நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி. திருச்சிற்றம்பலம். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்த்தி இங்கே கூடியிருக்கக்கூடிய அத்தனை சிவனேச செல்வர்களுக்கும் முதற்கண் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தினை தெரிவித்து கொண்டு இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு சைவ சபையினுடைய துணைத் தலைவர் அவர்களை தலைமை தாங்கி நடத்தி தருமாறு உங்கள் சார்பாக வேண்டுகிறோம். அதை நான் வழிமொழிகின்றேன். இந்த நிகழ்வுக்கு முன்னுரையாக மதுரையை சேர்ந்த அன்பர் இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கே அவர்கள்தான் காரணமானவர்கள். அவர்களை முன்னுரை தந்து சிறப்பிக்குமாறு அவர்களை உங்கள் சார்பாக வரவேற்கிறோம். நாமெல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா செந்தமிழ் அரசு சைவத்திரு திரு கி சிவகுமார் அவர்களை உங்கள் சார்பாக மேடைக்கு வந்து அமருமாறு வேண்டுகிறோம். இப்பொழுது நிகழ்ச்சி இறை வாழ்த்தோடு தொடங்குகிறது. திருச்சிற்றம்பலம். கருணை முகம் காட்டும் காந்திமதி தாயே, கருணை முகம் காட்டும் காந்திமதி தாயே, கலையோடு செல்வமெல்லாம் கனிந்தருள் புரிவாயே, கலையோடு செல்வமெல்லாம் கனிந்தருள் புரிவாயே, கருணை முகம் காட்டும் காந்திமதி தாயே, தருணமதில்லடியார் தாபம் தணிப்பாயே, தருணமதில்லடியார் தாபம் தணிப்பாயே, தன்முக நெல்லையப்பர் தழுவ மகிழ்வாயே, தன்முக நெல்லையப்பர் தழுவ மகிழ்வாயே, கருணை முகம் காட்டும் காந்திமதி தாயே, திருநெல்வேலியுறையும் செல்வமணி நீயே, திருநெல்வேலி உறையும்
செல்வமணி நீயே தீந்தமிழ்வானவர் போற்றும் செல்வியே தீந்தமிழ்வானவர் போற்றும் செல்வியே அரும் பேரும் பதினாறும் அழித்திடும் நிதி நீயே அரும் பேரும் பதினாறும் அழித்திடும் நிதி நீயே அகிலமெல்லாம் ஈன்ற ஆனந்த உமை நீயே அகிலமெல்லாம் ஈன்ற ஆனந்த உமை நீயே கருணை முகம் காட்டும் காந்திமதி தாயே கலையோடு செல்வமெல்லாம் கனிந்தருள் புரிவாயே கருணை மோகம் காட்டும் காந்திமதி தாயே. திருச்சிற்றம்பலம் வரவேற்புரை. இந்த அதாவது இந்த நிகழ்வு வந்து மிகப்பெரிய அளவில் நடைபெற வேண்டும். நேற்றுக்கு தூத்துக்குடியில் எப்படி நடந்திருக்கோன்னு அங்கே கலந்து கொண்ட அன்பர்களுக்கு தெரியும். ஆனால் இங்கே மிக எளிமையான முறையில் இந்த வரவேற்பு இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. ஆனாலும் அடியார்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆவல் ஐயா திரு முருகானந்தம் அவர்களுக்கு. அவர்கள் பெருமுயற்சி எடுத்துக்கொண்டு இந்த திருநெல்வேலி பகுதியில் இவர்களை பேச செய்ய வேண்டும் என்று சொல்லி மிகுந்த முயற்சி எடுத்துக்கொண்டார்கள். அவர்களுக்கும் நம்முடைய அரசு அலுவலர் குடியிருப்பை சார்ந்த திரு கிருபாகரன் ஐயா அவர்கள், அவர்களும் ஐயா சிவகுமார் ஐயா அவர்களை எப்படியாவது நம்முடைய சைவ சபையில் திருநெல்வேலியில் பேச வைக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஆவல். ஏன்னா அவங்கள விட ஆவல் எங்கள் துணைத்தலைவருக்கு. அடிக்கடி கேட்டே இருப்பாங்க, ஏமா சொல்லிகிட்டே இருக்காங்க, நேற்று காலையில் கேட்டாங்க, ஏமா நம்ம கிருபாகரன் ஐயா சொன்னாங்களே அந்த நிகழ்ச்சி உண்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வத்தோடு கேட்டாங்க. அதனால் ஆர்வத்தோடு இந்த நிகழ்ச்சியை நாம், ஏன்னா அவங்க பல மேடைகளில் பேசியிருக்கிறாங்க, அதை நிறைய பேர் காதால் கேட்டிருக்கிறோம். இன்னொரு தம்பி பாலா என்று சொல்லக்கூடிய அந்த தம்பி ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி சொன்னேன், தம்பி நம்ம சைவ சபைக்கு சென்னையிலேருந்து சிவகுமார் ஐயா வர்றாங்க அப்படின்னு, அக்கா வந்தாங்கன்னா சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோடு கேட்டாங்க. எனக்கு எப்படி சிவபெருமானுடைய பெருமை தெரியாதோ அதுபோல் சிவகுமார் ஐயா பெருமையும் தெரியாது. அவருடைய பெருமையை எப்படி சொல்ல முடியாதோ அதுபோல் இவருடைய பெருமையும் என்னால் சொல்ல தெரியாது. ஆனாலும் இங்கே வந்திருக்கக்கூடிய அன்பர்கள்லாம் சிவகுமார் ஐயாவா சிவகுமார் ஐயாவா என்று சொல்லி ரொம்ப பெருமையாகி பேசி கொண்டிருந்தார். அந்த ஆர்வத்தோடு நமக்கு இந்த நிகழ்ச்சியில் வந்து நமக்கு, ஆனாலும் அந்த எளிய நிகழ்ச்சி ஆனாலும் நாம் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று பெருந்தன்மையோடு வந்திருக்கக்கூடிய, நான் சிவபெருமான் ரொம்ப எளிவந்த தன்மையன், அதனால் அவர் ரொம்ப எளிவந்த தன்மை இல்லையா. நம்மளை பெரிய மேடை போட்டு தான் வரவேற்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் இந்த சின்ன அறைக்குள்ளே கூப்பிட்டாலும் நான் வருவேன், நான் நிகழ்ச்சியை தருவேன் என்று சொல்லி சிவபெருமான் போலவே எளிவந்த தன்மையாய் வந்து அமர்ந்து நமக்கெல்லாம் நிலந்தன் மேல் வந்தருளி நீள்கழல்கள் காட்டிய பெருமான் போல இங்கே வந்து அவருடைய குமாரன் அல்லவா, அதனால் அவரும் அந்த எளிவந்த தன்மையாய் எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு அருமையான உரையை ஆற்றுவதற்கு வந்திருக்கக்கூடிய உங்களை, நிச்சயமாக உங்களை உங்கள் பெருமையை எனக்கு சொல்ல தெரியாது, ஆனாலும் உங்களை எங்கள் சபையின் சார்பாகவும் எங்களுடைய தலைவருக்கு வந்து கலந்து கொள்ள முடியவில்லை என்ற வருத்தம் உண்டு. அவர் இப்போ சென்னையில் இருக்கிறார், ஆனாலும் நீங்கள் நிகழ்ச்சியை நடத்துங்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அவர்கள் சார்பாகவும் எங்கள் சபை சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். ஐயா அவர்கள் எங்களுடைய துணைத்தலைவர் ஐயா அவர்கள் நம்முடைய சிவகுமார் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து அவர்களை கௌரவிப்பார்கள். அடியார் பெருமக்கள் அனைவரது திருப்பாதங்களுக்கும் சென்னி சேர்த்த வணக்கம். இப்பொழுது எங்களது பாளைய நகர் பகுதியில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற நெல்லை சிவநீரி கழகம் என்ற ஒரு சிறப்பான அமைப்பின் சார்பில் அதன் முக்கியமான தொண்டர் ஐயா அரிகரபுத்திரன் அவர்கள் ஐயா ஞானத்திரள் ஆசிரியர் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை போர்த்தி மகிழ்விப்பார்கள். அத்தோடு இங்கு வந்த இடத்திலேயே ஒரு கவிதையை அவர்கள் எழுதிவிட்டார்கள்,
அதையும் இங்கே சொல்லுவார்கள். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்கள், எல்லாம் சிவமே சிவமே எல்லாம். மேடையிலே அமைந்திருக்கும் சிவநெறி செல்வர், சிவநெறி பேராசிரியர் ஐயா, ஞானத்திரள் ஆசிரியர் ஐயா சிவகுமார் அவர்களே, தலைமை வகிக்கும் எங்கள் சைவ சங்கத்தின் தலைவர் உபதலைவர் ஸ்ரீ சுந்தரஸ்வர குண ஐயா அவர்களே, மற்றும் வருகை தந்திருக்கின்ற கிருபாரன் ஐயா அவர்களே, தூத்துக்குடியில் இருந்து வந்திருக்கின்ற ஐயர்களே, இங்கே வந்து அமைந்திருக்கும் அத்தனை அடியார்களுக்கும் அவர்களின் பொறுப்பாதங்களை என் நன்றி கலந்த வணக்கத்தை காணிக்கையாக்கி பேச ஆரம்பிக்கின்றேன். ஐயா அவர்கள் இங்கு வந்திருக்கின்றார். இன்று அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். அக்னி நட்சத்திரத்திலே வெயிலின் வெம்மை சாஸ்தி அதிகமாக இருக்கும், வெயிலின் வெம்மை கொடுமை அதிகமாக இருக்கும். ஆனாலும் நமது உச்சி மீன் கோடை வெயில் விழாது, குளிர்மழை பொழியும், குளிர்மழை சிவமழை பொழியும், குளிர்மழை சிவநெறி மழை பொழியும், குளிர்மழை சிவநெறி செல்வ மழை பொழியும். நான் நினைக்கிறேன் இன்று ஐயா இங்கே சிவநெறி சொற்பொழிவு தமிழில் ஒரு பொழி ஒரு மழையாக பொழிந்தால் இறைவன் இன்று நமக்கு ஒரு மழையே தருவான் என்றே நினைக்கின்றேன். அந்த அளவிற்கு அவருடைய வருகை பெருமை வாய்ந்தது. அவர்களை பற்றி இங்கு வந்ததும் என எண்ணத்தில் உதித்த சில சொற்களின் அடுக்குகளை வாசிக்கின்றேன். நான் கவிதை என்று சொல்ல மாட்டேன். சைவநல் சபையாம் பாளையில் இன்று, பண்டை சைவநல் சபையாம் பாளையில் இன்று சிவகுமார் சிவநெறியோர் விளக்கு, குண்டில் மேல் விட்ட வழக்கு. சிவகுமார் சிவநெறியோர் விளக்கு, பவம் தீர்க்கும் எம் பரமன் நமக்கு, பவம் தீர்க்கும் எம் பரமன் நமக்கு, எவமும் அருள ஏத்துவோம் என்றே. தவசீர் நல்லார் தவசீர் நல்லார் சொல்லார் பொழிவார், கவின்மிகு கருத்தினை வழங்குவார் நமக்கு. பாளையில் பல் சமய பொழிவுகள் பல நாளையில் இங்கு நடக்கிறது எனினும், வேளை கருதியும் விவரம் உற்றும் பாளை கமுகும் தென்னம் சோலையும், வாழை வைத்தாடும் வேந்தரும் புகழ், தாழையுடைய ஆனைக்கா அமர்னல் காளை ஊர்தியுடையோர் மன்னன். திருச்சி மன்னன், கோட்டை மன்னன், கோட்டையில் இருக்கிறது எல்லாரும் மன்னர் தானே. திருச்சி கோட்டையில் மலைக்கோட்டையில் ஆனை முகத்தான் இருக்கிறாரு, அந்த ஊரில் இருக்கிறது மன்னர் தானே, அது ஆனைக்கு அப்பா சிவகுமார். காளை ஊர்தியோடு மன்னன் தாளை பார்த்து ஏத்துமோர் திருச்சி, அவருடைய மன்னர் சிவபெருமான் அவருடைய தாளை நாம் வணங்குகிறோம். தாளை பார்த்து ஏத்துமோர் திருச்சி, திருச்சி என்றால் திருச்சி மக்கள். பாளை தமிழ் சிவகுமாரை போற்றுவோம், தமிழ் தென்னம்பாளை அப்படின்னு சொல்லுவார், பாளை தமிழ், பாளை தமிழ் சிவகுமாரை போற்றுவோம். ஏன்னா ஞானத்திரள் பத்திரிகை படித்து பார்த்தா தான் அவருடைய தமிழ் தெரியும். அவர் பெயரிலே செந்தமிழ் அரசு. பாளை தமிழ் சிவகுமாரை போற்றுவோம். சிவநெறி செம்மல் இன்று உங்குளா, தவச்சொல் உரைதொரு பருக வந்தீர், சிவநெறி செம்மல் இன்று இங்கு ஓர் தவச்சொல் உரை இணை பருக வந்தீர். நீங்கள் அத்தனை பேர் அவருடைய உரையை பருக வந்தீர்கள், அமுதமான உரையை, தமிழ் அமுதமான உரையை பருக வந்தீர்கள். சைவம் தழைக்க உழைக்கும் அன்பர்கள் பல உளர், இவன் அருள் பெற்றார் பலர் உளர், அன்னவரில் சிவச்செம்மல் முதல்வர், சிவச்செம்மல் முதல்வர் எம் சிவகுமார், சிவச்செம்மல் எம் முதல்வர் சிவகுமார், அவர் புகழ் அவனியில் அறியார் இல்லையே, அவர் புகழ் அவனியில் அறியார் இல்லையே, எவரும் என்றும் அவரின் பொழிவை மூவரும் பற்றும் தமிழ் சிவ பொழிவாம், மூவரும் போற்றும் தமிழ் சிவ பொழிவாம். நன்றி வணக்கம். அவர்களுக்கு இந்த பாமாலைக்கு பின்னால் ஒரு பொன்னாடையை போட்டுருவேன்.
பொன்னாடை போட்டு அவர்களை கௌரவிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த அளவுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அவையோருக்கும் ஐயா கிருபகரான் அவர்களுக்கும் கிருபை செய்திருக்கிறார், என்னை பேச சொல்லி கிருபை செய்திருக்கிறார் அவருக்கும் நன்றி. அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், நன்றி. ஹரஹர மகாதேவா சிவசிதம்பரம், ஹரஹர மகாதேவா. மீண்டும் வரவேற்புரை தொடர்கிறது. இந்த தள்ளாத வயதிலும் சைவ சபையினுடைய இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்குவதற்காக அரசு அலுவலர் குடியிருப்பிலிருந்து இங்கே வந்து நம்மெல்லாம் இந்த வயசுக்கும் பணி செய்யணும் என்பதற்கு முன் உதாரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சைவ சபையினுடைய துணைத் தலைவர் சைவ திரு சுந்தர சுப்பிரமணியம் ஐயா அவர்களை சபையின் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறோம். அப்போ உங்களுடைய ஆசிகள், உங்கள் வயசுக்கும் நாங்கள்லாம் பணி செய்கிற ஒரு ஆசையை எங்களுக்கெல்லாம் தரணும். அடுத்து, அதாவது எங்கேனாலும் ஒரு தமிழ் கவிதை பாட வேண்டும், ரொம்ப ஆர்வம். அந்த உங்கள் ஆர்வம் எங்களுக்கும் வரணும், உங்கள் வயசு வரைக்கும் கண்டிப்பாக வரணும். அதுக்கு நீங்கள் உங்களுடைய ஆசீர்வாதத்தை எங்களுக்கெல்லாம் கொடுக்கணும். உங்களுடைய கிருபை, பக்கத்தில் கிருபாகரனை வச்சுருக்கீங்களா, அந்த கிருபையை எங்களுக்கெல்லாம் தர வேண்டுமாறு உங்கள் சார்பாக அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமை. ஒரு நிகழ்ச்சி கலகலன்னு இருக்கணும்னா அந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் நடக்கணும், அப்போ தான் அந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமையும். உங்களுக்கும் எங்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்தது, நம்ம ரப்பர் அர்ப்பணி மன்றத்தினுடைய பொறுப்பாளர் திரு ஈஸ்வரன் ஐயா வந்திருக்கிறார்கள். அதாவது எங்கே வந்தாலும் அவங்களும் ஒரு கலகலப்பான ஒரு நிகழ்ச்சியை நடத்திடுவாங்க. அவர்களும் நம்முடைய செந்தமிழ் அரசு ஐயா திரு சிவகுமார் ஐயா அவர்களை பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களை. அன்பு சார்ந்த சிவனேச செல்வர்களே, எல்லாம் வல்ல காந்திமதி மாள் சமய நெல்லையப்ப சுவாமிகள் திருவடிகள் உண்டு, கோமதிம்பாள் சமயது திருவிதாந்து பெருமானுடைய அருப்பெரும் கருணினாலும், அப்பர் அருப்பணி மன்றத்தினுடைய நடராஜப்பெருமானுடைய திருவருளாலும் இங்கே வருகை இருந்திருக்கிற மதிப்பிற்குரிய ஐயா சிவகுமார் ஐயா அவர்களுக்கு அப்பர் அருப்பணி மன்றத்தினுடைய சார்பாக இந்த பொன்னாடையை போர்த்தி அவர்களை வருக வருக வரவேற்று வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். ஹரஹர மகாதேவா சிவசிதம்பரம். இந்த நிகழ்வு இன்னும் சிறப்பாக நடைபெற நம்முடைய கணேசன் தம்பி அவர்கள் ரொம்ப முயற்சி. காலையில் நானும் 7:30 வந்துட்டேன், அந்த தம்பியும் வந்துட்டாங்க. வந்து என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி, அதாவது சில பேர் வந்து வெளியில் செய்கிறது வெளியில் தெரியாமலே இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அன்பர். அவர்களையும் எங்கள் சபையின் சார்பாக வருக வருகனை வரவேற்கிறோம். ஒன்று சொல்கிறேன், அவங்க மட்டும் வரல, குடும்பத்தையே கூப்பிட்டு வந்திருக்காங்க. அது ரொம்ப பெருமை இல்லை? கண்டிப்பாக எல்லோரும் உண்மையிலேயே நம்ம வீட்டிலேருந்து நம்ம ரெண்டு பேரை கூப்பிட்டு வந்தாலே இந்த சபை நிறைந்து இருக்கும். நாம் மட்டும் போகணும் கேட்கணும், ஆனால் ஒன்று, நம்ம வீட்டில் இருக்கவங்களும் நமக்கு ஒத்துழைப்பு தரணும், அதுக்கும் விதி வேணும்ல. நமக்கு பெருமாட்ட அதையும் கேட்கணும், பெருமானே நீ பெரிய கிருபாகரன், அதனால் அந்த கிருபையே எங்களுக்கு தர வேண்டும் என்று பெருமாட்ட வரக்கூடிய நிகழ்ச்சியில் நாம், ஏன்னா என்ன எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறது ஐயா சொல்லுவாங்க, எப்படி சைவ சமயமே சமயம் அப்படிங்கிறத நமக்கு சொல்லுவாங்க, வருங்காலம் நமக்கு அது எவ்வளோ உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதனால் அந்த கணேசன் தம்பி அவர்களையும் அவர்கள் குடும்பத்தை சார்ந்த அனைவரையும் சைவ சபையின் சார்பாக வருக வருக என வரவேற்பதில் பெருமை கொள்கிறோம். இன்னும் பல்வேறு உளவாரப் பணி அமைப்புகளிலிருந்து பல்வேறு அன்பர்கள் வந்திருக்கிறாங்க, ஏன்னா அவங்களுக்காகவே தான் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா அவங்க எந்த நேரம் கோவிலுக்கு வந்து திருப்பணிகள் செய்ய வேண்டும் என்கிற அந்த ஒரே உறுதியோடு இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் ஒரு நாளாவது இறைவன் பெருமையை கைவினை செய்து எம்பிரான் கழல் போற்றுதும் யாமடியும் செய்வினை வந்து எம்மை தீண்ட பெறா திருநீலகண்டன்னு ஞானசம்பந்த பெருமான் சொல்லுவார்.
அவ்வினைக்கு இவ்வினையாம் என்றும் சொல்லு அத்தறிவீர். உய்வினை நாடாதிருப்பது உந்தமக்கு ஊனம் என்று. உய்வினை என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்பார்ல, அதுக்கு கைவினை செய்யக்கூடிய அந்த அன்பர்களுக்காக, இன்னும் உழவார பணி செய்யக்கூடிய அன்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா இது வந்து நமக்கு வீக் டேஸாக இருக்கிறனால பல அன்பர்கள் வந்து கலந்து கொள்ள முடியவில்லை, சற்று வருத்தம் இருக்கும். ஆனாலும் நம்ம கலந்து கொண்ட அன்பர்கள், ஏன்னா நிறைய பேர் கேட்டாங்க ஐயாவுடைய பேச்சு வந்து பென்ட்ரைவ் சிடி ஏதாவது கிடைக்குமான்னு கேட்டாங்க. கிடைச்சா எல்லோரும் வாங்கிட்டு போக ரெடியாக இருக்காங்க. கொண்டு வந்திருக்கீங்களான்னு எங்களுக்கு தெரியல, அதனால் எல்லாரும் சொல்லிடுறேன். முதல்லையே ஐயா சிடி எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்களாம். அதாவது ஐயா வந்து ரெண்டு பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருக்கிறாங்க, உதவி ஆசிரியர் அவர்களும் வந்திருக்கிறாங்க. ஞானத்திரள் என்கிற ஒரு பத்திரிகையும், ராசாங்க சமயம் என்று சொல்லக்கூடிய இரண்டு பத்திரிகைகள் அவங்க தலைமையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால் நாம் அந்த இன்றைக்கி வந்து நமக்கு மீடியாஸ் வந்து எல்லா விஷயங்களையுமே கொடுக்குது. ஆனாலும் நம்ம வந்து இந்த மாதிரி நூல்களை வாங்கி படிக்கும்போது நமக்கு வந்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பேரின்பம் வந்து வேறு. அதனால் இந்த மாதிரி நூல்களை எல்லாம் வாங்கி நம்முடைய இளைய தலைமுறையினருக்கு நாம் கொடுக்க வேண்டும். அதனால் அந்த ஒரு வேண்டுகோளையும் அன்பர் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதனால் நமக்கு அந்த சந்தா கெட்டணும்னா இங்கேயே கெட்டி வாங்கிக்கலாம். அப்புறம் ஐயாவுடைய பேச்சு நமக்கு சிடியாகவும் பென்ட்ரைவாகவும் கிடைக்கிது, அதையும் நம்ம வாங்குவதற்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இன்னும் நம்முடைய காரைக்கால் அம்மையார் வழிபாட்டு மன்றத்தினுடைய பொறுப்பாளர் அவர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களையும் நம்முடைய சைவ சபையின் சார்பாக வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். பல்வேறு அன்பர்கள் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். அத்தனை அன்பர்களையும் எங்களுடைய சைவ சபையினுடைய அமைச்சர், நம்முடைய செயற்குழு உறுப்பினர் ஐயா நூலகர் திரு சுப்பிரமணியம் ஐயா அவர்கள், இன்னும் சின்ன குழந்தைங்களாம் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அத்தனை பேரையும் எங்கள் சைவ சபையின் சார்பாக வருக வருக என வரவேற்று பெருமை கொள்கிறோம். கிறிஸ்துராஜா பள்ளியினுடைய உதவி தலைமையாசிரியர் ஐயா சண்முகம் ஐயா வந்திருக்கிறாங்க, அவங்களையும் வருக வருக என வரவேற்று கொள்கிறோம். எங்கள் சபையினுடைய செயற்குழு உறுப்பினர் திருமதி முத்துவேல்வழி அவர்கள் வந்திருக்கிறாங்க. எல்லாரையும் உங்கள் சார்பாக வருக வருக என வரவேற்று இந்த வரவேற்பை நிறைவு செய்து, என்கிட்ட ஐயாவினுடைய பேச்சை நம்ம அதிகமாக கேட்கணும், அதனால் மீண்டும் எல்லாரையும் சைவ சபையின் சார்பாக வருக வருக என வரவேற்று ஐயாவினுடைய பேச்சுக்கு வழிவிடுகிறோம். நன்றி. சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து தரணியொடு வானாள தருவரேனோ, மங்குவார் அவர் செல்வம் மதிப்போமல்லோ, மாதேவர்க்கு அன்பரல்லாராயில் அங்கமெலாம் குறைந்து அழுகு தொழு நோயராய் ஆவுரித்து தின்று உழலும் புலையரேனோ, ஆவுரித்து தின்றுறையும் புலையரேனோ, கங்கைவார் சடைக்கரந்தார்க்கு அன்பராகில் அவர்கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரே, அவர்கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரே. பெருமைமிக்க இந்த சைவ சபைக்கு வருகை தந்துள்ள ஆசிரியர் உட்பட அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி எனக்கு என்ன பொறுத்தமட்டும் திடீரென்று செய்யப்பட்டது. முன்னறிவிப்புக்கு நேற்று காலை வரை நிகழ்ச்சி தொடர்ந்து நடக்குமா என்று கேட்டுக்கொண்டே இருந்தேன் நண்பர் கிருபானந்த் அவர்களை. அவரை நேரே பார்க்க முடியலைங்கிறதுக்காக நண்பர் அறிவிப்பு மூலமாக போய் கேட்டு சொல்லுங்க ஐயான்னு சொன்னேன். ஏன்னா அவள்கிட்ட தான் நான் 2 வருஷத்துக்கு முன்னால் நெல்லை சங்கீத சபாலாக கேட்டேன். அங்கே நான் வரல, காந்திபதி இல்லத்தில் நடந்துக்கு எனக்கு போகிற வாய்ப்பெல்லாம் போச்சு. அந்த கதையில் இருந்தே நான் ஐயா நடத்துகிற ஞானத்திரள் ஆசிரியர் ஞானத்திரளுடைய இதழுக்கு விடாத இருக்கேன். அதில் வரக்கூடிய கட்டம் நீ வாய்ச்சி பார்த்தா தான் தெரியுமே, சொல்லி தெரியப்போறதில்லை. ஆரம்பத்திலேருந்து முதல்ல நுழைத்து திருப்பின உடனே அறிமுகம் ஆரம்பிப்பாங்க. என்னன்னு கேட்டால் அதில் என்னென்னு கேட்டால் இறைப்பு அளவுக்கு இதில் வந்து எந்த அளவுக்கு ஈடுபாடோட கருத்துக்களை சொல்லி வருகிறாரோ, அதில் ஒரு சித்தசாமின்னு ஒரு கதை வருது. அது எனக்கு என்னன்னு கேட்டால் நான் சின்ன இளவயதில்
யவனராணின்னு சான்றிதழ் எழுதலாம், அதே மாதிரி இருக்கும். அதாவது அந்த சொல்லுவாங்கள்ல அந்த சின்ன பிள்ளைங்க சஸ்பென்ஸ் சஸ்பென்ஸ்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இப்போ சொல்லக்கூடிய இறுக்கங்கள் நிறைய அமைந்த ஒரு தொடர். அது நீங்கள் பரிசு பார்த்தான் சொல்லணும்னு இருக்குங்கிறத சொல்லிவிட்டேன், உங்கள் அனைவரும் வாங்கி படிக்க பாருங்கள். அதுக்கு பிறகு நாடி துடிப்புன்னு சொல்லுவாங்க, கேட்டு நண்பர்களுடைய கருத்துக்கு அவள் கொடுக்கக்கூடிய பதில் சட்டு சட்டு இந்த மாதிரி படார் படார்னு கொடுக்குறது நாம் பார்த்ததில்லை. அந்த மாதிரி அது ஒரு நிகழ்ச்சி. இன்னும் காணான்னா கலையாத கல்வின்னு ஒன்று இருக்கா, அதே நம்ம தூண்டும் எத்தனை புத்தகங்களை பார்க்கணும் என்ன செய்யணும் தோண்டும். அநேகமாக அது பூராமே திருமுறைகளில் வரக்கூடிய சொற்களாகத்தான் இருக்கும். அந்த சொற்களை தேடி கண்டுபிடிச்சி அதுக்கு பிறகு வேறவங்களுக்கு இது கண்டுபிடிக்கணும். இது நமக்கு நல்ல மூளைக்கு நல்ல வேலை மட்டும் இல்லை, முக்கியமாக நம்ம சமயம் சார்ந்த கருத்துக்கள் வேறு எதையோ கண்டது கண்டியே பார்க்கறத விட இது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரி சிறந்த ஒரு இதழை தந்ததுனால அவள் நம்ம சைவ சபையில் தனியாக ஒரு நாள் கூப்பிட்டு பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். நானும் தலைவரும் பேசிகிட்டு இருக்கோம். இதற்கு இடையில் இவள் ஐயா அந்த வந்து இங்கே தூத்துக்குடி வர்றாங்க, நம்ம பேச சொல்லுவோமேன்னு சொல்ல போய் தான் இது முன்னறிவிப்பு இல்லாமல் திடீர்னு செய்யிட்டோம். அடுத்த அதுக்காக பண்ணிச்சுக்கிடுங்க, அடுத்த இடம் நாங்கள் அந்த ஏற்பாடு செய்து நீ நல்லா வரல பேச வரலாம். இந்த மாதிரி எல்லோரும் இந்த குறுகிய அழைப்பிலையும் அனைவரும் வந்து கலந்துகின்றதுக்கு மகிழ்ச்சி. இந்த மாதிரி சைவ சபை நிகழ்ச்சிகள் அனைவருக்கும் விடாமல் தொடர்ந்து வாருங்க. இந்த சைவ சபை பற்றி பழைய பேருக்கு தெரிஞ்சுக்கும், புதுசாக வந்தவங்களுக்கு சொல்கிறேன். இது பெரிய 140 வருஷம் கிட்டத்தட்ட வரக்கூடிய சைவ சபை. பெரிய பெரிய பேச்சாளர்கள்லாம் பேசியிருக்காங்க, திருவிக்காவிலேருந்து வாவூசி வரைக்கும் எல்லோரும் பேசியிருக்காங்க. மணவணி சுந்தரம்பிள்ளை பேசியிருக்காரு, மரமேலடிகள் பேசியிருக்கிறாங்க. அப்போ புகழ்பெற்ற சபை சமீபத்தில் கூட விடாமல் தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த சபை சபையில் இந்த குருபூஜைகள் மட்டும் இல்லாமல் மற்ற சிறந்த வழிபாடுகள் நடந்துகிட்ருக்கு. பன்னிசை நடத்தும் நிகழ்ச்சி நடக்கும், சொற்பொழிவு நடக்கும், சித்தாந்த வகுப்பு நடக்கு, திருமுறை வகுப்பு நடக்கு, ஒவ்வொன்றும் ஒரு நாளைக்கு. இது போக இலக்கிய அமைப்புகள் வந்து இங்கே தங்களுடைய நிகழ்ச்சிகளை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த தேவை வந்து இயங்குவதற்கு நீங்களும் ஒத்துழைக்கணும், ஒத்துழைக்க மட்டுமல்ல நீங்களும் கலந்து கொள்ளணும் என்று கேட்டுக்கொண்டு ஐயா அவர்களை பேசுகிறவர்களுக்கு கேட்டு முடிக்கிறது உரையை முடித்துக் கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம் ஆடும்பறிவேல் அணி சேவலென பாடும் பணியே பணியாயருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரமே. திருச்சிற்றம்பலம் பூழியர்கோன் பொழித்த புகலியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்தபிரான் அடிபோற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் வெண்ணுரானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அருள். திருச்சிற்றம்பலம் அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே அருள்மிகு காந்திமதியுடனாய நெல்லையப்பர் அருள் பாலித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த திருநெல்வேலி மாநகரத்திலே பாளையங்கோட்டையில் மிக்க பழமை வாய்ந்த இந்த சைவ சபையில் அடியேன் அடியார் பெருமக்களுக்கு நடுவே இருந்து சைவ சமயமே சமயம் என்பது பற்றி சில செய்திகளை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. இந்த சபையினுடைய வயது 100 வருடங்களுக்கு மேலே என்று சபையின் துணைத்தலைவர் ஐயா அவர்கள் இங்கே தெரிவித்தார்கள்.
சபைகளெல்லாம் 100 வருடங்களுக்கு முன்பாக தோற்றுவிக்கப்பட்ட இந்த சபைகளெல்லாம், சொல்லப்போனால் சென்னையில் கூட ஸ்ரீ நடராஜர் தமிழ் வேத பாராயண பக்தஜன சபை, சென்னை சிவனடியார் திருக்கூட்டம், சைவ சமய பக்தஜன சபை கந்தகோட்டம், இந்த மாதிரி சபைகளெல்லாம் 100 ஆண்டுகள் கடந்து இருக்கின்றன. இந்த 100 ஆண்டுகளை கடந்து சைவ சமய சபைகள் நாடு முழுவதும் விளங்குகின்றன. அப்படி சபைகளை அவர்களெல்லாம் 100 கணக்கான இந்த வருடங்களுக்கு முன்பாக தோற்றுவித்ததனுடைய நோக்கம் என்ன என்று நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். திருமுறைகளுக்கு ஒரு பரப்புகின்ற களம் ஒன்று தனியாக வேண்டும் என்று அப்பொழுது இருந்தவர்கள் கருதினார்கள். வெறும் திருக்கோயில்களை மட்டுமே நம்பி திருமுறைகள் வளர வாய்ப்பு இல்லை. பஞ்சபுராணம் பாடி கேட்பதற்கு கூட சிவாச்சாரியாருக்கு பொறுமை இல்லை. 5வது பாட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே மணி அடிய ஆரம்பிச்சிருவார். 12 திருமுறைகளிலிருந்தும் பாடல்கள் 12 திருமுறைகளிலிருந்தும் பாடல்கள் பாடிய காலம் உண்டு. ஒவ்வொரு கால பூசையிலேயும் 12 திருமுறைகளிலிருந்து 12 பாடல்கள், 8ஆம் திருமுறையில் திருக்கோவையாரும் உண்டு. அப்படி ஒவ்வொரு திருமுறையிலிருந்தும் பாடல்களை பாடி 12 திருமுறைகளிலும் பாடல்களை பாடிக்கொண்டிருந்த காலம் போய் 5 பாடல்களை மட்டுமே பாடுகிற காலமாக ஆகிப்போச்சு. அதுக்கு பஞ்சபுராணம்னு ஏன் பேருன்னா, நான் சொல்லுவேன், திருமுறை பாடுறதுக்கு நேரம் பஞ்சமாகி போனதுனால அது பஞ்சபுராணம்னு பேர் வந்ததுன்னு நான். அப்போ இந்த திருமுறைகளுக்குன்னு வளர்க்கறதுக்கு இடம் வேணுமே அப்படி தோணுது தான் சபைகள். ஞானசம்பந்தருக்கு 10 நாள், திருநாவுக்கரசருக்கு 10 நாள், சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு 10 நாள் விழா நடத்தி இந்த சபைகளினுடைய தோற்றத்திற்கு மூல வேராக இருந்தவர் சண்டமாரதன் சோமசுந்தர நாயக்கர் அவர்கள் தான். அவங்க தோற்றுவிச்ச அந்த கான்செப்டு, கொள்கை, அந்த கருத்து தான் இன்னைக்கு இத்தனை சபைகள் தமிழகம் முழுவதும். அவங்க தான் முதல்ல ஒரு சபையை தோற்றுவிச்சாங்க. எவ்வளோ ஒரு தீர்க்கதரிசி. சபைகளுக்கு நாம் நம்முடைய, அவங்க சொன்னது போல் ஐயா குறிப்பிட்டாங்களா அம்மா குறிப்பிட்டாங்களான்னு தெரியல, வந்தவங்கள்லாம் தன்னுடைய வீட்டிலிருந்து அழைச்சிடணும், ரெண்டு பேரையாவது அழைச்சிடணும். அறிமுகப்படுத்துவது இந்த இராஜாங்க சமயம் சண்டமாரதம் பற்றி நூல் எழுதியிருக்கேன். சென்ற 100ஆண்டில் இருந்த ஒருத்தரை இந்த 100ஆண்டில் மறந்து போயிட்டோம்னா சைபர்களை விட மறதிக்காரங்க இந்த உலகத்தில் யாராவது இருக்க முடியுமா? போன 100ஆண்டு என்ன சர்வீஸ்? ஒரே காரணம், இந்த சண்டமாரதம் சோமசுந்தர நாயக்கர் வேதாந்தத்தை காட்டிலும் சைவ சித்தாந்தமே உயர்ந்தது என்று நிரூபித்த ஒரே காரணத்திற்காகவே அவரை பிளாக் அவுட் பண்ணாங்க. அதையும் சைபர்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம். விவேகானந்தரோட அந்த வாதம் பண்ணி வேதாந்தத்தில் பல கேள்விகளை கேட்டு விவேகானந்தர் பதில் சொல்ல முடியல. சைவ சித்தாந்தத்திலிருந்து எடுத்து விளக்கம் சொல்கிறாரு. ஏற்பாடு பண்ணவர் பாஸ்கர் சேதுபதி, ஆமாம், ராமநாதபுரம் சமஸ்தானம். விவேகானந்தர் நிறைவாக சொன்னார், அவங்க ரெண்டு பேரும் சந்தித்த மண்டபம் இன்னும் இருக்குது அங்கே சென்னையில். நிறைவாக சொன்னார் விவேகானந்தர், சைவ சித்தாந்தமும் என்னுடைய தாய் திருநாடு இந்திய நாடு பாரத நாட்டினுடைய ஒரு கொள்கை தான், அதற்கும் எனக்கு உரிமை இருக்கிறது. எனக்கு மட்டும் சிக்காகோ போகிறதுக்கு முன்னால் சைவ சித்தாந்தம் தெரிந்திருக்குமே ஆனால் சிக்காகோவில் நான் சைவ சித்தாந்தந்தான் பேசியிருப்பேன். இந்த உண்மைகளெல்லாம் இதில் எழுதியிருக்கேன். இதில் எல்லாத்தையும் பதிவு பண்ணி வச்சேன். என்ன, இதெல்லாம் பதிவு பண்ணாமையே போயிடும் போல இருக்குது காத்துலையே. அடுத்த சந்ததி வர உங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சுன்னா, இப்படி ஒரு மா மனிதர் வாழ்ந்திருக்கிறார், சைவத்துக்கு இப்படி செய்திருக்கிறார் அப்படின்னு தெரியாமையே போயிருக்குமே. பல இடங்களில் வேதாந்தத்தை கடுமையாக மறுத்துருக்கிறேன்.
இன்னைய தேதி வரைக்கும் என்கிட்ட ஒருத்தரும் நெருங்கி ஏன் அப்படி செய்தீர்கள்னு கேட்க துணிவும் கிடையாது, வரவும் இல்லை. என்ன காரணம்? உண்மையை எழுதியிருக்கேன், அதனால தான் உண்மையை எழுதியிருக்கேன், ஆதாரத்தோடு எழுதியிருக்கேன். பாஸ்கர சேதுபதி சமஸ்தானத்தினுடைய சந்ததியில் வந்த ஒருத்தர் கடிதம் எழுதினார் எனக்கு. அந்த புத்தகம் முழுமையும் படித்தேன். எங்கள் தாத்தா காலத்தில் எப்படி பண்ணியிருக்கிறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கும் பொழுது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு அவங்க ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. அந்த அவங்க லெட்டர் கட்டில் அவங்களுடைய அந்த சமஸ்தானத்தை பற்றி மேலே எழுதியிருக்கிறதே அரைப்பக்கம் இருக்குது அவங்களுடைய. அப்படி முதல் பதிவு முடிஞ்சிருச்சு, ரெண்டாவது பதிப்பு நம்முடைய இளைய சன்னிதானம், தர்மவியாதின இளைய சன்னிதானம் முழுவதும் படித்து ரொம்ப நீண்ட கடிதம் எழுதியிருக்கிறாங்க அவங்க. நான் அதுலேருந்து ஒரு பகுதி தான் கொடுத்துருக்கேன், ஒரே ஒரு பகுதி தான் இதில் கொடுத்துருக்கோம். மிகப்பெரிய ஒரு நீண்ட கடிதம், மனம் திறந்து எழுதியிருக்கிறாங்க. நம்ம அடுத்த சந்ததிக்கு கொண்டு போகணுங்கிற அக்கறை நமக்கு இருக்கணும். நாம் மட்டும் நான் மதுரைக்கு போயிருந்தேன் சொற்பொழிவுக்கு, வருஷா வருஷம் சஷ்டிக்கு போவேன், அங்கே திருப்பூர் சபையில் 6 நாள் பேசுவேன். கடந்த 9 வருடங்களாக போய்கொண்டிருக்கிறேன். இங்கே சென்ன முறைக்கு முந்தின முறைக்கு முந்தின முறை ஒரு தடவை போயிருக்கிற பொழுது நாங்கள் ஒரு அறை எடுத்து தங்கியிருந்தேன். எப்பொழுதுமே நான் இந்த மழித்தல் நானே பண்ணிக்குவேன், வெளியில் போகிறது கிடையாது. ஆனால் அன்னைக்கு அங்கே காலையில் பேக்கை செக் பண்ணும்போது தான் தெரியுது அந்த உபகரணம் எதுவும் எடுத்துகிட்டு வரல. என்ன பண்ணுறதுன்னு பார்த்தேன், சரி ஒரு கடைக்கு போயிடலாம் அப்படின்ட்டு வெளியில் வந்து பார்த்த ஒரு கடை இருந்தது, சலூனு. அங்கே போனேன். என் கடைக்கு போனவுடனே அவர் வாங்க வாங்க வாங்கய்யா அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக வரவேற்றார். இன்னும் நம்மளை மகிழ்ச்சியாக வரவேற்கிற ஒரு ஆள் உண்டுனா அவர் சலூன் கடைக்காரர் ஒருத்தர் தான். நம்மளை அவ்வளோ சந்தோஷமாக வரவேற்கிறவங்க வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. ஐயா வாங்க 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 அப்படின்னார். வேண்டாமே இருக்கட்டுமே, சரியாயிடும், போக போக சரியாயிடும். 365 நாளில் 475 சொற்பொழிவு செய்கிறேன் நான். ஒரு நாளைக்கு 2-3 அப்படின்னுட்டு சொற்பொழிவு, தொண்டை எவ்வளோ நாள் வருதோ அவ்வளோ நாள் பேசிடுவோம், அதுக்கப்புறம் சாமி போதுன்னு சொன்னார்னா இருக்குவோம். இப்போலாம் எப்படின்னு கேட்டால் நாள் முழுக்க பேசுறது. முன்னெல்லாம் நாளைக்கு 2-3 வரும், இப்போ எப்படின்னா காலையில் 10 லேருந்து 4 அப்படி தான் ஸ்பீச்சே வருது. மே 1ஆம் தேதி அப்படி தான் பேசினேன். நாகப்பட்டினத்தில் 7 நாள் பேச போகிறேன். காலையில் 9 லேருந்து சாயந்தரம் 4 வரைக்கும் சித்தாந்த வகுப்பு எடுக்கிறேன், கோடை பயிற்சி வகுப்பு. 7 நாள் பேசுகிறேன் நாகப்பட்டினத்தில். ஆத்தூரில் திருவாசகம் காலையில் 9 லேருந்து சாயந்தரம் 4 வரைக்கும். இப்படி கூப்பிட்றவங்களாம் இப்போ நாள் முழுக்க பேசுன்னு கூப்பிட்றாங்க. வெளியில் வந்தால் ஒரு சலூன் இருந்தது, அந்த சலூனுக்கு போனேன். அவங்க வாங்க வாங்க ஐயான்னாரு. என்னன்னாரு? ஷேவ் பண்ணும், உட்காருங்க ஐயா அப்படின்னாரு. உட்கார்ந்தேன். அங்கே தூரக்கு பார்த்தா ஒரு படம் மாட்டியிருந்தது, நல்லா அழகாக சீரியல் லைட்டு போட்டு மாலை போட்டு ரொம்ப அருமையாக இருந்தது. யாரோ ஒருத்தர் வார் இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் ஷேவ் பண்ண ஆரம்பிச்சோன்னு கேட்டேன், யாருங்க அது அப்படின்னா, எங்கள் அப்பா தாங்க அப்படின்னார். எனக்கு இவ்வளோ தந்தையாருக்கு இவ்வளோ மரியாதை கொடுத்து ஒரு படம் மாட்டி சீரியல் லைட் மாட்டி படம் பூவெல்லாம் போட்டு அப்படின்ட்டு எனக்கு அவர் மேலே ஒரு தனி மரியாதை. கீழே ஏதோ எழுதியிருந்தது, ஆனால் எனக்கு படிக்க முடியல உட்கார்ந்தது இடத்துலேருந்து. சரி வேலை முடிஞ்சு போகும்போது கிட்டக்கு போய் படிக்கலான்ட்டு அவர் வேலையை முடித்தார். முடித்தவொடனே எவ்வளோன்னு கேட்டு கொடுத்துட்டு கிட்டக்கு போய் படித்தேன். அந்த படத்தை கீழே எழுதியிருந்தது, துள்ளி திரிந்த காலத்திலே என்னை சொல்லி திருத்தி பள்ளிக்கு அனுப்பாத படுபாவி. இதுக்கு சீரியல் லைட்டு பல்பெல்லாம் போட்டு நான் துள்ளி திருத்திட்டு இருந்தேன், என்னை அடித்து திருத்தி பள்ளிக்கூடம் அனுப்பிச்சிருந்தேன். நான் இப்படி ஒரு கடையில் இந்த மாதிரி உட்காந்துருப்பேனா? எங்கள் அப்பன் தொழிலே எனக்கு வந்துருச்சுன்னு. இப்போ சந்ததி நம்மளை பின்னால் திட்டாமல் இருக்கணும்னா இன்றைக்கே சந்ததியில் நம்ம இந்த மாதிரி சபைகளுக்கு கூட்டிகிட்டு வந்து திருமுறைகளை கேட்க வைத்து அப்போ தான் நாளைக்கு அந்த குழந்தைங்க நம்மளை திட்டாது. ரொம்ப பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் மலேசியா பேருந்த பொழுது அப்படி தான் சொன்னாங்க, ஐயா இங்கே குழந்தைங்களையெல்லாம் கொண்டு வந்து திருமுறை கேளுன்னு சொன்னால்
நேரம் இல்லைங்கிறாங்க. ஆனால் குழந்தைங்களை கொண்டு போய் சங்கீத வகுப்பு சேர்க்குறாங்க, கராத்தே வகுப்பு சேர்க்குறாங்க, அப்புறம் வந்து ஸ்பெஷலாக மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸ் சேர்க்குறாங்க, இது எல்லாத்துக்கும் முன்னாடி சேர்க்குறாங்க. ஆனால் தேவாரம் திருமணம் சொல்லித்தரோம் வாங்கன்னா யாரும் பசங்களை அனுபவம் அடைகிறாங்க, நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்க ஐயா எடுத்து அந்த கூட்டத்தில் அப்படின்னாங்க. அவன் பெருங்கூட்டம் கூட்டி இருந்தது. இப்போ நான் சொன்னேன் அவர்களுக்கு எடுத்து, அதாவது குழந்தைகளுடைய நாம் உடல் நலத்தை நல்லா பார்க்குறோம், அதுங்க நல்லா புஷ்டியாக இருக்கணும்னு பார்க்குறோம், காம்ப்ளான் வாங்கி கொடுக்குறோம், போன்விட்டா வாங்கி கொடுக்குறோம், பூஸ்ட்டு வாங்கி தரோம், எல்லாத்தையும் கொடுக்குறோம். குழந்தைகளுடைய உடல் நலத்தை நாம் எவ்வளோ அக்கறையாக எடுத்து கருத்து எடுத்து செய்கிறோம். அடுத்தது குழந்தைகளுடைய அறிவு நலம், அதுக்கும் நாம் கொஞ்சம் கூட யோசிக்கிறதில்ல. எத்தனை எக்ஸ்ட்ரா கிளாஸ் சேர்க்க முடியும், என்ன கம்ப்யூட்டர் வாங்கி தர முடியுமா, சிஸ்டம் வாங்கி தர முடியுமா, வீட்டில் நெட்டு போட்டு தர முடியுமா, ஸ்பெஷல் கோர்ஸ் இப்படின்னு அறிவு நலம் ஐக்யூ இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு என்னென்னலாம் உண்டோ அத்தனையும் செய்கிறோம் இல்லையா. உடல் நலத்துக்கு செய்கிறோம், அறிவு நலத்துக்கு செய்கிறோம், ஆனால் மனநலத்துக்கு என்ன செய்கிறோம்? இந்த குழந்தை மனதில் தைரியமாகவும் உறுதியுடையதாகவும் எதிர்காலம் எத்தனையோ விதமான சேலஞ்சஸோடு இருக்குது, சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கேன். வாழ்க்கையில் பல சவால்கள், வேலை செய்ய போனால் அந்த இடத்துல பல சவால்கள், வீட்டை விட்டு வெளியில் இறங்கினாலே பல சவால்கள். என்ன ஒவ்வொரு இடமும் சவால் தான். வீட்டை விட்டு டூ வீலரில் கிளம்புனா திரும்ப வந்து சேருவோமாங்கிறதே சவால் தான். அப்படி பிரச்சனையாக இருக்குது. எங்கள் ஊரில் ஆட்டோக்காரவங்களாம் பார்த்திங்கன்னா எல்லா ஆட்டோக்காரரும் இந்த முழு சிட்டி இவ்வளோ பிரிச்சுருக்கோம், நடுவில் உட்கார மாட்டார், அப்படி ஓரமாக தான் உட்காந்து ஓட்டுவான். இவ்வளோ நீள சீட்டு இருக்கும், ஆனால் அந்த ஓரமாக உட்காந்து ஓட்டுவான். நான் கூட கேட்டேன், ஏன்ப்பா இவ்வளோ நீள சீட்டு இருக்கேன், நீ ஏன் அந்த ஓரமாக உட்காந்து ஓட்டுறேன்னு. அது வேறு ஒன்றும் இல்லைங்க, ஏதாவது சிக்கல் ஆக்சிடென்ட்னா டக்குனு குதிச்சிருவோம், அப்போ பின்னால் உட்காந்துருக்கலாம் இழிச்சவாய. அப்போ எவ்வளவு நாம் யாரையாவது கேட்க முடியுதா, என்னையா நீ எத்தனை நாளாக ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கிற, ஆட்டோ ஓட்டுநர் உரிமை சரியாக வச்சுருக்கிறியா, எப்படி எத்தனை பேரை அனுப்பிச்சி வச்சுருக்கிற, யாரையா கேட்குறோமா? ஏறி உட்காந்து உயிரை ஒப்படைக்கிறோம், அவன்கிட்ட ஒப்படைக்கிறோம், பேருந்தில் ஏறுறோம், என்றைக்காவது பேருந்து ஓட்டுநரை பார்த்து ஐயா நீங்கள் தக்க உரிமம் வைத்திருக்கிறீர்களா, எத்தனை விபத்துகள் இதுவரை செய்து சாதனை நிகழ்த்தியிருக்கிறீர்கள், எத்தனை பேரை அனுப்பி வைத்திருக்கிறீர்கள், அப்படி இல்லாமல் கேட்க முடியும் போய் கேட்குறோமா? கேட்குறதில்ல. ஏறி உட்காந்து உயிரை கொடுத்துட்றோம் அவர்கிட்ட. இங்கே எல்லாம் உயிரை ஒப்படைக்கிறோம், சபைக்கு ஐயா நால்வர் இருக்கிறாங்க, திருமுறையை பாடு சிவன்ட்ட ஒப்பட ஒன்றுன்னு கேட்டால் அப்போ மட்டும் 1000 கேள்வி கேட்கலாம், படித்தா பலன் தருமா, இதுக்கே கேள்வி கேட்குறான். வாழ்க்கையில் நாம் வந்து நம்ம செய்ய வேண்டிய கடமை இறைவனை வணங்குவது மட்டுமல்ல, யார் நம்மை நம்பி இருக்கிறார்களோ அவர்களுக்கும் இறை உணர்வை தூண்டிவிட்டு அவர்களும் வணங்குமாறு செய்வது நம்முடைய கடமை என்று நாம் நினைக்கணும். அது ரொம்ப முக்கியம். நான் அடிக்கடி அதான் சொல்கிறேன், நாம் திருமுறை படித்தோம், திருமுறையை தெரிந்து கொண்டோம், தேவாரம் ஓதுகிறோம், திருவாசகம் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு கைமாறு என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் திருமுறை தெரியாத ஒருவருக்கு அதை அறிமுகப்படுத்தி அவருக்கு திருமுறை புத்தகத்தை கொடுத்து இதை படி உன் பிரச்சனை தீரும், உன் கவலை தீரும் என்று நீங்கள் அவருக்கு நம்பிக்கை ஊட்டி அவரை திருமுறைகளுக்கு அறிமுகப்படுத்தணும். அதுதான் நீங்கள் சிவனுக்கும் திருமுறைகளுக்கும் செய்கிற கைமாறு என்று நீங்கள் நினைக்கணும். அவங்க ஏதாவது சொல்லுவாங்க சார், அவங்க ஏதாவது பேசுவாங்க சார், அவங்க அதை நம்ப மாட்டாங்க சார்னு சொல்லக்கூடாது. அவங்க திட்டினா வாங்கிக்கணும், வாங்கிட்டு போகிறோம். நீங்கள் திருமுறையை படிங்க, உங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா சாமி உடனே ஆ நம்மளை நம்பி இவன் சொல்லியிருக்கிறான், அதை நிறைவேற்றணும் அப்படின்னுட்டு நமக்கு முன்னால் நின்று அவங்களுக்கு வேணுங்கிறத செய்து கொடுப்பான் சிவபெருமான். தெரியுமா உங்களுக்கு, உங்கள் வார்த்தையை பொய்யாக்க மாட்டான். அதனால் நீங்கள் நம்பி சொல்லலாம், திருமுறைகளை ஓதுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கி நடைமுறையில் திருமுறைகள் நிச்சயமாக சத்தியமான பலன்களை தந்து கொண்டு இருக்கிறது. அதில் எந்த விதமான ஐயத்திற்கே இடமில்லை. காரணம் அவையெல்லாம் பசுவாக்கு அல்ல, அவையெல்லாம் பதிவாக்கு. ஞானசம்பந்தர் எழுதுறாரு ஒரு பாட்டு, ஒழுகல் அரிது அழிகலியில் ஒழி உலகு பழி பெருகு வழியை நினைய,
ஒழுகல் அரிது அழிகலியில் பழிபெருகு வழியை நினைய முழுதுடலில் எழுமயிர்கள் தழுவு முனி குழுவினோடு கெழுவு சிவனை தொழுதுலகில் எழுகும் மலம் அழியும் வகை கழுமல நகர்பழுதிலிரை எழுது மொழி தமிழ் விரகன் வழிமொழிகள் மொழி தகையவே. ஒழுகல் அரிது அழிகலியில் உழி உலகு பழிபெருகு வழியை நினைய வழிமொழி திருப்பதிகம்னு திருக்கழுமலத்துக்கு பண்ணியிருக்காங்க சாமி. 12வது பாட்டு இது, இது திருக்கடைக்காப்பு 12 ழானா வருது. நீங்கள் என்ன நீங்களான்னு தெரில, எத்தனை ழானா? 12 ழானா வருது. ழகர சிறப்பு என்ன ஞானம், ஞான சம்பந்தம் எனக்கு படித்து பார்க்க வேணாம். தமிழ் தமிழ்னு கத்துறானே அவனையெல்லாம் கூப்பிட்டு இந்த பாட்டை ஒழுங்காக படி ஒரு தடவைன்னு சொல்லணும். அப்போ தான் அவனுக்கு தெரியும் இது வரைக்கும் நம்ம தமிழே படிக்கலைன்னு. 12 ழகரம் போட்டிருக்கார். யாராருக்கெல்லாம் ழகர தகராறோ அவங்களாம் இந்த பாட்டை கொடுத்து படிங்க அப்படின்னு சொல்லி படித்து பயிற்சி பண்ணால் ழானா வந்துடும். லானாவுக்கு ஒன்று எழுதியிருக்காரு, லானாவுக்கு ஒன்று எழுதியிருக்காரு, லானா குண்டு லானாம்பமே அதுக்கு ஒன்று எழுதியிருக்காரு, பெரிய ராணாவுக்கு ஒன்று எழுதியிருக்காரு, சின்ன ராணாவுக்கு ஒன்று எழுதியிருக்காரு. இந்த வழிமொழி திருப்பதி படித்து பார்க்கணுங்க. என்ன கொடை தெரியுங்களா? அருள் கொடை, அருள் கொடை ஞானசம்பந்தருடைய அந்த இது. அதில் இந்த பாட்டில் எழுதுகிறார், திருக்கடைக்காப்பில் எழுதுகிறார் சாமி. 12 ராணாவோட எழுதுகிறார். ழகர சிறப்பு நமக்கு தமிழுக்கு, அதனால் ஆனால் அதை வச்சு 12 ராணாவில் சொல்கிறார். பசங்களுக்கு ராணாவே வரமாட்டேங்குது. வாழைப்பழம் வாழைப்பழம் வாழைப்பழங்கிறான் அதிகாரி. என்னடா வாழைப்பழங்கிற நாக்கை மடித்து நுனி மேலெண்ணத்தினுடைய கடைசியில் போய் டச் பண்ணால் ராணா வருண்டா? சயின்டிஃபிக்காக தான், மேலெண்ணத்தில் கொண்டு போய் கடைசியில் கொண்டு போய் நாக்கு நுனியை டச் பண்ணால் ராணா வரும், நடுவில் டச் பண்ணால் லானா வரும், நுனியில் டச் பண்ணால் லானா வரும். என்ன இது என்ன கம்பசூத்திரம்? கரெக்டாக சொல்லியிருக்கிறார் தொல்காப்பியர் சொல்கிறார். ஒவ்வொரு எழுத்து ஒலியும் எப்படி வரும் அப்படிங்கிறதுக்கு சயின்ஸ் இருக்குது. இங்கிலீஷில் இல்லை, வேறு எந்த மொழியிலையும் கிடையாது. நம்ம எழுதியிருக்கிறோம் எழுத்து ஒலியை எப்படி கொண்டு வருவதுன்னு. அது சொல்கிறானா வாழைப்பழம் வாழைப்பழங்கிறான். நாளைக்கு உங்கள் அப்பனை கூட்டு வராமல் உள்ளே விட மாட்டேன், வெளில போயிட்டுருந்தான் பாத்தியா. ராணா வராமல் தமிழ் படிக்கிறது போ. அடுத்த நாள் உங்கள் அப்பனை கூப்பிட்டு வந்தான், என்னையா உன் பையன் ராணாவே வரமாட்டேங்குது, வாழைப்பழம் வாழைப்பழங்கிறான். அதாங்க எங்கள் பயக்க வயக்கிறான் நான். இதே ஒழிஞ்சது போ, இங்கிருந்தே வா தகராறு. ஒழுகல் அரிது அழிகலியில் உழி உலகு பழிபெருகு வழியை நினைய. இனி எதிர்காலத்தில் காலம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஒழுக்கத்தோடு இருக்கிறதுன்றார். யார்? ஞானசம்பந்தம். எப்போ? 7வது நூற்றாண்டுலையே. இன்றைக்கி என்ன 21வது நூற்றாண்டு? 7வது நூற்றாண்டுலேயே ஞானசம்பந்தர் சொல்கிறாரு எதிர்காலத்தில் கொஞ்சம் ஒழுக்கத்தோடு இருக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஒழுகல் அரிதுன்ட்டார். கடைப்பிடிக்கிறதான் கஷ்டம். சிவபூஜை விஸ்தாரமாக செய்யினா ஒருத்தரும் செய்ய மாட்டான், விரிவாக செய்யணும்னா சிவபூஜை செய்ய மாட்டான். ஸோ வி ஹவ் டு சிம்பிளிஃபை த ப்ரொசீஜர். எப்போ சொல்கிறாரு பாருங்கள், 7வது நூற்றாண்டு சொல்கிறார். எதிர்காலத்தில் ஆளாளுக்கு பிஸியாக இருப்பாங்க எல்லாரும் இல்லையா? எல்லாரும் பிஸி. என்னையா செஞ்சேன்னு கேட்டால் தான் தெரியாது. நாய்க்கு ஒன்றும் வேலை இல்லை, ஆனால் நிற்க நேரம் இல்லை. பார்த்துருக்கீங்களா நாய்? அது பாட்டுக்கு குறுக்க அவ்வளோ டிராஃபிக் இருக்கும், கிருகிருன்னு இங்கேருந்து இப்படி பார்த்து இப்படி பார்த்து இப்படி பார்த்து இப்படி பார்த்து அது குறுக்கால பாஞ்சி லாரி வந்து நிற்கும், இந்த பக்கம் பஸ் வரும், அந்த பக்கம் கார் வரும், டூ வீலர் எல்லாத்துக்குள்ள பூந்து 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 அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த எண்டுக்கு போய் என்ன பண்ணுன்னா நின்று பார்க்க இப்படி இப்படி என்னடா பண்ணிச்சு எங்கன்ட்டு திருப்ப அங்கேருந்து இங்கே வரும். இதுதான் ஒவ்வொரு நாளும் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ இந்த வாழ்க்கையினுடைய நோக்கம் எதுக்காக வந்தோம் அப்படின்னு தெரிஞ்சு கொள்ளாமலேயே போயிடுத. ஒழுகல் அரிது அழிகலியில், அழிகலி கலினா துன்பம், துன்பமாக துன்பத்தினாலேயே அழிந்து கொண்டு இருக்கிறோம். இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையால் பொன்றுகின்ற வாழ்க்கையை போத விட்டு
பொது மின். அப்ப ஒவ்வொரு நாளும் நாளைக்கு பிரச்சனை தீரும், நாளைக்கு பிரச்சனை தீரும்னு தள்ளிக்கிட்டே இருக்கிறோம். எப்படி தீரும்? தீர்றதுக்காக ஒரு முயற்சியும் எடுக்கிறது இல்லை. அப்புறம் எப்படி தீரும்? அம்மா சொன்னாங்க இல்லையா, உய்வினை நாடாதிருப்பது உந்தமக்கு ஊனம் என்று. உய்வினை நாடணும் இல்லையா? வாட் இஸ் த ரிலீஃப், வாட் இஸ் த ரெமெடி? செய்யணும் இல்லையா? அதனால சொல்றாரு, எதிர்காலம் ரொம்ப விஸ்தாரமாலாம் சிவ பூஜை பண்றதுக்கு ஒத்தனாலையும் முடியாது. அதனால சிவபெருமான் என்ன ஒரு முடிவு செய்தாருன்னா, சரி எளிமையாக்கி கொடுத்துருவோம், சிவ பூஜையை எளிமையாக்கி கொடுத்துருவோம், எல்லாரும் சிவ பூஜை பண்ற மாதிரி சுலபமாக்கி கொடுத்துருவோம். அப்ப சுலபமாக்கி கொடுக்கறதுனா சிவ பூஜை எப்படி செய்யறதுன்னா, அவன் எது செய்யறானோ இல்லையோ அதுல இந்த தமிழ் தோத்திர பாடல்களை சொல்லணும். அந்த தமிழ் தோத்திர பாடல்களை சொல்லி அவன் அவனால் வேறு அதுக்கு மேலே என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யட்டும். அவன் தீப ஏற்றினா ஏற்றட்டும், தூபம் காட்டினா காட்டட்டும், விளக்கேற்றினா ஏற்றட்டும், அல்லது நெய்வேத்தியம் வச்சா வைக்கட்டும், மலர் அலங்காரம் பண்ணணும்னா பண்ணட்டும், அபிஷேகம் பண்ணுறதுனாலும் பண்ணட்டும், எது வேணாலும் பண்ணட்டும். அது அவனுடைய சௌரியத்தை பொறுத்து என்ன முடியுமோ அது செய்யட்டும். ஆனால் நிச்சயமாக அடிப்படையாக செய்ய வேண்டியது வழிபாட்டில் திருமுறை பாடல்களை பாடணும். அதனால் திருமுறை பாடல்களை பாடி அதை கொடுத்து அதை செய்ய, அதுக்கு மேலே உனக்கு ஏதாவது செய்யறதுக்கு நேரமும் மனமும் இடம் கொடுக்குமானால் மித்த கிரியைகள்லாம் பண்ணிக்கோ. ஆனால் எந்த வழிபாடும் திருமுறை பாடல்கள் இல்லாமல் செய்தால் அந்த வழிபாடு முழுமையான வழிபாடாக ஆகவே ஆகாது. தேவாரம் திருவாசகம் பாடாத வழிபாடு வழிபாடே இல்லை. நான் சொல்லலை, நான் சொன்னால் சிவகுமார் இன்றைக்கி இருப்பேன் நாளைக்கு பெறுவேன். ஆனால் நம்முடைய ஞானசம்பந்தர் சொல்கிறார், திருமுறை பாடல்கள் பதிவாக்கு, அதைத்தான் இங்கே நிரூபணம் பண்ணுறார். அப்போ சிவபெருமான் இந்த முடிவு செய்தார், முடிவு செய்து விட்டு என்ன செய்தார், எங்களை மேலேருந்து கீழே இறக்குமதி பண்ணார், எங்களை மேலேருந்து கீழே இறக்குமதி பண்ணார். ஏன்னா திருந்தடி மறக்குமாறு இல்லாத என்னை மையல் செய்து மண்ணின் மேல் பிறக்குமாறு காட்டினாய், திருத்தியாய் துறக்குமா சொல்லப்படாய் திருத்தியாய். சாமி சொல்ற திருத்திருத்தியில போய், நீ திருந்தடி மறக்குமாறில்லாத என்னை மையல் செய்து இம்மண்ணின் மேல் பிறக்கு. நான் உன் திருவடியை விட்டு மறந்தவனா, விலகுனவனா, என்ன எதுக்கு இங்கே அனுப்பிச்சேன்னு கேட்குறேன். ஞானசம்பந்தர் கோபமா கேட்ட ஒரே இடம் திருமுறையில் இந்த ஒரு இடம் தான். சாமியை பார்த்து கொஞ்சம் வருத்தமாக கேட்குறார், கோபமாக கேட்குறார், எதுக்கு என்ன கீழே கொண்டு வந்த நீ? எப்போவுமே நாம் ஒருத்தர் மேலே கோபமாக இருந்து அவங்ககிட்ட பேசுனா ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே அவங்க வீக்னஸில் அடிப்போம். பார்த்துருக்கீங்களா, ஒருத்தர் பேச ஆரம்பிச்சு உன் லட்சணம் தெரியாதாக்கம் அப்படி தான் ஆரம்பிப்போம், அவங்க வீக்னஸை சொல்லுவோம். அதுபோல் இவரை வம்பு பண்ணுறார், எடுத்தவொடனே துறக்குமா சொல்லப்படாய் திருத்தியாய், திருத்திருத்தியில் ரொம்ப துறவின்னு உட்கார்ந்துட்டுருக்கிறியா, வேள்விக்குடியில் உன் வேலை எனக்கு தெரியும். திருவேள்விக்குடியும் திருத்துருத்தியும் ரெண்டும் இணைஞ்ச தளம், அதில் அம்பாளோட இருப்பார், இதில் துறவியாக இருப்பார். நீ ரெண்டு வேஷம் போடுறது எனக்கு தெரியாதாங்கிற, அப்போ கோபமாக இருக்கிறாருன்னு அர்த்தம். துறக்குமா சொல்லப்படாய் திருத்தியாய், நீ திருந்தடி மறக்குமாறில்லாத என்னை மையல் செய்து மண்ணின் மேல். இந்த பூமிக்கு வரணுன்னா குளோரோஃபான் கொடுத்து தான் அனுப்புகிறார். எல்லா ஆளாளுக்கும் ஒரு மயக்கத்தோடையே தெரியிறோம், என்னையும் மயக்கம் அழிச்சு குடந்துட்டு எப்படி மையல் செய்து மண்ணின் மேல். அதனால தான் சுந்தரர் கூட சொல்லுகிற பொழுது, மையல் மானுடமாய் மயங்கும்படி ஐயனே என்னை தடுத்து ஆண்டு கொண்டருள். ஐயோ கீழே போங்கிறிய, அங்கே உன்னையும் மறந்துடுவன, கூடவே இருந்து வருகிறவர்களுக்கெல்லாம் திருநீர் கொடுக்குற அணுக்கத்தொண்டு செய்தவர் ஆளால சுந்தரர். எத்தனை காலம்? எண்ணில் காலம் செய்தவர். அவர் பூமிக்கு வந்தவுடனே சாமி ஏத்தால் வந்து நிற்கிறார், யார் யானின்னு கேட்குறார். அப்போ எவ்வளோ டேஞ்சரஸ் பாருங்க இந்த இடம், யார் நீன்னு கேட்குற, நான் தான் நீ எனக்கு அடிமை என்ன, யார் யாருக்கு அடிமை அப்படின்னு அவரையே கேட்குறார். யார் இவருக்கு பக்கத்தில் இருந்தால் திருநீர் கொடுத்துட்டு இருந்தார், அவருக்கே சிவபெருமான தெரியலையே. நமக்கு தெரியும், சாமி வந்தார்னா நம்மோட பஸ்ஸில் கடைசி வரைக்கும் ஸ்டாண்டிங்கில் தான் வரணும், எந்திச்சி இடம் கொடுக்கவே மாட்டோம். தெரியாதே, அவ்வளோ மயக்கம், அவ்வளோ மயக்கம். அப்போ இந்த மயக்கம் தீர்றதுக்கு தானே இந்த திருமுறை பாடல்கள். அதனால் சொன்னார், சிம்பிளிஃபை பண்ணார், இந்த வழிபாட்டில் திருமுறை பாடல்களை சொல்ல வேண்டும் என்று கருதினார். அதனால் சுவாமி என்ன பண்ணார், எங்களை கீழே கொண்டு வந்தார், எங்களை கீழே கொண்டு வந்தார். நாங்கள் மேலே தான் ஒழுங்காக அவரோடையே இருந்தோம்,
இந்த பாட்டை சொல்கிறதுக்காக எங்களை கீழே கொண்டு வந்து அவர் உள்ளுக்குள்ளே இருந்து யார் சாமி ரெண்டாவது வரி ரோமசமுனிவரை பற்றி பேசுகிறேன். முழுது உடலில் எழுமயிர்கள் தழுவுமுனி குழுவினோடு கழுவு சீவனை அப்படிங்கிறது சீர்காழியில் ரோமசமுனிவர் வழிபாடு செய்து தல அதில் அவருடைய அந்த சாபம் நீங்க பெற்றார். அந்த வரியை ரெண்டாவது கூப்பிட்டு மூணாவது சொல்லுகிறார், தொழுது உலகில் இழுகு மலம் அழியும் வகை. சிவபூஜை செய்தால் தான் மலம் நீங்கும். அப்போ சிவபூஜை செய்கிறதுக்குரிய அந்த வழிவகையில் சுவாமி என்ன செய்தார், எளிமைப்படுத்தி இந்த வழிபாட்டு பாடல்களை தோத்திரங்களை சொல்ல வேண்டும் என்பதற்காக எங்களை கொண்டு வந்தார். நான் பாடுற மாதிரி உங்களுக்கெல்லாம் தெரியுது, ஞானசம்பந்தர் சொல்கிறார், நான் பாடுற மாதிரி உங்களுக்கு தெரியுது, நான் பாடல, உள்ளுக்குள்ளே சிவபெருமான் உள்ளே இருந்து சொல்கிறார் நான் பாடுறேன். இல்லை இல்லை இல்லை, கரெக்ஷன், உள்ளே இருந்து சொல்லலை, உள்ளே இருந்து எழுதுகிறார். என்ன தெளிவு பாருங்கள், ஞானசம் உள்ளே இருந்து என்ன பண்ணுறாரா, எழுதி காட்டுறார். அவர் எழுத எழுத நான் வெளியில் சொல்கிறேன். நீங்கள் டிவியில் பார்த்தீங்கன்னா நியூஸ் ரீடர் நம்மளை பார்த்து நியூஸ் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் என்ன நினைப்பீங்க, நம்மளை பார்த்துக்கிட்டே பார்க்காமே நியூஸ் எவ்வளோ சொல்கிறாங்களேன்னு. அந்த கேமராவுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்க்ரீன் ஓடும், அந்த ஸ்க்ரீனில் அந்த நியூஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். இவங்க கேமராவை பார்க்கல, அந்த நியூஸை பார்த்து படிக்கிறாங்க. அது உங்களை பார்த்து சொல்கிற மாதிரியே இருக்கும். அது மாதிரி ஆனந்தமந்தர் சொல்கிறாரு, நான் உங்களை பார்த்து பாடுற மாதிரி இருக்குல்ல, இல்லை உள்ளுக்குள்ளே சாமி எழுதிக்கிட்டே இருக்கிறாரு, அந்த எழுதுறது அப்படியே பார்த்துக்கிட்டே பார்த்துக்கிட்டே நான் வெளியில் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அதுதான் இந்த பாடல்கள்லாம், இந்த தேவார பாடலாம் என்னென்னு கேட்டால் உள்ளே சாமி எழுதிக்கிட்டே இருக்காரு, நான் வெளியில் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஏன் தமிழில் பாடுறேன்னு கேட்குறாங்க, சுவாமி உள்ளுக்குள்ளே தமிழில் எழுதுகிறாரு, அதனால் நான் வெளியில் தமிழில் பாடுறேன்னு. ஒழுகல் அரிது அழிகலியில் உழி உலகு பழிபெருகு வழியை நினைய, முழுதுடலில் எழுமயிர்கள் தழுவு முனி குழுவினோடு கழுவு சிவனை, தொழுதுலகில் இழுகும் மலம் அழியும் வகை எழுதும் மொழி தமிழ். விரகன் அப்படி பிரிக்கணும், அத இருக்கக்கூடாது, அத எழுது மொழி தமிழ். விரகன் வழிமொழிகள், அவன் மேல விருப்பமுடையவன் நான். ஆமா ஆமா, சேர்த்து சேர்த்து சொல்லக்கூடாது. எழுது மொழி தமிழ், எழுது மொழி தமிழ், விரகன் வழிமொழிகள், மொழி தகையவே. கடைசியில் ஒன்று போட்டார் பாருங்க, மொழி தகையவேன்னு. ஏன் இந்த மொழிக்கு என்ன குறைச்சன்னு கேட்டிருக்காரு, தமிழுக்கு என்னையா குறைச்ச, மொழி தகையவேனாரு. இன்னும் சொல்ல போனால் இறைவனுடைய அருளை மிக விரைவாக பெற்று தருவதும் இறைவனையும் மிக நெருக்கமாக கொண்டு செல்வதற்கும் உரிய ஒரே மொழி தமிழ் மட்டும்தான் என்பதை நாம் தெளிவாக தெரிந்துவோம். முந்து தமிழ் மாலை கோடி கோடினாரு அருணகிரிநாத். எத்தனையோ மொழிகள் இறைவனை நோக்கி வழிபாடு செய்ய பெற்றாலும் முந்திக்கிட்டு போகிற ஒரே மொழி தமிழ் மொழி தான். அதான் ஃபஸ்ட்டு டு ரீச். காரணம் லேசான மொழி அது. அப்போ இந்த தோத்திர பாடல்கள் என்று சொல்லக்கூடிய இந்த தமிழ் திருமுறை பாடல்கள் இவையெல்லாம் நமக்கு ஞானிகளாலே நம்முடைய சமயக்குறவர்களாலே அருளி செய்யப்பட்ட இந்த பாடல்கள் எல்லாம் நம்முடைய வழிபாட்டு முறையை எளிமையாக்குவதற்கும் இறையருளை விரைந்து பெறுவதற்கும் அருளப்பெற்றவை. அதனால தான் நம்முடைய மணிவாத்திகர் சொன்னார், சிந்தனை நிந்தனுக்காக்கி நாயினேன் தன் கண்ணினை நின் திருப்பாத போது காக்கி, வந்தனையும் அமலர்க்கே ஆக்கி வாக்கு உண்மணி வார்த்தை காக்கி, ஐம்புலன்களார வந்தனை ஆண்டு கொண்ட இச்சை மால் அமுத பெரும் கடலே. வழிபாடு எப்படி இருக்கணுங்கிறத ஒரு அழகாக ஒரு திருவாசகத்தில் நம்ம சாமி சொல்லிட்டாங்க. வந்து நின்னவுனே சுவாமி என்ன எதிர்பார்க்கிறார் வழிபாட்டில் நம்மக்கிட்ட, நம்ம என்ன வாழைப்பழம் கொண்டு வந்திருக்கோமா, தேங்காய் கொண்டு வந்துருக்கிறோமா, வெத்தலைப்பா கொண்டு வந்துருக்கிறோமா, பூ கொண்டு வந்துருக்கிறோமா, நெய்வேத்தியம் என்ன கொண்டு வந்துருக்கிறோம், இதையா பார்க்குறாரு? எத்தனை தேங்காய் எத்தனை வாழைப்பழத்தை பார்ப்பார், அதையும் காட்டிட்டு எடுத்துகிட்டு போயிடுறோம் வேற. இந்த தேங்காய் வாழைப்பழத்துக்காக கவுருவார் அவர், இல்லை நம்மளும் எவ்வளோ கில்லாடி பாருங்கள், இந்த தேங்காய் வாழைப்பழத்தை வச்சு அந்த ஆளை கவுக்கணும்னு நினைக்கிறானே.
தேங்காய் வாழைப்பழத்தினால எத்தனை தடவை அவருக்கு கொண்டு போய் காட்டுவேன். அது 10 வயசுலேருந்து 12 வயசுலேருந்து 5 வயசுலேருந்து கோயிலுக்கு போகும்போதெல்லாம் அதே தேங்காய், அதே வாழைப்பழம், அதே வெத்தலை பாக்கு. ஏண்டா மாறவே மாட்டியா நீ? அப்போ உள்ளே போகிற பொழுது இவன், நான் ஒருத்தர் வீட்டுக்கு போயிருந்தேன், ஒரு குழந்தை இருந்தது, ஒரு 6 வயசு 5 வயசு இருக்கு அந்த பெண் குழந்தை. வீட்டு அம்மா சொன்னாங்க, ஐயா வந்திருக்காங்க வணங்கிக்கங்க. அம்மா உனக்கு பாட தெரியுமா? எங்கே ஒரு பாட்டு சொல்லு. என்ன அந்த குழந்தை என்ன பாட்டு பாடு நீங்கள் நினைக்கிறீங்க? பா பா பிளாக் ஷீப் அப்படின்னு பாடிச்சு. பின்னாடி தேவாரமாக பாடப்போகுது. குழந்தைங்களுக்கு தேவாரம் பாடுறதுக்கு கற்றுக் கொடுத்தா தான், நம்மளாம் எங்கேயோ போயிருப்போமே. அது ஏதோ பாடிச்சு, பையில் ஒரு சாக்லேட் இருந்தது, நல்லா இருக்குமா ரைம்ஸு அப்படின்னு கையில் கொடுத்தாம்மா. வெளியூரில் ஒரு 10 வருஷம் கழித்து சுற்றிவிட்டு அவங்க நம்ம ஊருக்கே குடியே வந்துட்டாங்க. கேள்விப்பட்டேன், வீட்டுக்கு போய் பார்க்கணும்னு போய் பார்த்தேன். ஐயா நீங்கள் வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க, வாங்க வாங்கன்னு நம்ம ரொம்ப சந்தோஷம். அம்மா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்தப்போ ஒரு குழந்தை இருந்தது. ஐயா இருக்காங்க அவன் குழந்தை. அம்மா இங்கே பாரு ஐயா வந்திருக்கேன். அது வெளில வந்துச்சு, இப்போ ஒரு 15 வயசு 16 வயசு பொண்ணு. அது எப்படிமா இருக்கேன், என்னம்மா ஏதாவது பாடு தெரியுமா பாடு அப்படின்னேன். பாபா பிளாக் ஷீப் அப்படின்னு ஆரம்பிச்சது. எப்படி இருக்கும் அடக்கடவுளே, உடம்புலாம் வளர்ந்துருக்கே தவிர இது வளர் எவ்வளோ சந்தோஷப்படுவேன்னா சாக்லேட்டாக கொடுப்பேன். 15 வருஷத்துக்கு முன்னாடி சிவன் கோயிலுக்கு போனோம், ஒரு தேங்காய், 2 வெத்தலைப்பாக்கு, 2 வாழைப்பழம், 1 அர்ச்சனை சீட்டு அதோடு போனோம். 15 வருஷமாக போயிட்டுருக்குறோம், இன்றைக்கும் கோயில் போகிறோம். அதே தேங்காய், அதே 2 வாழைப்பழம், அதே வெத்தலைப்பாக்கு, நம்மளுக்கு எப்படி இருக்கும்? நீங்கள் தான் சொல்லணும். டென்ஷன் ஆகிட மாட்டார், ஏண்டா இதை மாற்றவே மாட்டியாடா நீனு? அப்போ என்ன எதிர்பார்க்கிறார்? சிந்தனை நின்றன காக்கி நாயினேன் தன் கண்ணினை நின் திருப்பாத போது காக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி வாக்கு உன் மணி வார்த்தை காக்கி ஐம்புலன்களார வந்தனை ஆண்டு கொண்ட இச்சை மாலமுத பெரும் கடலே. ஐம்புலன்களார வந்து என்னை ஆண்டு கொண்ட இச்சை மாலமுத பெருங்கடல். உள்ள போய் நின்னவுடனே இந்த 5 புலன்களையும் ஒருமுகப்படுத்துறது தான் கஷ்டமா இருக்கு. சாமியை கண்ணால் பார்த்து அந்த திருக்காட்சியை கண்களினாலே பருகிக்கிட்டே இருக்கிற நேரத்திலேயே மடப்பள்ளியிலேருந்து சுண்டல் வாசனை வந்து உள்ளே வாங்கினதெல்லாம் மூக்கு வழியாக லீக் ஆகிடுது. சரி, கண்ணையும் மூக்கையும் டைட் பண்ணி சாமி எப்படியாவது பார்க்கணுன்னா, அப்போ தான் பக்கத்தில் வந்து ஒருத்தன் நேற்று ராத்திரி டிவியில் பார்த்தது எதையோ பேசிக்கிட்டு இருக்கிறான், காது வழியாக லீக் ஆகுது. இப்படி எங்கே எது வழியாக போனாலும் இது ஓட்ட பாத்திரமா இருக்குது. எது நம்ம உடம்பு இருக்க, இது ஓட்ட பாத்திரம். ஓட்டை மாடத்தில் 9 வாசலும் காட்டில் வேபதன் முன் கடலடி நாட்டி நான்மலர் தூவி வாட்டம் செய்யில் வாட்டம் தீர்த்திடும் வான்மியூர் ஈசர். ரொம்ப அருமையாக சொன்னார் திருவான்மியூர் பதியத்தில் அப்பர் சுவாமி சொன்னார், ஓட்டை மாடத்தில் 9 வாசலும் காட்டில் வேபதன் முன்னம் கடலடி நாட்டி நான்மலர் தூவி வலம் செய்யில் வாட்டம் தீர்த்திடும் வான்மியூர் ஈசனே. 9 கேட்டு 9 வாசல், உச்சியில் ஒரு குழி, கீழே ஒரு குழி, 2 குழிக்கு பக்கத்தில் சிமெட்ரிக்கலாக 7 குழி, நவத்வாரம் வச்சுருக்கிறார் நம்மளை. என்ன சிஸ்டமேட்டிக்காக பண்ணியிருக்காருங்கிறீங்க, அவ்வளோ சிஸ்டமேட்டிக்காக இருக்குது. மேலே உச்சியில் ஒரு குழி, இங்கே இருக்க குழி நமக்கு, அது என்னென்னா நமக்கு வயசாக வயசாக இந்த தோல் தடித்து போச்சு. குழந்தையாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா இளநி மாதிரி இருக்கும், அப்படி ஒரு லேசாக ஒரு பொத்து பொத்திங்கன்னா பொத்துக்கும் குழந்தை தலையில் உச்சி. இன்றைக்கி நமக்கு இந்த ஒருத்தில் ஓட்டை இருக்குது ஒரு 4 மணி அளவுக்கு. அங்கே கபாலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கபாலத்து கபாலமே 2 பகுதிகளாக சேர்க்கப்பட்டது. அதில் நடுவில் ஒரு சின்ன ஹோல் வச்சுருக்காரு. அதில் அப்படி மேலே ஒரு ஓட்டை, கீழே ஒரு ஓட்டை, 2 துவாரம் வச்சுருக்கிற சாமி. என்ன கலைஞன் அவன், சிவபெருமான். இந்த உடம்பு அமைத்த முறையை பார்த்தாலே நம்ம சிவபெருமான் மேலே அத்தனை. இப்போ சாமி சொல்லுகிறார், இந்த 9 ஓட்டை இருக்கிற பாத்திரம், ஓட்டை பாத்திரத்தில் தண்ணி பிடிக்கிறோம், நிற்குமா? தண்ணி இருக்கிறது ஆச்சரியமா போகிறது ஆச்சரியமா ஓட்டை பாத்திரத்தில்? அண்ணா ரொம்ப கஷ்டமான கேள்வியா. ஓட்டை பாத்திரத்தில் தண்ணி நிற்கிறது ஆச்சரியமா போகிறது ஆச்சரியமா?
நிற்கிறது தான் ஆச்சரியம். இவ்வளோ ஓட்டை இருக்கிற இந்த உடம்புக்குள்ளே உயிர் இருக்கிறது ஆச்சரியமா, போகிறது ஆச்சரியமா? நான் பதிலே காணும், இருக்கிறது தான் ஆச்சரியம். அதனால் நாளைக்கு காலையில் யாரையா பார்த்தோன்னா, இன்னுங்க இன்னுமா உயிரோடு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டு வைக்காதீங்க. அதை சொல்கிறாரு, ஓட்டை பாத்திரத்தில் எப்படி சாமியும் அருளை தேக்கிறது, எந்த பக்கம் பண்ணாலும் லீக் ஆகுது அப்படின்னு சொன்ன மணிவாசகர் சொன்னார். கண்டுபிடிச்சிட்டேன் ஒரு வழி, இந்த ஓட்டை பாத்திரத்தில் தண்ணி பிடிக்கிறத கண்டுபிடிச்சிட்டேன், ஓட்டை பாத்திரத்துக்குள்ளே தண்ணி ரொப்புற வழியை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னார். உங்களுக்கு தெரியணுமா? மணிவாசகர் சொல்லியிருக்காரு, இந்த ஓட்டை பாத்திரத்துக்குள்ளே அருளை நிரப்புறதுக்கு ஒரு வழி சொல்கிறார். சாமி சொல்கிறாரு, நீ ஓட்டை பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சேன்னா நிச்சயமாக அதில் நிற்கவே நிற்காது. நான் என்ன பண்ணேன்னா, என் ஓட்டை பாத்திரத்தை எடுத்துகிட்டு போய் ஏற்கனவே தண்ணி ரொம்ப தொட்டிக்குள்ளே பிடிச்சி அமுக்குனேன். எது வழியாலாம் தண்ணி போச்சு, இப்போ அது வழியாலாம் தண்ணி உள்ளே போய் பாத்திரம் நிரம்பிடுச்சு. அது போல் அருளை உன்னிடமிருந்து பெறுவதற்கு பதிலாக உன்னுடைய அருளிலே என்னை நான் அமிழ்த்தி கொள்ளுவேன், என் உடல் முழுவதும் உன்னுடைய திருவருளானது நிறைந்து விளங்கிட்டுனார். அதில் போய் இம்மர்ஸ் ஆகணும் நாம். இதை அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்லுவேன், என்னென்னா, நான் சென்னைக்கு போன புதுசு, இப்போ சென்னை வாசியாகவே ஆயிட்டேன். அப்போ தான் சொன்னாங்க, அதுக்கு சரியாக சொன்னாங்க, திருச்சின்னு ஐயா தான் அரியரபுத்திருந்தான் சொன்னார், திருச்சி தான் சொந்த ஊர். சென்னைக்கு போனவுடனே முதல் வேலை கவர்மெண்ட் உத்தியோகம் தான், போனவுடனே நம்ம போஸ்ட்டை ஃபஸ்ட்டு அப்ளிகேஷனு ட்ரான்ஸ்ஃபருக்கு தான். டென்ஷன் ஆகிட்டாங்க, யார் இப்போ சீஃப் செக்ரட்டரியாக இருக்கிறாங்களே கிரிஜா வைத்தியநாதன், அப்போ அவங்க எங்களுக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அங்கே, அவங்க தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாங்க, அவங்ககிட்ட தான் வாங்கினேன். வாங்கிட்டு மத்தியானம் போய் ஒரு கொடுத்தேன், இன்றைக்கி தான் ஜாயின் பண்ணிங்க, அதுக்குள்ளே என்ன லெட்டருனாங்க, இல்லைங்க மேடம், அது என்னென்ன, ப்ளீஸ் கைண்ட்லி ட்ரான்ஸ்ஃபர் மீ ஃப்ரம் சென்னை டு மெட்ராஸ், சென்னை டு ட்ரிச்சி அப்படின்னு எழுதியிருந்தேன். ஏங்க, இந்த சீட்டுக்கு சென்னைக்கு வர்றதுக்கு ஆயிரக்கணக்கான போட்டி, நாங்கள் உங்களுக்கு நடுவில் கொடுத்தா நீங்கள் என்ன சென்னை வேணாங்கிறீங்க? இல்லை மேடம், நமக்கு சரிப்பட்டு போகிற மாதிரி தெரியல அப்படின்னு. அதனால் நீங்கள் இருங்க, ஒரு 6 மாதம் கழிச்சு நான் கன்சிடர் பண்ணுறேன், 6 மாதம் மட்டும் கொஞ்சம் இருங்கண்ணே. 6 மாதம் இருந்துட்டு அதுக்கப்புறம் பர்மனாக இந்த பசங்களையெல்லாம் கூப்பிட்டு வந்து சேர்த்தாச்சு, அப்புறம் எப்படி மாறுறது? அதனால் அந்த இந்த திருமேனியில் நாம் வந்து அருளில் கொண்டு போய் அழுத்திக்கணுங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் சென்னைக்கு போனவொன்னு தான் எனக்கு கிடச்சிது. முதல் நாள் பேச்சுலர் இல்லையே, பேச்சுலரில் மேரீடு தான், மனைவி அங்கே இருக்கிறாங்க, நான் இங்கே வந்திருந்தேன், ஒரு ரூமில் தங்கியிருந்தேன். காலையில் ஒரு ஹோட்டலில் போய் டிஃபன் சாப்பிட்லான்னு போனேன். போனவொடனே என்ன சார் பண்ணுன்னா, இட்லி கொடுப்பா அப்படி இருந்தேன். அவன் உடனே கேட்டான், இட்லி சாம்பாரா சாம்பார் இட்லியா? இது என்ன, ரெண்டுக்கும் அவ்வளோ பெரிய வித்தியாசம் என்ன இருக்குது? இட்லி சாம்பார்னால் இட்லியை கொண்டு வச்சுட்டு அப்புறம் சாம்பார் எடுத்துகிட்டு வருவானோ, சாம்பார் இட்லினால் சாம்பாரை வச்சுட்டு அப்புறம் இட்லி எடுத்துகிட்டு வருவானோ, என்னென்னு தெரியலையே அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், யோசனை பண்ணிட்டே இருந்தேன். அவனும் பொறுமையாக நின்றுட்டு இருந்தான், சரிப்பா இட்லி சாம்பார் கொடுப்பான்னு. சரி போனான், 2 இட்லி ஒரு தட்டில் வச்சான், ஒரு சாம்பாரை தனி கிண்ணத்தில் வச்சான், எடுத்து கொண்டு வந்து வச்சுட்டான். நல்ல வேலை தப்பிச்சிட்டோம், வேறு எதுவும் சூது இல்லை அப்படின்னு பேசணும். கொஞ்ச நாள் கழிச்சு ஒருத்தர் ரைத்தால் வந்து உட்கார்ந்தார், அவர் அங்கேருந்து வந்தார், அவர் கிட்ட வந்து கேட்டான் என்ன ஒன்றுன்னு. அவர் இட்லி சாம்பார்னு சொல்லலை, சாம்பார் இட்லின்னார். எனக்கு ரொம்ப ஆர்வம், இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னென்னு பார்க்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். அங்கேருந்து கொஞ்ச நாளையில் அவன் வந்தான், வந்த சாம்பார் எடுத்துகிட்டு வரல, 2 இட்லியை வச்சு இட்லி எங்கேன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு சாம்பாரை ஊற்றிருந்தான். சாம்பார் முழுக்க இட்லி உள்ளுக்குள்ளே போயிருந்தது, கொண்டு அப்படி வச்சான். ஓ, இட்லி சாம்பார்னு இட்லி வேறு, சாம்பார் தனியாக, சாம்பார் இட்லினால் சாம்பாருக்குள்ளே இட்லி முழுகிருக்கும். இப்போ நாம் வேறு சாமி வேறுன்னு தனித்தனியாக இருந்து கும்பிட்றோம். மணிவாசகர் என்ன பண்ணியிருக்கார், சாம்பார் இட்லி மாதிரி சாமியினுடைய அருளுக்குள்ளேயும் முழுகி போய் இருந்திருக்கிறார். இது அப்படி இருக்கணும்னு சொல்கிறார். அதான் ஐம்புலன்களார வந்தனை ஆண்டு கொண்ட இச்சை மாலமுத பெரும் கடல். ஐம்புலன்கள் ஆரணர், எல்லாவற்றிலும் முழுகும்படியாக இப்போ நம்ம கொண்டு போய் நாமே செட்டு. அப்போ இந்த பாட்டு சொல்லுகிறாரு, இதில் எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது சிந்தனை நின் தன காக்கி நாயினேன் தன் கண்ணினை நின் திருப்பாத போது காக்கி வந்தனையும் அமலர்க்கே ஆக்கி வாக்குன் மணி வார்த்தை காக்கி தேங்காயும் உனக்கே ஆக்கி வாழைப்பழமும் உனக்கே ஆக்கி வெத்தலை பாக்கும் உனக்கே ஆக்கி. எங்கேயாவது வருதா? இதை கட்டிட்டு ஏன் மாரடிக்கிறோன்னு எனக்கு புரியல. இதனால் தான் திருமுறை தள்ளி போயிடுச்சு. ஏன் திருமுறைகள் தள்ளி போச்சு? கிரியையை செய்கிற பொழுது கிரியைக்கு முக்கியமான ஒரு அங்கமாக
நமக்கு வழிபாட்டுக்கு பாட வேண்டிய பாடல்களையே பிரதித்துவமாக கொடுத்திருக்கிற பொழுது அதற்கு முக்கியத்துவம் தராமல் மற்ற சமாச்சாரங்களுக்கெல்லாம் நாம் முக்கியத்துவம் கொடுத்த காரணத்தினாலே திருமுறை பாடல்கள் பின்னுக்கு தங்கிவிட்டன. அதை நாம் செய்த தவறாக நிச்சயமாக கருத வேண்டும் என்று இந்த சபையில் பெரியவர்களுடைய திருவடியில் நான் தலைசாட்டி கேட்டுக்கொள்கிறேன். எமக்கு அர்ச்சனை பாட்டே ஆகும். யார் சொன்ன? சுந்தரரா? என்னம்மா? சிவபெருமான் சொல்ற. மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுக என்றார் தூமரை பாடும் வாயார். நமக்கும் அன்பின் மிக்க அர்ச்சனை பாட்டே ஆகும். ஆதலால் சொற்றமிழ் பாடுக. இது என்னங்க? இதை விட பெரிய புராணத்தில் வருது. பெரிய புராணத்தில் சாமி சொன்னதாக வருது. இல்லை சார், சேக்கிழாரே சொந்த சரக்கா சாமி சொன்னதாக போட்டிருப்பார் அப்படின்னு சொன்னோம்னா உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன்னு சொன்னது யார்? யாருமா? தெரியுமா? நீங்கள் சொல்லுங்கள். ரொம்ப யோசிக்கிறீங்க. யார் சொல்லியிருப்பான்னு? யார் எடுத்து கொடுத்தது? சிவபெருமான் தானே. உலகலாம் உணர்ந்து ஓதற்கு முதல் வரி யார் எடுத்து கொடுத்தது? சிவபெருமான். அப்போ சிவபெருமான் என்ன சொல்கிறாரு? முதல் வரி என்னது, பின்னால் இருக்கிற அத்தனை வரியை நான் சர்டிஃபை பண்ணுறேன், அதெல்லாம் என்னது மாதிரி தான் அப்படி தானே சர்டிஃபை பண்ணியிருக்காரு. அப்போ நடுவில் சேக்கிழாருக்கு வந்து சொந்த கப்சா விட்டுருக்க முடியுமா? சொந்தமாக எழுதியிருக்க முடியுமா? மொத்த நூலும் சிவபெருமானுடைய திருவாக்குன்னு எடுத்துக்கணும். தன்னை பற்றி பாடுறதா தான் யோசனை பண்ணியிருப்பார். அத்தனையும் அடியாரை பற்றி பாடுவது, அதனால தான் அடி எடுத்து கொடுத்தார். தன்னை பற்றி பாடுறதுக்கு அடி எடுத்து கொடுக்கல, சொந்தமாக பாரு. தன்னை பற்றி பாடுறதுக்கு கேட்டபோது தான் பித்தான்னு பாடிட்டார். பித்தா பாடு அப்படின்னா அது கூட ஏன் அவருக்கு எடுத்து கொடுத்தாருன்னா, அவர் பின்னால் அடியாரை பாடப்போகிறாருங்கிறதுக்காக தான் எடுத்து கொடுத்தார். இல்லாட்டி எடுத்து கொடுத்துருக்க மாட்டார். வேறு யாருக்கா எடுத்து கொடுத்தாரா? இல்லை. திருத்தொண்டத்தொகை பாடின சுந்தரருக்கும் உலகலாமலிருந்து ஓதற்கரியவன் என்று பெரிய புராணம் பாடிய சேக்கிழாருக்கு மட்டும்தான் அடியெடுத்து கொடுத்தான் ஆண்டவன். காரணம், தன்னை விட ஒரு படி மேலே இந்த அடியார்கள் என்று சிவன் கருதிய காரணத்தினால். அப்படி கருதியிருக்காங்க. பெருமையால் தம்மை ஒப்பார், பேணலால் எம்மை பெற்றார், ஒருமையால் உலகை வெல்வார், ஊனம் மேல் ஒன்றும் இல்லார், இருமையும் கடந்து நின்றார், இன்பத் அன்பினில் இன்பம் மாறுவார். ஒருமையும் கடந்து இருமையும் கடந்து நின்றார் இவரை நீ அடைவாய். ஒருமையாம் நிலையில் நின்றார். அப்போ அவரை பற்றி சொல்லுகிற பொழுது பெருமையால் தம்மை ஒப்பார். அடியாருடைய பெருமை யாருக்கு ஒப்பு தெரியுமா? யாருக்கு கிளாஸ் எடுக்கிறாரு? சிவபெருமான் டீச்சர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஸ்டூடெண்ட்டு. திருவாரூரில் எடுக்கிறாரு கிளாஸு. உள்ளே போய் சொல்கிறாரு, சுவாமி என்னை தள்ளி வச்சாங்க, உன்னையும் தள்ளி வைக்கிறேங்கிறாங்க சைவத்தில், பெரிய ஆபத்தாக நடந்துகிட்ருக்கு, நீ பாட்டுக்கு வழக்கம் போல சுத்த உம்மனா மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காத, டூ சம்திங். எதென்றாலும் பேசாமல் அப்படியே இருக்கிறது. இந்த கவர்மெண்ட்டில் ஒரு சின்ன ஒரு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செஞ்சவங்களுக்கெல்லாம் தெரியும். என்ன அப்படின்னு கேட்டால், ஏதாவது ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கலன்னா, அது எப்படி தீர்க்கறது அந்த பிரச்சனையேன்னு தெரியலன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, த பெஸ்ட் சொல்யூஷன் இஸ் போஸ்ட்போன்மெண்ட்டு. ஏன்னா இட் வில் மீட் இட்ஸ் நேச்சுரல் டெத்து உண்டு. இப்படி தள்ளி வச்சுக்கிட்டே இருந்தால் அது ஒரு நாள் செத்து போகும் தானே. இதுதான் செய்வோம். நான் கவர்மெண்ட் ஆஃபீஸர், ஐயா கவர்மெண்ட் ஆஃபீஸர் வச்சுட்டு சொல்லக்கூடாது, என்ன ரெஜிஸ்டர் வச்சுக்கிட்டு இப்படி தான் பண்ணுவோம். அது மாதிரி சிவபெருமான் பாதி பிரச்சனையை கண்டுக்கவே மாட்டேன், இது அதுவாக போய் ஒளியிட்டு விட்டுருவார். இந்த மாதிரி பண்ணாத, இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணு. சுந்தரனுக்கு பிறகுனாங்க, பரவாயில்ல, என்னையாவது பரவாயில்ல, அவனுக்கு துணை நிற்கிற இந்த சிவனுக்கும் பிறகுன்னு சொல்லிவிட்டாரு. ஏதாவது செய்யினா அவர் என்ன பண்ணணும்? நேராக அவர்கிட்ட போய் நின்று என்ன, இப்படி அவரை பிறகுங்கிற என்னையும் பிறகுங்கிற என்ன வந்தோண்டா? எடுத்தவொடனே இப்படி எல்லாத்தையும் எடுத்ததும் எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ணிகிட்டு இருக்க, விரண்மண்டரே யாருன்னு தெரியுமா? இந்த வன் தொண்டன் என் பக்கத்தில் நின்று திருநீர் கொடுத்தவன். கைலாயத்தில் ஏதோ ஒரு ஜாப் இருக்குது, காரணம் இருக்குங்கிறத கீழே அனுப்பிச்சி வச்சா அவனை விலகுன்னு சொல்லி வைக்கிற, அவனை தூக்கி போடுறது இல்லாமல் என்னையும் தூக்கி சைவத்தில் தள்ளி வைக்கிற, ஒடியூ திக் அப்படின்னு கேட்டுருக்கணும்ல. வெளியிலேயே வரல, நம்மால் வெளியிலேயே வரல. சுந்தரனை பிடிச்சி தள்ளுறாரு. அடியாருன்னா அப்படி தான் இருப்பாங்க, கோபமாக தான் இருப்பாங்க. நீ போய் ரெண்டு பாட்டு பாட, சமாதானம் ஆகிடுவாங்க, நீ போன்னார். இவர் உடனே சொன்னார், பாடுறதா அடியார் பெருமை இவ்வளோ சொல்லிவிட்டு அவரை போய் பாடுங்கிற, என்னால் பாட முடியாது சாமின்.
இல்லை சுந்தரா பாடுப்போ அப்படின்னா அடி எடுத்து கொடு. ஏற்கனவே தான் உனக்கு அடி எடுத்து கொடுத்தனே, அது ஒன்றை பாடுறதுக்கு அவங்கள பாடுறதுக்கு சரக்கு பத்தாது, இன்னொரு தடவை அடி எடுத்து கொடுன்னு. என்ன சுந்தரா உனக்கு எல்லாமே ரெண்டா? அப்போ சுந்தரமூர்த்தி சுவாமி சொல்கிறாரு, தில்லை வாழந்தனதம் அடியாருக்கும் அடியேன் போ அப்படின்னாரு. தில்லை வாழந்தனதம் அடியார்க்கும் அடிகேன் திருநீல கண்டத்து குயவனார்கடியேன். விரண்மண்டர் படு சைலண்ட் ஆயிட்டார். ஆஹா ஆஹா, இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடிகேன் இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கு. ஆஹா ஆஹா ஆஹா, விரண்மண்டர் கோபம் எல்லாம் அப்படியே கீழே இறங்கி கிருகிருகிருகிருன்னு கீழே இறங்கி அண்டார்டிகா ஐஸ் கட்டி வேறு ஆயிட்டார். யார் விரண்மண்டர்? பேஷ், ரொம்ப பிரமாதம் சுந்தரா, உன்ன மாதிரி பாடுறதுக்கு யார் இருக்கா, வாங்க அப்படின்னு விட்டார் விரண்மண்டர். அப்போ அடியார்கள் பெருமை இந்த சைவத்தில் நிற்கிற அளவுக்கு யாராலையும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு சைவ சமயத்தினுடைய பெருமை அடியார்களால் தலை சிமிந்து நிற்கிறது. அதனால் 11 திருமுறை வரைக்கும் ஈசனுடைய பெருமையை அடியார்கள் பாடினார்கள். 12 திருமுறை அடியார் பெருமையை ஈசன் பாடினான், அதுதான் 12 திருமுறை. அப்படி ஒரு திருமுறையே அடியார்களுடைய பெருமையை பாடுவதற்கு ஈசன் முன்னின்றான் என்று சொன்னால் அந்த திருவாரூர் சிறப்பு யாருக்கு வரும்? நீங்கள் நினைத்து பாருங்கள். சைவ சமயமே சமயம்னு சொல்கிறோம்னா காரணம் என்னன்னு கேட்டால் ஒரே காரணம், அது ஒண்டிதான் வாழ்வியல் சமயம். அது ஒன்று தான் வாழ்க்கையில், யூ கேன் ஃபாலோ, யூ கேன் ப்ரீச், எதை பின்பற்ற முடியும், எதை பின்பற்றி அதன்படி ஒழுக முடியும், அதுதான் சைவ சித்தாந்தம். வேதாந்தம் கேட்கலாம் ஆனால் பின்பற்ற முடியாது, நாட் ப்ராக்டிக்கல், முடியாது, கஷ்டம். எழுதியிருக்கேன், தெளிவாக எழுதியிருக்கேன். சைவ சித்தாந்தங்கிறது வாழ்வியல் நெறி, வாழ்க்கைக்கு உரிய நெறி. அது எப்படி வாழ வேண்டும், எப்படி தனி மனித வாழ்வு எப்படி அமைய வேண்டும், இந்த உடம்பு எப்படி கொடுத்துருக்கா இறைவன். சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன், நேற்று கூட அங்கே சொன்னேன், இன்றைக்கி இங்கே தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இந்த உடம்பு, இந்த உடம்பை ஈசன் கொடுத்துருக்குறான். திருமலை சொல்கிறார், ரொம்ப அழகாக சொல்கிறார், ஈசன் இருக்கிறத நீ தெரிந்து கொள்ளணும், உணரணும்னா ரெண்டு வழி, ஒன்று தன்னை உணர்தல், இன்னொன்று பிரபஞ்சத்தை உணர்தல். நீ பிரபஞ்சத்தை ஃபுல்லாக உணர்றதுக்கு கொஞ்சம் இட் வில் டேக் சம் டைம், சில நேரம் ஆகும், கொஞ்சம் கஷ்டம் கூட. ரொம்ப சுலபம், ஒன்றை நீயே உணர். ஒன்றை நீயே உணர்றதுன்னா முதல்ல புறத்திலேருந்து உள்ளே போகணும், புறம், அதுக்கு உள்ளே போய் அகம், அதுக்கும் உள்ளே போய் அகத்தினுடைய அகமாக விளங்கக்கூடிய இடம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நீ உள்ளே போனேன்னா இந்த உடம்பினுடைய சிறப்பு, இதை கொடுத்தவருடைய சிறப்பு தெரியும். இப்போ இந்த புறம் உடம்பு, தூள உடம்பு என்று சொல்லக்கூடிய இந்த அன்னமய கோஷம் என்று சொல்லக்கூடிய இந்த உடம்பை நீ பார். அன்னமய கோஷமாக இருக்கக்கூடிய இந்த உடம்பில் ரொம்ப ஒரு இரண்டு முக்கியமான இயக்கங்கள் இருக்கின்றன, ரெண்டு முக்கியமான இயக்கம். இந்த இயக்கம் எப்படி அமைத்திருக்கிறார் என்று சொன்னால், உலகத்தில் நம்ம சயின்ஸில் இயக்கம் அப்படின்னு சொன்னாலே இயக்குவது இயங்குவது அப்படின்னு ரெண்டாக பிரிச்சிருவான். டிரைவிங் ஃபோர்ஸ், driven force, ரெண்டுன்னு சொல்லுவோம். ஒன்று இயக்குவது, இன்னொன்று இயங்குவது. இயக்குவது இல்லாமல் இயங்குவதற்கு வாய்ப்பு இல்லை, இது பேசிக் ரூல் சயின்ஸில். ஆனால் இங்கே இருக்கிற சமயத்தில் இருக்கிற முட்டாள்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறானுங்க, எல்லாம் தானாக இயங்குது. அது எப்படி தானாக இயங்கும்? தானாக இயங்குனா எராட்டிக்காக இயங்கும். ஒரு கார் தானாக ஓடிச்சுன்னு வச்சுங்க, ரோட்டில் எப்படி ஓடும்? என்னம்மா கியரை போட்டு ஆன் பண்ணி விட்டு வண்டியை வச்சிடுறது, எப்படி ஓடும் கார்? கார் எப்படி ஓடும்? ஆக்சிடெண்ட் ஆகும் இல்லை, மோதும் இல்லை. இப்போ அந்த கார், அதே கார் உள்ளுக்குள்ளே ஒரு டிரைவர் உட்காந்துருக்கார், இப்போ கார் எப்படி போடும்? கரெக்டாக ஓடும், சிக்னல் பார்த்து நிற்கும். உள்ளே ஓட்டுறவன் அறிவுடையவனாக இருந்தா அதை எடுத்துக்கணும். தாட்டி போகிறாரு சார் சில பேர்னா, நான் அறிவுடையவர்களை பற்றி தான் பேசுகிறேன். என்ன அப்போ ஒருத்த, அதுதானே முதல் சூத்திரம், சிவஞான போதத்தினுடைய முதல் சூத்திரம் என்ன? தோற்றிய திதியே அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒடுங்கி உளதாம், மலத்து உளதாம், அந்த மாதிரி என்பனார் புலவர்.
அப்போ இந்த உலகம் தோன்றி நின்று கெடுகிறதே, தோன்றி நின்று கெடுவதுகின்ற இந்த பொருள் ஜடசக்தியாக இருப்பதனால இது தானாக தோன்றி தானாக இருந்து தானாக கெட முடியாது. இதை செய்வதற்கு ஒரு கர்த்தா வேணும் அப்படிதானே அனுமான பிரமாணத்தில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. அதான் முதல் சூத்திரம். இது எங்கே இருக்குது? எந்த சமயத்தில் இருக்குது? எந்த சமயத்தில் இருக்குது? சைவத்தில் தான் இருக்குது. 14 சாத்திரம். எப்போவுமே 10 மாடி கட்டடம் கட்டினா 2 மாடி உயரத்துக்கு கீழே ஃபவுண்டேஷன் போடணும். 10 மாடிக்கு 2 மாடி உயரம் கீழே போகணும். 50 மாடின்னா 15-20 மாடிக்கு கீழே. பில்டருக்கு பக்கத்தில் கான்ட்ராக்டர் வச்சுருக்கேன். என்னங்க அப்படியா? என்ன ஃபவுண்டேஷன் அப்படி தானே போடணும். இங்கே எப்படின்னா 12 மாடி கட்டிடத்துக்கு 14 மாடிக்கு ஆழம் ஃபவுண்டேஷன் போட்டிருக்கு. எது? சைவ சமயம். 12 மாடி தோத்திர கட்டடத்திற்கு 14 சாத்திரமாகிய கட்டடத்தை ஃபவுண்டேஷனாக போட்டிருக்கிறோம். இது எப்படிப்பட்ட பில்டிங் பாருங்கள் நீங்கள். அவ்வளோ ஸ்ட்ராங் பில்டிங். 14 யாருக்கு இருக்குது? சைவ சமயத்தை விட எங்கள் சாத்திரங்களில் கொண்டாட சொல்லுங்கள் பார்க்கலாம். கிடையாதே, சைவ சமயத்துக்கு தானே உண்டு. நமக்கு மட்டும்தானே அவ்வளோ ஸ்ட்ராங்காக 12 தோத்திரத்துக்கு 14 இது அடிப்படையாக வச்சுருக்கிறோம். இந்த முதல் சூத்திரத்தில் எழுதுகிறார், அவன் அவள் அது எனும் அவை மூவினமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி. அப்போ இந்த ஒரு பொருள் தோன்றி நின்று கெடுவதற்கு கர்த்தா வேணும், அதுக்கு நிமித்த காரணம். என்ன அழகாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். சரி, இந்த உடம்பை எடுத்துக்குவோம். திருமூலர் சொல்கிறாரு, இந்த உடம்பை நீ பார்த்தனால கொஞ்சம் ஸ்டடி பண்ணால உனக்கு தெரிஞ்சு போயிடும் ஈஸ்வரனுடைய கருணை எவ்வளோ. இந்த உடம்பில் பஞ்சபூதம் இருக்குது, மண் இருக்குது, அதுதான் தசையாக இருக்குது. தத்துவம் நேராக இருக்காது, தாத்விகமாக தான் இருக்கும். தத்துவம் ஏன்னா மண்ணினால் ஆனதா? பஞ்சபூதத்தில் ஆனது மண் எங்கே சார் இருக்குதுன்னு கேட்கக்கூடாது. வாத்தியார்கிட்ட சொல்லுவார், மேலே தான் இருக்கிறா மண்டையில்ன்றார். என்ன மண் எங்கே இருக்குன்னா மண் நேராக இருக்காது, மண் தத்துவம் தாத்விகமாக இருக்கும். மண் எப்படி இருக்குன்னா மண்ணிலேருந்து விளைந்த தாவரம், தாவரத்தை உண்பதினாலே வருகிற தசை இல்லையா. தாயோட வயிற்றில் இருக்கும் பொழுது நம்முடைய ஸ்டார்டிங் வெயிட்டு அருகுணுனி பனி அணைய. அம்மாவோட வயிற்றில் நம்ம இருந்தபோது நம்ம வெயிட் எவ்வளோன்னு கேட்டால், அருகம்புல்லினுடைய நுனியில் ஒரு பனித்துள்ளி டிப் இருந்தால் என்ன வெயிட்டோ அதுதான் நம்முடைய ஆரம்பகால வெயிட்டு. எல்லாத்துக்கும் வெளியில் வந்தப்பறம் 80-90 கிலோ வந்துட்டோம். எப்படி வந்தது இந்த வெயிட்டு? சாப்பிட்டு சாப்பிட்டு தானே வந்ததே. எங்கேருந்து சாப்பிட்டோம்? தாவரத்தை, மண்ணில் விளைஞ்சதை சாப்பிட்டு 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 இந்த வெயிட்டு ஏறிச்சு. இப்போ மண் தான் தசை, நீர் தான் ரத்தம், நெருப்பு எங்கே இருக்கு? நெருப்பு தான் கீழே, கீழே ஒரு அக்னி, மூல அக்னி அடுப்பை பற்ற வச்சுருக்கு, திக்கு 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 திக்குன்னு எரிஞ்சிட்ருக்கு. பாடி டெம்பரேச்சர் 98.4 மெயின்டைன் ஆகுது. இதெல்லாம் பெருசு இல்லை. அந்த நெருப்பை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பக்கத்தில் ஒரு தெர்மோஸ்டாட் போட்டிருக்காரு. முதல்ல தெர்மோஸ்டாட் கண்டுபிடிச்ச இன்ஜினியர் சிவபெருமான் தான். இப்போ தான் ஹீட் கண்ட்ரோல்லாம் கண்டுபிடிச்சிருக்கலாம். ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணுது. நம்ம வீட்டில் இருக்க ஹீட்டர் அந்த டெம்பரேச்சர் ரீச் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாகிடும். அது தெர்மோஸ்டாட் போட்டிருப்பான். அந்த தெர்மோஸ்டாட் உள்ளுக்குள்ளே வச்சுருக்காங்க. வெளியில் டெம்பரேச்சர் கண்ணாப்புனா இன்க்ரீஸ் ஆகிடுச்சு பகல் காலத்தில். இப்போ பாடி டெம்பரேச்சர் ஏறணுமா இல்லையா? ஏறாது. ஏன்னா உள்ளுக்குள்ளே ஒரு தெர்மோஸ்டாட்டு சென்ஸ் பண்ணி டக்குன்னு ஒன்று நெருப்பை குறைச்சிரும். உள்ளுக்குள்ளே இருக்கிற டெம்பரேச்சர் இழுத்த நெருப்பை இழுத்துரும். டெம்பரேச்சர் கரெக்டாக குறைஞ்சி 98.4 மெயின்டைன் ஆகும். குளிர்காலம், நிறைய குளிர் வெளியில் வந்துருச்சு. பாடி டெம்பரேச்சர் இறங்கணுமில்ல? இறங்காது. ஏன்? தெர்மோஸ்டாட்டு சென்ஸ் பண்ணி இப்போ நெருப்பை கூட்டிடும். இப்போ நெருப்பு கூட்டிடும். 98.4 நாக்பூரில் இருந்தாலும் 98.4, அண்டார்டிகாவில் இருந்தாலும் 98.4 தான் இல்லைங்களா? டெம்பரேச்சர் ஊருக்கு ஊர் வேறுபடுகிறது. மனிதனுடைய பாடி டெம்பரேச்சர் வேறுபடுகிறதா? 98.4. என்ன காரணம்? உள்ளுக்குள்ளே இருக்க நெருப்புமா, அடிவத்தில் ஒரு நெருப்பு. என்றைக்கு இந்த பூமியில் வந்து பிறந்தமோ அன்றைக்கி பற்ற வச்ச அடுப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது உள்ளுக்குள்ளே. காலையில் 4 இட்லி ஒரு பொங்கல் பசுப்போம், மத்தியானம் ஒரு சாம்பார் சாதம் தயிர் சாதம் பசுப்போம், சாயந்தரம் 2 போண்டா ஒரு பஜ்ஜி பசுப்போம், ராத்திரி என்னன்னு கேட்குது. போட்டதெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரில. அத்தனையும் பசுப்போம். இந்த அடுப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது, போட்டு தள்ளிக்கிட்டே இருக்குது இல்லையா? தாய்மாரெல்லாம் சொல்லுவாங்க, நாங்கள் அடிவயத்தில் நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் மட்டும் இல்லைம்மா, எல்லாரும் அடிவயத்தில் நெருப்பு கட்டிக்கிட்டே தான் இருக்கிறோம்.
என்னைக்கு அம்மாவோட வயிற்றுலேருந்து விழுந்தோமோ அன்னைக்கு பற்ற வச்ச அடுப்பு, இந்த மண்ணில் விழுந்தோம்னா பற்ற வச்ச அடுப்பு உள்ளுக்குள்ளே எரிஞ்சிக்கிட்டே இருக்கு. உள்ளே அணைஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்க, வெளியில் நெருப்பு வச்சிருவான், முடிஞ்சு போச்சு. அங்கி மிகாமை வைத்தான் உடல் வைத்தான், திருமலை சொல்கிறார். உள்ள ஒரு அங்கி வச்சுருக்கான் நெருப்பு, மிகாமையும் வைத்திருக்கிறான், கரெக்டாக வச்சுருக்கான்டா, 98.4 மெயின்டைன் ஆகி கொஞ்சம் கூடிச்சுன்னு வச்சுக்க அந்த நெருப்பு, நீ சாம்பலாக போடுவேன். எப்படி இந்த உடம்பு வச்சுருக்கிறான், ரெண்டு இயக்கம் நடக்குது இந்த உடம்புக்குள்ள. இந்த ரெண்டு இயக்கம் ரொம்ப முக்கியமான இயக்கங்கள். நாம் என்ன சொன்னது போல் இயக்குகிற பொருள், இயங்குகிற பொருள், இயக்குகிற பொருள். ஒரு கார் ஓடுது, கார் வந்து இயக்குகிற பொருள், டிரைவராக இருக்கிறார், கார் இயங்குகிற பொருள், கார் இஸ் ட்ரிவன் பை அ டிரைவர். அப்போ காரை இயக்குகிறவர் டிரைவர், கார் இயங்குகிறது, அதை இயக்குபவர் டிரைவர். இது வந்து இயங்குபவரும் இயக்குபவரும் ஒன்றாக இருந்து இயக்கத்தில் இயக்குபவரும் பங்கு கொள்வது, அவரும் சேர்ந்து. ஒரு நட்டுவனார் ஜதி போடுறார், ஒரு பொண்ணு ஆடுது, பொண்ணு ஆடும், நட்டுவனார் ஆடமாட்டார், அவர் ஆட்டி வைப்பார், இவர் ஆடமாட்டார், ஆனால் இவர் போடுற ஜதிக்கு அது ஆடும். இதுவும் இயக்கம்தான், இது இவர் இயக்குகிறார், அது இயங்குகிறது, ஆனால் இயக்கத்தில் இவர் பங்கு கொள்ளலை, அது மட்டும்தான் பங்கு கொள்ளும். அப்போ ரெண்டு இயக்கம், ஒன்று இயங்கி இயக்குவது, இன்னொன்று இயங்காமலே இயக்குவது. இதுதான் சயின்ஸில் ரெண்டு பேசிக் ஆப்ரேஷன், ரெண்டு முக்கியமான செயல்பாடுகள் விஞ்ஞானத்தில். இன்றைக்கும் விஞ்ஞானம் படித்தவங்க எல்லாருக்கும் தெரியும் இது. இந்த ரெண்டு இயக்கமும் நம்மகிட்ட இருக்கு. எதில்? இந்த உடம்பில். இயங்கி இயக்குவது, இயங்காமலே இயக்குவது. ரெண்டு இயக்கம் என்னன்னு கேட்டால், ஒன்று குருதி ஓட்டம், பிளட் சர்க்குலேஷன், ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்கு. நீங்கள் தூங்கும்போதும் சரி, உட்கார்ந்துருக்கும் போதும் சரி, எழுந்திரிச்சிருக்கும் போதும் சரி, போகும்போதும் சரி, வரும்போதும் சரி, ஒருத்தரை வாழ்த்தும் போதும் சரி, ஒருத்தரை வேகமாக திட்டும் போதும் சரி, எப்பவும் ஓடிக்கிட்டே இருக்கிறது எது? ரத்த ஓட்டம். அது நிற்கிறதே இல்லை. ராத்திரி தூங்குறோன்ட்டு சரி வந்தால் தூங்குறானே, கொஞ்ச நாள் நிற்போம், காலெல்லாம் வலிக்குது அப்படின்னு நின்றுச்சின்னு வச்சுங்க, என்ன ஆகுறது? கதை கந்தல் தான் இல்லையா? அப்போ அது இயக்கம் தொடர்ந்து அந்த ரத்த ஓட்டம். அது எப்படி இயங்குகிறது? இதயத்தால். இதயம், இதயம் அப்படி அமுக்கி 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 அமுக்கி, இட்ஸ் அ பம்பிங் ஸ்டேஷன். அப்போ இதயம் தானும் இயங்கி ரத்தத்தையும் இயக்குகிறது. இது இயங்கி இயக்குவது, தானும் இயங்கி அது இயக்குகிறது. இன்னொரு இயக்கம் உடம்பில் ரொம்ப முக்கியமான இயக்கம், மூச்சு காற்று. காற்று போயிட்டு வந்துக்கிட்டே இருக்குது. இந்த டம்ளருக்குள்ளே காற்று இருக்குது, இருக்கும், ஆனால் போயிட்டு போயிட்டு வராது. இந்த இடத்துல இப்போ ட்ராயர் இருக்குது, காற்று இருக்கும், ஒரு அறை இருக்கும், காற்று இருக்கும், ஆனால் போயிட்டு போயிட்டு வராது. ஒரு இடத்துல இந்த காற்று கிளம்பி போயிட்டு இன்னொரு காற்று வரணும்னா பம்பிங் ஃபோர்ஸ் வேணும். இந்த காற்று அப்படி இழுத்திங்கன்னா இன்னொரு காற்று வரும், உள்ளார் தானே காற்று போய் வராது, ஃபில்லப் ஆகி இருக்குமே தவிர. ஒரு இடத்துல ப்ரெஷர் குறைஞ்சிதுன்னா, ப்ரெஷர் அதிகமான இருக்கிறதுலேருந்து காற்று வரும். தெற்காலேருந்து தென்றல் காற்று வருகிறதுனா இந்த இடத்துல ப்ரெஷர். இப்போ இந்த இடத்துல ஹீட்டுனால் காற்று விரிவடைந்து லேசாகி அது மேலே போச்சுன்னா இந்த இடம் வந்து காற்றினுடைய அழுத்தம் குறைஞ்சிரும். இந்த காற்றினுடைய அழுத்தம் குறைஞ்ச உடனே காற்று அழுத்தமாக இருக்கிற இடத்துலேருந்து காற்று இங்கே பாயும். அப்போ அது மழை காற்றாக இருந்ததுன்னா மழை பெய்யும். இதுதான் வெப்ப காலத்தில் மழை பெய்யறதுக்கான ரூலு. இப்போ ஏன் சார் அப்படி பெய்யறது இல்லைன்னு கேட்டால், ரூலை எல்லாம் நம்ம தாண்டி எத்தனையோ நாளாச்சு, இது மட்டும் எப்படி ரூலோடு நடக்கும்? சரி, இல்லை இல்லை, அது பண்ணிக்கிட்டே இருப்பேன் கொஞ்சம் கொஞ்சமாக. யார் நீங்கள் பண்ணணுமா? எல்லாருமா? ஒரு 5 நிமிஷம் ஓய்வு வேணுமா உங்களுக்கு? சரி, இந்த சப்ஜெக்டை முடிச்சிட்றேன். அப்போ ரெண்டாவது மோஷன் என்ன சொன்ன இயக்கம்? மூச்சுக்காற்று. மூச்சுக்காற்று உள்ளே போயிட்டு வெளியிடும். இது தானாக உள்ளே போய் தானாக வருமா? எப்படி தானாக உள்ளே போய் தானாக வரும்? நீங்கள் எதாவது முயற்சி எடுக்கிறீங்களா மூச்சை இழுக்கணும் வெளியில்? அது பாட்டு போயிட்டு வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா, உள்ளே ஒரு சக்ஷன் இருக்கு, உள்ளே ஒரு சக்ஷன், அது இழுக்குது. இழுத்தவொடனே காற்று உள்ளே போகுது. இந்த சக்ஷன் நின்றுடும், திரும்ப காற்று உள்ளே போயிடும். நமக்கு தெரியறதில்லை,
இப்படி ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு தானாக ஒரு அழுத்தம் ஏற்பட்டு அந்த அழுத்தத்தின் காரணமாக மூச்சு காற்று உள்ளே போயிட்டு வெளியில் வருகிறது அப்படின்னு தெரியல. இப்போ உள்ள ஒரு ஃபோர்ஸு அது இந்த காற்றின் இயக்கத்துக்கு காரணம். ஆனால் ஒன்றே ஒன்று, அது தான் இயங்காமல் இதை இயக்குகிறது. இது இயங்கி இயக்குவது, இது இயங்காமல் இயக்குவது. இயங்கி இயக்குவது குருதி ஓட்டம், இயங்காமல் இயக்குவது காற்றின் ஓட்டம். இந்த ரெண்டு இயக்கத்தில் தான் இந்த உடம்பே இருக்குது. இந்த ரெண்டு இயக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டும் ரொம்ப வாழ்வியலுக்கு ரொம்ப முக்கியம். இந்த இரண்டையும் குறிக்கிறது தான், ஒன்று குருதி ஓட்டம், இன்னொன்று காற்றின் ஓட்டம். இந்த குருதி ஓட்டம்தான் சபா நடனம், இந்த காற்றின் ஓட்டம்தான் அசபா நடனம். ஒன்று தில்லை, இன்னொன்று திருவாரூர். அப்போ நீங்கள் சைவர்கள் தில்லை என்று திருவாரூர் என்று இரண்டு ஊர் வைத்திருக்கிறதுக்கு காரணம், இந்த உடம்பு என்று சொல்லக்கூடிய இந்த மிகப்பெரிய கோயிலில் இந்த இரண்டு விதமான இயக்கங்களும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அப்பொழுது தான் இந்த உடல் இயக்கம் நிகழ்கிறது. எனவே உடல் இயக்கம் நிகழ்வதற்கு இந்த இரண்டு தலங்களும் முக்கியமான தலங்கள் என்று தியாகராஜரையும் நடராசரையும் காட்டிய சைவத்தைப் போல் வேறு எந்த சமயமும் தமயமும் அந்த விஞ்ஞானமும் ஒத்துப்போகவே இல்லை. நம்முடைய சைவ சமயம் மட்டும்தான் விஞ்ஞானத்தோடு ஒத்துப்போய் இந்த உடம்பு இயக்கம் எப்படி என்று திருக்கோயில்களை இணைத்து காட்டி இருக்கிறது. சைவ சமயமே சமயம். திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர் வெற்றிவேல் முருகனுக்கு திருச்சிற்றம்பலம். இந்த உடம்பை பற்றி நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளுகிற பொழுது தான் ஈசனுடைய பெருங்கருணை நமக்கு புரிய வரும். அதனால தான் திருமலர் சொல்லுகிற பொழுது ஈசனுடைய சிவபூசைக்குரிய சாதனங்களிலேயே மிக உயர்ந்த சாதனம் இந்த உடம்பு தான். அதனால தான் அங்கமாலை பாடினார் நம்முடைய அப்பர் சுவாமி, தலையே நீ வணங்காய், தலை மாலை தலைக்கணிந்து தலையாலே பலிதேறும் தலைவனை தலையே நீ வணங்காய் அப்படின்னார். வணங்குதல் தலைக்கு தொழில், தொழுதல் கைக்கு தொழில். கையால் வணங்குறதுன்னு ஒன்று கிடையவே கிடையாது, தலையால் தான் வணங்கணும். தலையால் வணங்கணும், கையால் தொடணும். கரங்குவிவார் உள்மகிழும் பொன்கடல்கள் வெல்க, உச்சி கூப்பிய கையினர் கைகால் கூப்பி தொழீர் என்றெல்லாம் தான் நம்முடைய திருமுறைகளில் கைகளை வச்சு சிவனை இப்படித்தான் கும்பிடணும், இப்படி கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள் பெரியவங்க. சிவனை இப்படி வணங்கவே கூடாது, சிவனுக்குரிய வணக்கம் இப்படி தான். இந்த உச்சிக்குழியிலேருந்து பன்னெண்டங்குளம் உயரத்தில் கையை தூக்கணும். பன்னெண்டங்குளங்கிறது ஒரடி ஸ்கேலில், இதுதான் அங்குலம். இதுலேருந்து பன்னெண்டு, இதுதான் துவாதசாந்தம். இது துவ தச அந்தம், அதுதான் துவாதசாந்தங்கிறோம். துவன்னா ரெண்டு, தசன்னா பத்து, பன்னெண்டு. இந்த விரக்கடை இதில் பன்னெண்டு இது உயரம். இந்த உச்சிக்குழிக்கு மேலே கையை வைத்து இதுதான் கற்பகிரகம் நமக்கு. ஆனால் இந்த உடம்புங்கிற இந்த கோயில் தான், இதுதான் நமக்கு கோயிலாக இருக்குது. அங்கே இருக்கிற அந்த அந்த திருமேனியை, அந்த கோயிலை நாம் வணங்குவதற்கு காரணமே இதுக்கு வணங்குறதுக்கு, இதை கோயிலாக வணங்குறதுக்குரிய பக்குவம் வர வரைக்கும் அது கோயில். கோயில் வழிபாடு, கோயிலில் நாம் செய்கிற அத்தனை விதமான செய்திகளும் எதுக்குன்னு சொன்னால், இந்த உடம்பினுக்குள் ஒரு பொருள் கண்டேன், உடம்பினுக்குள் உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை நான் இருந்து நம்புகின்றேனே என்றெல்லாம் சொல்லுவது இந்த உடம்பு ஆலயம். சிவன் கோயிலுக்கு அஞ்சு பிரகாரம், நமக்கு அஞ்சு கோஷம். இதெல்லாமே நம்முடைய உடம்பை பார்த்து தான் சிவன் கோயிலே கட்டினாங்க. அப்போ சிவன் கோயிலுக்கு புரோட்டோடைப் எதுன்னு கேட்டால் நம்ம உடம்பு தான். நம்ம இந்த உச்சிதான் கற்பகிரகம், விமானம் இருக்கிற இடம். இந்த இதயம் இருக்கிற இடம் தான் நடராஜர் இருக்கிற இடம். எல்லாமே உடம்பை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கொடிமரம் இருக்கிற இடத்துலேருந்து, பலிபீடம் இருக்கிற இடத்துலேருந்து, அத்தனையும் திருமேனி நம்முடைய உடம்பினுடைய அமைப்பு தான் கோயில். அப்போ கோயிலில் போகிறது வந்து எதுக்கு அப்படின்னு கேட்டால், அந்த கோயிலை பார்த்து 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 இதை கோயிலாக்கிறது தான், இது கோயில் ஆகணும். அதுக்காகத்தான் அவ்வளோ முயற்சி. ஒரு குழந்தை இப்படி எழுந்திரிச்சு தமிழ்ந்துக்கிட்டு இருக்கு, முதல்ல தமிழ்றது கூப்பிடப்படுகுது, அப்புறமா முட்டிக்கால் போடுது. முட்டிக்கால் போட்டு நடக்கிறது ஒரு நாள் பார்த்திங்கன்னா டக்குன்னு ஏஞ்சி நின்றுடும். இந்த அம்மா அப்படியே கிச்சன்லேருந்து அப்படி பார்ப்பாங்க, அது அப்படியே மெதுவாக எந்திரிக்கும், சத்தமே போட மாட்டாங்க.
சத்தம் போட்டால் டக்குன்னு உட்காந்துக்கும், அதனால் பேசுவோம். அது என்ன பண்ணும், அப்படியே எந்திரிக்கும். எழுந்திரிச்சோன்னே பொத்துன்னு விழுவோம். விழுந்தவொடனே விழுந்தது யாராவது பார்த்தாங்களான்னு வேறு பார்க்கும். யாரும் பார்க்காதபடி பேசாமல் இருந்தால் எழுந்திரிச்சிக்கும். பார்த்தா அழுவ ஆரம்பிச்சிடும். என்ன கண்டுக்கவே கூடாது. சாமி இப்படி தான் பல சமயம் நம்மளை கண்டுக்கிறதே இல்லை, எவனா எழுந்திரிப்பான் அப்படின்னுட்டு. அப்படி நாம் அப்படி வேறு பக்கம் பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு அதுவாக எழுந்திரிக்கும். எழுந்திரிச்சு அப்படி செவத்தை பிடிச்சிக்கிட்டு அப்படி மெதுவாக நகரும். இல்லை வேறு எதாக இருந்தால் அதை பிடிச்சி நகரும். நடக்கும். உடனே இந்த அம்மா செல்லை எடுத்து, ஏங்க என்னங்க என்னம்மா என்ன ரொம்ப அவசரமாக ஃபோன் பண்ணுறிய, என்னம்மா சம்மதி பய ஏஞ்சி நின்றுட்டாங்க. அப்படியா? ஆமாங்க, இப்போ தான் ஏஞ்சி நின்னா ஆனந்தம் ரெண்டு பேருக்கும் இல்லையா? பய ஏஞ்சிடும். ஆனால் பொத்து பொத்துன்னு விழுகுறாங்க. பாவம், சாயந்தரம் ஒரு வேலை பண்ணுறேன் இரு அப்படிம்பார். சாயந்தரம் வரும்போது ரெண்டு நேரம் மார்க்கெட்டு வழியாக வரும்போது ஒரு தள்ளு வண்டி, என்ன வண்டி, தள்ளு வண்டி, நடவண்டி, நடவண்டி இருக்குல்ல. இப்போ யார் வாங்கினா ஒருத்தர் வாங்கிறது, அந்த காலத்துலலாம் இந்த நடவண்டின்னு முன்னால் ஒரு சக்கரம், இந்த பக்கம் ரெண்டு சக்கரம் அப்படி இருக்கும். அதை வாங்கிட்டு வந்துடுவார். வாங்கிட்டு வந்து அந்த குழந்தைக்கு அப்படி கையில் கொடுத்துருவார். இது என்ன பண்ண, அதை பிடிச்சிக்கிட்டே ஆட்டே அப்பா, அதை வச்சுக்கிட்டு அது சுற்று சுற்றுன்னு சுற்றும், வீடு முழுக்க சுற்றும். அடுத்தது தெருவுக்கு இறங்கிடும். அங்கே எங்கே சுற்றி பார்த்திங்கன்னா அதுக்கு என்னவோ ஒரு பென்ஸு காரே கிடச்ச மாதிரி அவ்வளோ மகிழ்ச்சியாக அதை எடுத்து சுற்றிடும். நல்லா கவனமாக கேட்கணும். தந்தை அந்த நடவண்டி வாங்கி கொடுத்தது எதுக்குன்னா நடைய பழகிறதுக்கு. ஆனால் ஒரு தந்தை என்றைக்காவது இந்த குழந்தைய இந்த நடவண்டி வச்சே தான் அது நடக்கணும்னு எதிர்பார்ப்பானா? ஒரு காலத்தில் நடவண்டியை தூக்கி போட்டுட்டு அது தானாக நடக்கணும்னு நினைப்பான். அதுபோல தான் ஈசன் கோயிலை வச்சுருக்கிறது நடவண்டி மாதிரி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதை வச்சு நாம் நடவழகிக்கிறதுக்காக இருக்கிறதே தவிர, ஒரு காலத்தில் உடம்பே கோயில், இது கள்ள புலனைந்தும் காடாமணி விளக்கேன்னு சொன்னாரே, அதுபோல் இந்த உடம்பை கோயிலாக உணர்ந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற ஈசனை உணர்வதும் அனுபவிப்பதுமாக அந்த நிலைக்கு நாம் வரணும்னு தான் ஈசை எதிர்பார்ப்பானே தவிர, எப்போ பார்த்தாலும் தள்ளுவண்டியை வச்சுட்டு நடக்கணும்னு எந்த அப்பாவும் எதிர்பார்க்க மாட்டேன். அப்போ நாம் ஸ்டேஜுக்கு அடுத்த ஸ்டேஜ் போகணும். இப்படி படிநிலை வளர்ச்சி சொன்ன ஒரே சமயம் சைவ சமயம் மட்டும்தான். அதுதான் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று படிநிலை வளர்ச்சி சொல்லியிருக்கு. எந்த சமயமும் சொல்லலை. அதனால் சைவ சமயமே சமயம். நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு அது ஆதாரத்தோடு பேசுகிறேன். சைவ சமயமே சமயம்னா ஏயான்னு கேட்டால் அதுக்கு காரணம் சொல்ல தெரியணும். நமக்கு சும்மா பாடிட்டு போகல. சரியை, அந்த சரியை எதுக்கு, உடம்பால் பணி செய்வதற்கு. இந்த உடம்பால் பணி செய்ய செய்யத்தான் உடம்பின் பெருமை அருமை தெரியும். இந்த உடம்பில் எத்தனை அற்புதங்களை செய்திருக்கிறார் சாமின்னு தெரியும். நான் வேடிக்கையாக ஒரு விஷயம் சொல்லுவேன், அதை உங்களோடையும் பகிர்ந்துக்கிறேன். அடிக்கடி சொல்கிறது தான் அது. நம்ம உடம்பில் நம்ம இந்த பிரெயின் சிஸ்டத்தையே எப்படி கொடுத்துருக்காருங்க, நீங்கள் ஒரு பெரிய கம்ப்யூட்டர் சிஸ்டம் மாதிரி கொடுத்துருக்கேன். அதில் சித்தம்ங்கிற பகுதி மெமரி செல்லு, முழுக்க மெமரி தான் இங்கே கொடுத்துருக்காரு. அதில் தான் நாம் கொண்டு போய் அத்தனை ஃபேக்ஸையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அதில் பர்த்டே, டெலஃபோன் நம்பரு, இன்னாருடைய உருவம், வடிவம் எல்லாமே அதில் தான் இருக்குது. ஃபோட்டோலாம் ஏகப்பட்ட ஃபோட்டோ இருக்குது, அதில் எல்லா ஃபோட்டோவும் இருக்குது. இப்போ எய்தாப்பில் ஒருத்தர் வந்து நிற்கிறார், அவங்க யார் இப்படி கண்ணு பார்க்குது. பார்த்த உடனே அந்த பிக்சரை எடுத்து ஃபோட்டோ எடுத்து உள்ளே போடுது. உள்ளே போட்ட உடனே உள்ள ஒரு ஸ்க்ரீன் இருக்குது, அந்த ஸ்க்ரீனில் அந்த ஃபோட்டோ தலையிடத்தான் விழுவோம், இன்வெர்ட் ஆகி தான் விழும். இந்த சிக்னல் உள்ளே அனுப்புவோம் மேலே, அது திரும்ப ரீஇன்வெர்ட் பண்ணி நேராக புரிஞ்சுக்கும். புரிஞ்சுக்கிட்டு உடனே சித்தத்துக்கு போகும். சித்தம் போனவுடனே இது யார் அப்படின்னு கேட்டவுடனே ஏற்கனவே நிறைய ஃபோட்டோஸ் வச்சுருக்குல்ல, அந்த ஃபோட்டோவோடு எடுத்து கம்பேர் பண்ணோம். ஒவ்வொரு செல்லுலேருந்து ஃபோட்டோ எடுக்கும், மெமரி செல்லிலேருந்து. ரேம்னு சொல்கிறோம்ல, அந்த ரேம் அங்கே தான் இருக்குது. ஒரு ஃபோட்டோ எடுக்கும், கம்பேர் பண்ணும், இது இல்லை. இன்னொரு ஃபோட்டோ எடுக்கும், இது இல்லை. இன்னொரு ஃபோட்டோ எடுக்கும், கம்பேர் பண்ணும், இது இல்லை. இன்னொரு ஃபோட்டோ எடுக்கும், கம்பேர் பண்ணும், இது தான். டேலி ஆகுது. எய்தாப் நிற்கிறது உன் மனைவி அப்படிங்கும். அப்படின்னு உங்கள் மனைவிட்ட சொல்லிடாதீங்க, டேஞ்சர். ஆனால் இப்படி தான் ப்ராசஸ்ஸு. ஆனால் இது மைக்ரோ செகண்ட்ஸ், நானோ செகண்ட்ஸில் நடக்குது. எப்படி வச்சுருக்காரு பார்த்தீங்களா? அப்போ மேலே தான் ரேமு, ரோமு, ஈப்ராமு, ப்ராமு எல்லாமே மேலே இருக்குது பிரெயினில். அப்படி ஒரு சிஸ்டத்தை கொடுத்துருக்காரு சாமி. இந்த உடம்பு முழுக்க எவ்வளவு, இப்போ இந்த மாதிரி உடம்பு இப்படி தானாக ஆட்டோமேட்டிக்காக இயற்கையாக அமையுமா? இயற்கைக்கு ஏது அறிவு? இயற்கைக்கு அறிவு இருந்தால் பெய்ய வேண்டிய நேரத்தில் பெய்யாமல், பெய்ய வேண்டிய நேரத்தில் பெய்யாமல், பெய்ய வேண்டிய நேரத்தில் பெஞ்சிக்கிட்டு இருக்குது.
எத்தனை இடத்துல வெள்ளம், எத்தனை இடத்துல மழை இல்லை, அறிவு இல்லை அதுக்கு. ஜடசக்திகள் அவையெல்லாம் அறிவு கிடையாது. அறிவற்ற இந்த பிரபஞ்சத்தை அறிவுள்ள ஒரு பொருள் இயக்கி கொண்டு இருக்கிறது. இப்போ இந்த உடம்பில் இந்த கடவுள் இல்லைங்கிறவன் எதை கடவுள் இல்லைன்னு தான் சொல்லுவான். ஆனால் அவனை கூப்பிட்டு இப்போ நம்ம இந்த உடம்பில் எதிராக இயக்குதுன்னு கேட்டால் என்ன சொல்லுவான்? உயிர் இயக்குதுன்னு. உயிருக்கு அறிவு இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? உயிருக்கு அறிவு இருக்கு, உடம்புக்கு இல்லை இல்லையா? இந்த கையை மேலே தூக்கலாம், கீழே இறக்கலாம், இந்த உடம்பால் முடியும். நான் உள்ளே வந்ததுலேருந்து கையை அப்படி மேலே தூக்கி இறக்கிக்கிட்டே இருக்கேன். நீ என்ன நினைப்பீங்க? என்ன என்னாச்சு இவருக்கு? முருகானந்த ஐயா யோசிக்க ஆரம்பிச்சிருவார். ரூம்லேருந்து கூப்பிட்டு வரும்போது கூட நல்லா தானே இருந்தார். இதையே கையை தூக்கி தூக்கிட்டு இறக்குறாரு. கையை தூக்கி இறக்க முடியும், ஆனால் எப்போ தூக்கிறது எப்போ இறக்குறதுன்னு உள்ள ஒரு அறிவுடைய பொருள் ஆர்டர் கொடுத்துக்கிட்டே இருக்குது. உள்ளே இருக்கிற அறிவு பொருள் இயக்குகிறது இந்த அறிவற்ற பொருளை. அதுபோல் இந்த பிரபஞ்சம் அறிவற்றது. அப்போ அதை இயக்கிறதுக்கு ஒரு அறிவு பொருள் தேவையில்லையா? அதுதான் கடவுள். பிரபஞ்சம் தானே எப்படிங்க தவறாமல் சூரியன் காலையில் வந்துக்கிட்டே இருக்குது, ராத்திரி ஆனால் செட் ஆயிருக்கு. 15 நாளைக்கு ஒரு தடவை சந்திரன் தேயுது, திரும்ப வளருது. என்றைக்காவது ஒரு நாள் காலையில் சூரியன் வராமல் இருந்திருக்கா? இன்றைக்கி ரொம்ப டிராஃபிக் ஜாமு, என்னால் வர முடியல, 2 சிக்னல் உழுவலை, அதனால் நீங்கள் 8 மணிக்கு தான் என்னால் வர முடிஞ்சதுன்னு என்றைக்காவது சூரியன் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கா? நம்மளை விட டிராஃபிக் மேலே கூட அத்தனை கிரகங்கள் இருக்குது, அத்தனை இது இருக்குது, மொத்தம் எத்தனை பிளானெட்டு மேலே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறான். எத்தனை பிளானெட்டு இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கான்? 1 ஆக்ட்ரில்லியன். 1 ஆக்ட்ரில்லியன் எவ்வளோன்னு கேட்டால் 1 போட்டு பக்கத்தில் 24 சைஃபர் போடணும். எத்தனை? 24 சார். இந்த வெயில் காலத்தில் அது பெரிய வதை தான் இல்லையா? நினச்சி பார்க்குறத 1க்கு பக்கத்தில் 24 சைஃபர், 1 சைஃபர் போட்டால் 10, 2 சைஃபர் போட்டால் 100, 3 சைஃபர் போட்டால் 1000, 4 போட்டால் 10000, 5 போட்டால் 1 லட்சம், 6 போட்டால் 10 லட்சம், 7 போட்டால் 1 கோடி, 24 சைஃபர் போட்டால் அட பொய்யா. அப்போ இந்த 24 சைஃபர் போட்டோம்னா வருகிற அந்த எண்ணிக்கை தான் மொத்த பிளானட் இருக்குது. நம்மளை சுற்றி இருக்கிற பிளானட்ஸு சயின்ஸில் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதில் உயிர் வாழ்வதற்கு தகுதியாக இருக்கக்கூடிய இது எத்தனை இருக்குதுன்னு முதல்ல ஒரு கணக்கு போட்டான். 1 போட்டு 21 சைஃபர் அந்த பிளானட்டில். அப்புறம் என்ன பண்ணால், அப்போ அத்தனை இதுலேயும் உயிர் இருக்கணுமே, ஏதாவது சிக்னல் வருதா பார்க்கலான்னு எல்லா இடத்துலையும் பேக்கான் வச்சு ஆண்டனா வச்சு சிக்னல் வருதான்னு பார்த்தான். 1 போட்டு 21 சைஃபர் போட்ட பிளானட்ஸு ஏதாவது ஒன்றுலேருந்தாவது வரணுமில்ல? 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம் வெயிட் பண்ணான், 1 சிக்னலும் வரல. அப்போ ஏதோ மிஸ்டேக் இருக்குது, அங்கெல்லாம் உயிரினம் இல்லையா அப்படின்னு யோசனைனா. அப்போ ஒருத்தன் சொன்னால், இந்த 2 கண்டிஷன் சொன்னோம் உயிரினம் வாழ்கிறதுக்கு. 1 கண்டிஷன், அந்த கிரகத்திலிருந்து அதற்குரிய நட்சத்திரம் தேவை. நட்சத்திரங்கிறது ஸ்டார், இது சூரியனை தான் குறிக்கிறான். நட்சத்திரம் சூரியனும் ஒரு நட்சத்திரம் தான். ஸோ ஒரு சூரியன் தேவை, 1 கண்டிஷன். 2வது கண்டிஷன், இந்த பிளானட்லேருந்து அந்த சூரியன் குறிப்பிட்ட கரெக்டான தூரத்தில் இருக்கணும். டிஸ்டன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 2 இருந்தால் இந்த பிளானெட்டில் உயிரினம் வாழும் இந்த கிரகத்தில் அப்படின்னு சொன்னான். அந்த 2 கண்டிஷனுக்கு தான் இந்த 1 போட்டு 21 சைஃபர் பிளானெட்டு தயாராக இருக்குது. ஆனால் இப்போ அந்த 2 கண்டிஷன் இருந்தால் இத்தனையிலையும் உயிரினம் இருக்கணுமே, சிக்னல் வந்திருக்கணுமே, வரல. அப்போ வேறு இன்னும் காரணம் ஏதோ தேவை. அப்போ 2 பத்தாது, 5, 10, 25, 30, 50 கண்டிஷன் வரைக்கும் கண்டுபிடிச்சான். 50 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான், 50 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் ஒரு கிரகத்தில் உயிரினம் வாழும். சரி, இப்போ 1 போட்டு 21 சைஃபர் போட்ட கிரகங்களில் எத்தனை இது மாதிரி கண்டிஷனை 50 கண்டிஷனை நிரப்புதுன்னு பார்த்தா மொத்தம் 3500 தான் இறங்கிருச்சு. சரி, 3500லையாவது உயிரினம் இருக்கணுமில்ல? அதிலிருந்து எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தான், உயிரினம் இருக்கிற மாதிரியே தெரியல. விஞ்ஞானிகள் மண்டே போட்டு குடைய ஆரம்பித்தாங்க, திரும்ப திரும்ப யோசனை பண்ணாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த விஞ்ஞானத்தினால எல்லாவற்றையும் விளக்கி விடலாம், கடவுளுங்கிற ஒரு கான்செப்டே தேவையில்லை
அப்படின்னு சொன்னவங்க தான், ஐன்ஸ்டீன்லாம் இருந்தவர் தான் அதில். ஆனால் ஏன் இதில் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல உயிரினத்தை, இவ்வளோ கிரகங்கள் இருந்தோம். அப்போ அப்போ அது பத்தாது, இன்னும் கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகணும், அப்போ தான் உயிரினம் தழைக்கும். அதை போட்டு பார்த்தா மொத்தம் 200 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் ஒரு கிரகத்தில் உயிரினம் வாழும். அப்போ எத்தனை பேராமீட்டர், 200 பேராமீட்டர்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் ஒரு கிரகத்தில் உயிரினம் வாழும் அப்படின்னு கடைசியாக கண்டுபிடிச்சாங்க. எந்த வருஷத்தில், 2008. எத்தனை நாள் இந்த ஆய்வு போச்சு, 2008 கண்டுபிடிச்சான். அப்போ 200+ பேராமீட்டர்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான், உதாரணத்துக்கு சொல்கிறேனே, ஒரு கிரகத்தில் கார்பன் ஆக்சிஜனோடையும் ஹைட்ரஜனோடையும் சேர்ந்ததுன்னா தான் அங்கே உயிரினம் வாழும். கார்பன் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் உற்பத்தி ஆகணும், அப்போ தான் அங்கே உயிர் தழைக்கும். அப்படி ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் உற்பத்தி ஆகாத பூமியில் எந்த உயிரினமும் வராது. அப்போ இந்த கண்டிஷன் மாதிரி எத்தனையோ கண்டிஷன் போட்டு 200 கண்டிஷன் போட்டால் அத்தனை கண்டிஷனுக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகிற ஒரே கிரகம் பூமி மட்டும்தான் என்று இந்த விஞ்ஞானி இப்போ கடைசியாக கண்டுபிடிச்சி, பூமி மட்டும்தான் உயிரினம் வாழ்வதற்கு தகுதியானது. இதை அப்போவே சொல்லிட்டார் திருமூலர், எங்கும் மிகாமை வைத்தான் உலகெழும். பூமியிலிருந்து மிக சரியான தூரத்தில் 7 கிரகங்களை வச்சிருக்கிறான். அதில் ஒன்று ஸ்டாரு சூரியன், சூரியன் சந்திரன், அதுக்கப்புறம் செவ்வாய், புதன், வியாழம், ஒளி, சனி என்று சொல்லக்கூடிய இந்த கிரகங்களை எல்லாம் பூமியிலேருந்து குறிப்பிட்ட தூரத்தில் வைத்த காரணத்தினாலே பூமியில் மட்டும்தான் உயிரினம் இருக்கிறது, வேறு எங்கும் இல்லை என்று நம்முடைய திருமூலர் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லிட்டார். அதுக்கு கோடி கோடி கோடிக்கணக்கான ரூபாயை செலவு பண்ணி உலக நாடுகள் இப்போ ஆமாம் இல்லைன்னு சொல்லுது. என்கிட்ட 1.5 கோடி கொடுத்துருந்தா கூட போதும், நான் திருமூலர் பாட்டை எடுத்து சொல்லி, அப்போ அங்கே எந்த உயிரினமும் இல்லை, நீங்கள் போகாதீங்க, வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருப்பேன். இந்த பிரபஞ்சத்தினுடைய தொடர்பு நல்லா கவனமாக கேட்கணும், லாஜிக்கலாக சொல்ல போகிறேன், நம்முடைய சைவ சமயத்தினுடைய அடிப்படை. இந்த பிரபஞ்சத்தினுடைய தொடர்பு கொள்வதற்கு இந்த பிரபஞ்ச தொடர்புள்ள பொருளால் தான் முடியும். நான் இப்போ ஒரு கண்ணால் ஒரு பொருளை பார்க்குறேன்னா அந்த பொருள் எதனால் ஆக்கப்பட்டு இருக்கணும்னா, என் உடம்பு எதனால் ஆக்கப்பட்டதோ அதனால தான் அதுவும் ஆக்கப்பட்டு இருக்கணும். ஒரு ஒலியை கேட்குறேன்னு சொன்னால் அந்த ஒலி எதனால் நான் ஆக்கப்பட்டு இருக்கிறனோ அதனால தான் அந்த ஒலியும் ஆக்கப்பட்டு இருக்கணும், அப்போ தான் அதை என்னால் கேட்க முடியும். பிரபஞ்ச தொடர்புடைய என்னால் பிரபஞ்ச தொடர்புடைய பொருளைத்தான் பார்க்க முடியுமே தவிர பிரபஞ்ச தொடர்பில்லாத பொருள்களோடு தொடர்பு கொள்ள முடியாது, பார்க்கவும் முடியாது. அப்போ இந்த பிரபஞ்சத்தில் நான் இருக்கிற வரைக்கும் இந்த பிரபஞ்சத்தினுடைய தொடர்பு கொள்ளலாமே தவிர வேறு எங்கும் உலகம் இருந்தாலும் கூட இந்த உடம்போடு போய் தொடர்பு கொள்ள முடியாது என்பது தான் சைவ சமயம். அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார். இன்னும் எதுக்கு போய் செவ்வாய்கிரகத்தில் பிளாட் போட்டு வைக்கிறான், அதை நிறைய பேர் புக் பண்ணி வச்சுருக்கான். வேறு செவ்வாய் கிரகத்தில் பிளாட் போட்டு வச்சுருக்கிறான், நம்மளால் இங்கேருந்து புக் பண்ணியிருக்கிறான், புக் பண்ணிவிட்டு இங்கேருந்து போகிறதுக்கு எத்தனை நாள் ஆகுடான்னு கேட்டால், அது சூப்பர் சானிக்ஸ் ஜெட்டெல்லாம் வச்சுருக்கோம் போயிடலாம் அப்படின்னா, இல்லை எத்தனை நாள் ஆகும், அது ஒரு 200 வருஷம் தான் ஆகும் அப்படி. 200 வருஷம் இவன் இருப்பானே, இதுக்கு போய் பிளாட்டு போட்டு 200 வருஷம் கழிச்சு போய் எப்படி வாங்க போகிறான், கொஞ்சமாக இது வேணுமில்ல. அதான் சொன்ன, பூமியிலிருந்து தங்கி மிகாமை வைத்தான் உலகெழும். இது ஒன்று தான் உயிர் வாழ்கிறதுக்குரிய தகுதி, இங்கே ஒண்டி தான் தழைக்க முடியும். எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறோம் நம்ம சைவத்தில், நம்முடைய பூமியில். அதனால தான் வள்ளுவர் சொன்னார், பொருளிலார்க்கு என்ன பாட்டு என்ன, ஆங்கு அருளிலார்க்கு அவ்வுலகம் இல்லாகி ஆங்கு, இல்லையா? பொருள் என்னம்மா பொருள் அதுக்கு சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க, பொருள் இல்லாதவர்களுக்கு இந்த உலகம் கிடையாது, அப்புறம் அருள் இல்லாதவர்களுக்கு அந்த உலகம் கிடையாது, பொருள் இல்லாதவர்களுக்கு இந்த உலகம் கிடையாது, அருள் இல்லாதவர்களுக்கு அந்த உலகம் கிடையாது. இப்போ பொருள் இல்லாதவங்களுக்கு இந்த உலகம் கிடையாது அப்படிதானே வள்ளுவர் அப்படிதானே சொல்லியிருக்காரு? பொருள் இல்லாதவர்களுக்கு இந்த உலகம் கிடையாதுன்னா இந்த துறவிகளுக்கு ஞானிகளுக்கெல்லாம் இந்த உலகம் கிடையாது, அவங்களுக்கு பொருளே கிடையாது, அவங்களுக்கு நோ பேங்க் அக்கௌண்ட்டு, நோ செக் ஆப்ரேஷன்,
நோ டெபிட் கார்டு நோ கிரெடிட் கார்டு. ஆனால் நிறைய சாமியார் வச்சுருக்காங்களே நீ கேட்கலாம், அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அது எல்லாம் பண்ணுது, துறவின்னுட்டு பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்குது, கிரெடிட் கார்டு வச்சுருக்கு, டெபிட் கார்டு வச்சுருக்குது, அதெல்லாம் வச்சுருக்குது. துறவி வீட்டில் துறவி இருக்கிற இடத்துல அடுப்பு புகையக்கூடாது. துறவிக்கு ஒரு செட்டுக்கு மேலே உடை இருக்கக்கூடாது. இதெல்லாம் துறவியினுடைய இலக்கணமாக சொல்லியிருக்கிற சமாச்சாரம். இப்போ இருக்கிற துறவி இல்லறத்தான காட்டிலும் அதிக உடைமைகளோடு இருக்குது. சரி விடுங்க, நமக்கு ஏன் இந்த வம்பு, எல்லாம் ஆனந்தமாக நித்திய ஆனந்தமாக இருக்கிறாங்க, இருந்துட்டு போகிறாங்க, ஏன் நமக்கு வம்பு? அப்போ பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லைங்கிறது வள்ளுவர் அப்படி சொல்லுவார். ஞானிகளுக்கும் துறவிகளுக்கும் இந்த உலகம் இல்லை. சரி அதையாவது விடுங்க, இந்த உலகத்தில் பறவைகள் இருக்கா இல்லையா, யானை முதலிய விலங்குகள் இருக்கா இல்லையா, அதுங்களுக்கு இந்த உலகம் கிடையாதா உரிமை? நமக்கு மட்டும்தான் இந்த உலகத்தை கொடுத்துருக்காரு. அப்படி தான் மனுஷன் அட்ராசிட்டி பண்ணிக்கிட்டு இருக்கிறான். எல்லாத்துக்கும் தான் கொடுத்துருக்காரு, இருக்கிற பறவைகள் இருக்கிற விலங்குகள் அதுங்களுக்கு தான். சொல்லப்போனால் நமக்கு பெய்கிற மழையெல்லாம் பெஞ்சு முடித்தாச்சு, இப்போ பெய்கிற மழையெல்லாம் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் பெய்கிற மழை, அதையே சுரண்டி பற்றின்னு நம்ம குடிச்சிட்டு இருக்கிறோம். அப்போ விலங்குகளுக்கு பறவைகளுக்கு இந்த உலகம் கிடையாதா? பொருளிலாருக்கு உலகம் இல்லைன்னு சொன்னால் அப்போ இந்த பறவைகளுக்கு விலங்குகளுக்கு உலகம் இல்லைன்னா சொல்லுவார்? நோ, நம்ம என்ன அர்த்தம் சொல்லியிருக்கோமோ அது தப்பு. என்ன பொருள் அதுக்கு? பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருளிலாருக்கு அவ்வுலகம் இல்லைன்னு சொன்னார்னா அது என்ன பொருள்னு புரிஞ்சுக்கணும். இந்த பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் இந்த பிரபஞ்ச சம்பந்தமான உடம்பு வேண்டும். இந்த பிரபஞ்ச சம்பந்த உடம்பு இல்லைன்னா இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் யூ கேன் நாட் கம்யூனிகேட், கான்டாக்ட் எதுவுமே பண்ண முடியாது. இந்த உடம்பு தூள உடம்பு போச்சுன்னா நீங்கள் யாரையும் பார்க்க முடியாது, பேச முடியாது, கேட்க முடியாது, சுவைக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. இந்த உடம்பு இருந்தால் தான் எல்லாமே. அட்லீஸ்ட் ஒரு நாய் உடம்பாவது இருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு புழு உடம்பாவது இருக்கணும், அப்போ தான் இந்த உலகத்தில் நீங்கள் கான்டாக்ட் பண்ண முடியும். அந்த உடம்பு இல்லைன்னா இந்த உலகத்தை கான்டாக்ட் பண்ண முடியாது. அதுபோல் அந்த உலகத்தில் சிவானந்தம் அனுபவிக்கணும்னா அருள் உடம்பு இருந்தால்தான் அனுபவிக்க முடியும் என்று சொல்லி இருக்கிறார் திருவள்ளுவர். அந்த இடத்துல பொருள் என்பது உடம்பை குறிக்கும். பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லை என்று சொன்னால் இந்த பஞ்சபூதங்களிலான உடம்பு இல்லை என்றால் இந்த உலகத்தில் நமக்கு வேலை இல்லை. கடைசியில் நமக்கு அருள் உடம்பு தருவார். அருள் உடம்பு இருந்தால்தான் ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும். அதுதான் நம்முடைய நிறைவான சிவானந்தம். எனவே இந்த உடம்பு என்று சொல்லக்கூடிய ஒன்றை இறைவன் இது கொடுத்திருக்கிற அந்த பெருமையை நாம் உணரணும். ஆகவே உடம்பின் பெருமையை நாம் உணர்வதற்குத்தான் இறைவன் இந்த உடம்பை தந்தது மட்டுமல்லாமல் உடம்பின் பெருமையை உணர்வதற்குரிய அந்த உணர்வையும் தந்திருக்கிறான். இந்த உடம்பு நமக்கு வெளியிலே இருக்கக்கூடிய இந்த உடம்பாக இருக்கக்கூடிய தூள உடம்பு, இதை உள்ளே ஒட்டி இருக்கக்கூடிய சூக்கம் உடம்பு, அதை உள்ளே ஒட்டி இருக்கக்கூடிய காரண உடம்பு என்று அந்தந்த உடம்பிற்குரிய கருவிகளை கொடுத்து அந்தந்த உடம்புகளினாலே அடைய வேண்டிய உணர்வுகளையும் தெளிவுபடுத்தியிருக்கிறான். எனவே உடம்பினுடைய தன்மை, உடம்பினுடைய அன்றியமையாத தன்மை, அதை நாம் உணர வேண்டும். சைவம் சொல்லிற்று, உடம்பு என்று சொல்லக்கூடிய திருக்கோயிலிலே தான் நீ இறைவனை காண முடியுமே தவிர புறக்கோயில்களிலே காண்பது முடியாது. சொல்கிறாரே, கண்டுகொண்டேன், தேடி கண்டுகொண்டேன், திருமாலும் நான்முகனும் தேடி தேடவனா தேவனை என்னுடைய தேடி கண்டுகொண்டேன். எங்கே கண்டுகொண்டேன்? எல்லா வெளியிலெல்லாம் தேடிக்கிட்டு இருந்தேன், கடைசியில் இங்கே தான் இருக்கிறாரு இல்லையா. ஒருத்தர் டெல்லி போனார், ஒருத்தர் ரெண்டு நாள் பயணம், ராத்திரி பயணம், ஒரு கூப்பே மாதிரி இருக்கு, அதில் இவர் ஒருத்தர் இன்னொரு பெரியவர், இந்த ஆள் கொஞ்சம் யங்ஸ்டர். அந்த பெரியவரை பார்த்தாரு, கொஞ்சம் வசதியானவராக தெரிஞ்சார், அவர்கிட்ட பேச்சு கொடுத்துட்டே வந்தார். அப்படி பகலில் ட்ரெயின் போயிட்டே இருந்தது, அந்த பெரியவர் கத்த கத்தையாக பணத்தை எடுத்து என்றார். எல்லாம் புது 2000 நோட்டு, 500 நோட்டு, அப்படி சொன்னால் தான் கதை புதுசாக இருக்கும் இல்லையா. எல்லாம் என்றார், இவன் பார்த்துக்கிட்டே இருந்தான், அட்டே அப்பா இவ்வளோ வச்சுருக்கு பெருசு, இது எங்கேயோ டெல்லிக்கு வியாபாரமாக போயிட்டுருக்குறோம், அங்கே போய் சம்பாதிக்கிறத ஒரே நிமிஷத்தில் இங்கே எடுத்துடலாம்,
ராத்திரி இது தூங்கின நேரத்தில் இது பணத்தை எடுத்துட வேண்டியதான்னு நினச்சி ஒன்றும் தெரியாத மாதிரி இருந்தான். 10:11 ட்ரெயின் போயிட்டுருக்கு. இந்த பெரியவற்றை போய் கூப்பிட்டான், நல்லா தூங்குறாரு. பாத்ரூம் போகிற மாதிரி போனான், போயிட்டு வந்து கொஞ்சம் சத்தம் பண்ணி பார்த்தான், எழுந்திருக்கல. உடனே விறுவிறுன்னு இந்த பணத்தை தேடுறதுக்கு அவர் பைய அவர் பேகு எல்லா இடத்தையும் தேடினா பணம் எங்கே வச்சுருக்குன்னு தெரில. எல்லா இடத்தையும் தேடிச்சான், கிடைக்கல. ஐயோ எங்கேயோ ஒளிய வச்சிருச்சேன்னு சொல்லி வந்து படுத்துட்டார். அன்றைக்கி ராத்திரி திரும்ப அடுத்த நாள் காலையில் திரும்ப பெருசு வயிற்றுல கிளப்புற மாதிரி திரும்ப எண்ணுது. இவரு விருணி எல்லாம் என்னடா நேற்று ராத்திரி தேடணும், இங்கே வச்சு இன்றைக்கி ராத்திரி இப்படியே எடுத்துடணும் அப்படின்ட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தான். திரும்ப ராத்திரி தேடுறான், கிடைக்கல. சரி அடுத்த நாள் காலையில் இவர் ரொம்ப பெரிய மகானாக இருப்பார் போல இருக்கு, நம்மளால் பணம் எடுக்க முடியல, எங்கேயோ நமக்கு தெரியாத இடத்துல வைக்கிறேன் அப்படின்னு அவர் காலை பிடிச்சார். டெல்லி ஸ்டேஷன் நெருங்குது. என்ன பண்ணார், ஐயா உங்கள்கிட்ட பணத்தை திருடணும்னு நினச்சேன், மனசு ரொம்ப கஷ்டப்படுது. நீங்கள் பணத்தை எங்கே வச்சிங்கன்னா தெரில, இருந்தாலும் கூட இப்போ நான் செய்கிறது தப்புன்னு உணர்ந்துட்டேன், நீங்கள் என்னை மன்னிக்கணும்னு. அவர் சொன்னார், நீ எப்படி செஞ்சது தப்புன்னு தோணிச்சோ அப்போவே நீ மன்னிக்கப்பட்டு விட்டேன், பயப்படாத போயிட்டு வா அப்படின்னு. ஒரே ஒரு சந்தேகம், என்ன இவ்வளவு தேடினே அந்த பணத்தை கிடைக்கலையே, அதை எப்படி எங்கே தான் வச்சுங்க அந்த பணத்தை, நான் வேற எங்கேயும் வைக்கலப்பா, உன் தலைவாணி கடையில் தான் வச்சேன்னாரு. என்ன அவன் அங்கே தான் தேட மாட்டேன். இந்த அம்மா சொல்லிச்சு பணம் எங்கே வச்சாலும் பய திருடிட்டு போயிடுறாங்க, எங்கே வச்சாலும் திருடுறான், அஞ்சரை பொட்டியில் வச்சாலும் திருடுறான், அரிசி பொட்டியில் வச்சாலும் திருடுறான், எங்கே வச்சாலும் திருடுறான், கிடையாது எடுக்கவே முடிய பணத்தை முடியலைங்க அப்படின்னு. அது சரி, அது நான் எடுத்துட கூடாதா, பையன்தான் எடுத்தாலும் எப்படி நீ சொல்கிறேன்னு. இல்லைங்க, பாக்கி வச்சுட்டு எடுத்துகிட்டு போகிறான், நீ எடுத்தேன்னா சுத்தமாக எடுத்துகிட்டு போயிடுவேன், அதனால் பாக்கி வச்சு எடுத்துகிட்டு போகிறான், வேணுங்கிறத பட்டு உருவிட்டு போகிறான், என்ன பண்ணுறதுனே தெரியல. அதனால தான் பகத்து விட்டு அம்மாவை கேட்டேன், ஒரு வழி சொல்லி கொடுத்தாங்க, இப்போ கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சிங்க அப்படின்னாங்க. அந்த அம்மா காசெல்லாம் திருட்டு போகிறதில்ல பத்திரம், அப்படி எங்கே வைக்கிறேங்கள, அவன் பாடப்புஸ்தத்தில் தான் வைக்கிறேன்னு சரி, ஏன்னா அதைத்தான் எடுத்தே பார்க்க மாட்டான். இப்போ பணம் பத்திரமாக இருக்கிடுச்சு. அது மாதிரி நாம் எங்கே பார்க்கறது இல்லைன்னா உள்ளேயே இருக்கிறார் நம்ம கூட. என்றைக்கு சிவம் வந்து ஆன்மா விட்டு பிரிஞ்சிருக்கு, என்றைக்குமே பிரிஞ்சதில்லை, அப்போ கூடவே தான் இருக்கு. என்று நீ அன்று நான் உன் அடிமை அல்லவோ, தாய்மானவர் சொல்கிறார், என்றைக்கு நீ இருக்கியோ அன்னைக்கு நான் இருக்கேன், ஆனால் அடிமையாக இருக்கிறேன், உன் கூடவே இருக்கிறேன். மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே, மூலாத்தி போர் உள்ளே கரன்று முகத்தால் மிகவாடி, ஆளாயிருக்கும் அடியார்தங்கள் அல்லல் சொன்னக்கார் வாழாங்கிருப்பீர் திருவார். வாழ்ந்து போதீரேன்னாரு. மீளா அடிமை, நமக்கு அந்த அடிமை வந்து பாக்டி எப்படின்னு கேட்டால் அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னு சொன்னால் ஆன்மா இப்போ முத்தி அடைந்த பிறகு அல்லது சிவமான பிறகு அதுக்கு சுதந்திரம் இருக்கிறது என்று தவறாக எண்ணிவிட வேண்டாம். அது முத்தி அடைந்த காலத்தில் கூட அதற்கு சுதந்திரம் கிட்டுவதில்லை. அதனால தான் சிவாத்வத சைவர்களையும் சிவ சமவாத சைவர்களையும் சுத்த சித்தாந்த சைவர்கள் தள்ளி வைத்தார்கள். அப்படி ஆக முடியாது, என்றைக்கும் ஆன்மா சிவனுக்கு அடிமை தான். ஏன் அப்படின்னு கேட்டால் எப்பொழுது இது அறிவிக்கத்தான் அறியும். முத்தி காலத்தில் கூட ஆனந்தத்தை ஆன்மா அறிய வேண்டும் என்றால் சிவம் அறிவித்து கொண்டே இருந்தால்தான் ஆன்மா அறிந்து கொண்டே இருக்கும், அனுபவித்து கொண்டிருக்கும். எனவே முத்தி காலத்திலும் சிவமான பிறகும் கூட ஆன்மா சிவனுக்கு அடிமையே தவிர சுதந்திர நிலையில் அது இல்லை. அதனால தான் சொன்னார் நம்முடைய மணிவாசகர், சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி சிவமாக்கி என்னை ஆண்டார், என்னை ஆண்டி சிவமாக்கின்னு சில உரைக்காரங்க எழுதியிருக்காங்க, தப்பு, அப்படி முன்பின் ஆக்கக்கூடாது. சிவமாக்கிய பிறகும் என்னை ஆண்டு கொண்டு இருக்கிறான், ஆட்சி தொடர்கிறது, அவனே அரசன், நான் அடிமை. அதான் அங்கே சொல்கிறாரு, சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி. அப்போ நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது உடல் தூய்மை, சைவம் அதைத்தான் வலியுறுத்துகிறது. உடல் தூய்மை மிக மிக முக்கியம். உடல் தூய்மை என்பது அறிவு தூய்மை, மொழி தூய்மை என்று மூன்றாக நிற்கிறது. உடல் தூய்மை என்று சொன்னால் மெய்யே என்று சொல்லக்கூடிய இந்த மெய்யினுடைய தூய்மை, இதை ஒட்டி நிற்கின்ற அறிவினுடைய தூய்மை, அதனுடைய வாயிலாக நிற்கிற மொழி தூய்மை, மனம் மொழி மெய், இந்த மூன்றினுடைய தூய்மை தான் உண்மையான தூய்மையாக கருதப்படும். அப்பர் சுவாமியை சந்திக்கிறார், இந்த செய்தியை சொல்லி நிறைவு செய்யலான்னு நினைக்கிறேன். அப்பர் சுவாமியை சந்திக்கிறார்,
யார் சந்திக்கிறார்? அப்போது அடிகள். அவராக வந்து சந்தித்தார். இவர் போனார், தண்ணி பந்தலை பார்த்தார், அங்கே இருக்கிற ஆளை கேட்டார், நாவுக்கரசர் தண்ணி பந்தல் பா யாருதுப்பா இது? அப்போது அடிகள்னு ஒருத்தர் வச்சுருக்காரு, இதுவரைக்கும் இங்கே தான் இருந்தார், இப்போ தான் வீட்டுக்கு போனார், நீங்கள் அவரை பார்க்கணும்னா வீட்டில் போய் பார்க்கலாம். இந்த தெரு கடைசியில் போய் அப்படி திரும்பினீங்கன்னா ஒரு பெரிய வீடு இருக்கும், அதுதான் அவர் வீடு, அவரை நீங்கள் பார்க்கலாம். இவ்வளோ பதிலும் சொல்கிறாங்க தண்ணி கொடுக்குறவன். சர்வீஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? தண்ணி பந்தல்காரன்ட்ட தண்ணி கொடுத்துட்டு யாருப்பா வச்சாரு, யோ தண்ணியை குடித்தோமா போனோமான்னு இல்லாமல் உனக்கு ஏயா இத்தனை கேள்வி அப்படிப்பா. அது அப்போது இதுகிட்ட வேலை செய்கிறவன் எவ்வளோ பணிவாக இருக்கான் பாருங்க, அவ்வளோ பணிவு, இவ்வளோ விவரம் சொல்கிறான், ஆல் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்காமிய, யார் இதுப்பான்னு தான் கேட்டார். நேராக அங்கே போனார், ஐயா அப்படின்னார். உடனே அங்கே வெளில வந்தார், இவருடைய தவ கோலம் அவரை பார்த்த உடனே, ஐயா உங்களை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு, தாங்கள் என்னை தேடி வந்திருக்கிறீர்கள், என்னால் ஆக வேண்டியது ஏதாவது இருக்கிறதா அப்படின்னு கேட்குறேன். என்ன வேணும்னு கேட்கல, பெரியவங்களை பார்த்து என்ன வேணும்னு கேட்கக்கூடாது, எம்மால் ஆக வேண்டியது ஏதாவது இருக்கிறதா அப்படின்னு கேட்கணும். சாமி எங்களால் ஆக வேண்டியதாக இருக்கா? இல்லைப்பா தண்ணி குடிக்க போனேன், ரொம்ப தாகமாக இருந்தது, தண்ணீர் பந்தலில் தண்ணீர் குடித்தேன், அது தாங்கள் வைத்த தண்ணீர் பந்தல்னு சொன்னாங்க. ஆமாம் சாமி, அதில் எனக்கு ஒரு சந்தேகம், கேளுங்க சாமி. ஆரணியும் சடைமுடியார் அன்பர்க்கு நீவீர் வைத்த தண்ணீர் பந்தரில் நும் பேர் எழுதாதே வேறொரு பேர் எழுத காரணம் என் கோல். எனக்கு அதான் டவுட்டு, தண்ணீர் பந்தரில் அதாவது மாதிரி அறக்காரியம் யாராவது செஞ்சாங்கன்னா அந்த அறக்காரியம் செஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க, ஒன்று தாம் பேரில் அந்த அறக்காரியம் செய்வாங்க, இல்லைன்னா மாமியார் பேரில் செய்வாங்க, ஏமா அம்மா பேரில் செய்யலாம், நீங்கள் என்னென்னா ஏதோ ஒரு பேரில் வச்சுருக்கிறீன்னு கேட்டேன். இப்போ என்ன மாதிரி ஒரு அசமஞ்சமாக இருந்ததுன்னு வச்சுங்க, ஏன் பேர் ஏன் எழுதுனேன்னு கேட்டிருப்பேன். நாமக்கரசர் அப்படியே கேட்டார், அவர் என்ன கேட்டார், நும் பேர் எழுதாதே வேறொரு பேர் எழுது, வேறொரு பேரா, வேறொரு பேர் எழுத காரணம் என்கொல் அப்படின்னு கேட்டாராம். அது வரைக்கும் ரொம்ப கூலாக தான் இருந்தார் ஐயர், ஜிவ்வுன்னு ஏறிடுச்சு சூடு. வேறொரு கேட்ட ஒன்று, நண்டருளி செய்திலீர், ஐயா நீங்கள் பேசுறது நல்லா இல்லைங்க ஐயா, நீங்கள் நல்லா இல்லையா இங்கே பேசுறது, நண்டருளி செய்திலீர், நாணிலமன் பதகருடன் ஒன்றிய மன்னவன் சூழ்ச்சி திருத்தொட்டின் உரைப்பாலே வென்றவர்தம் திருப்பெயரோ வேறொரு பெயர். அப்பறே பயந்துட்டார், நம்மை உடையவர் கழற்கீழே நயந்த திருத்தொண்டாலே இம்மையிலும் பிழைப்பதனை எம்போல்வாரும் தெளிய செம்மைமொழி திருநாவுக்கரசர் தம் திருப்பெயரோ வேறொரு பெயர். வெம்மைமொழி யாம் கேட்க விளம்பினீர், பொங்கு கடல் கல்மிதப்பில் போந்தேறும் அவர் பெருமை அங்கனர்தம் புவனத்தில் அறியாதார் எவர் உலர் மங்களமாம் திருமேடம் புனைத்தீர் யாவீர் நீவீர் எங்குறவீர். ஆடி போயிட்டாரு, யார் ஒரு கேள்வி தானே யா கேட்டேன், யார் பேர் இருந்தாலும் யா கேட்டேன், இவ்வளோ சூடாகி விட்டீர, இவ்வளோ நேரம் அவர் யார் பெருமையாக பேசினார், அப்பர் பெருமையை தானே பேசினார், அப்பர் அத்தனையும் கேட்டுட்டு இவர் பெருமையைத்தானே அவ்வளோ நாளைக்கு சொன்னார், இவர் சொன்னதுலேருந்து இவருக்கு என்ன தெரிஞ்சுதா, தான் பெருமை தெரியலையா, அப்போது அடிகள் பெருமை தெரிஞ்சுதான். என்ன தெய்வ சேர்க்கிறார் வாக்கு பாருங்க, அவர் பெருமை அறிந்தாராய் அப்போது அடி பெருமை, அவர் பெருமை தெரிஞ்சுதான், இவ்வளவு புகழ்ச்சி தன்னை பற்றி பேசியிருக்கார், இது எதுவும் அவருக்கு ஏறலை, இவ்வளவு ஒரு பக்தி உடையவரா, இத்தனை அன்புடையவரா என்று அவர் பெருமை தான் இவருக்கு தெரிஞ்சுதான், தன்னை பற்றி சொன்னதெல்லாம் அவருக்கு ஒன்றுமே தெரியல. அவர் பெருமை அறிந்தாராய் யாருன்னு கேட்டார்ல, இப்போ சொல்லணுமில்ல யாருன்னு, அப்போ சொல்கிறாரு, இந்த கல்லில் கட்டி போட்டவனே மிதந்து வந்தான்னு ஒருத்தர் சொன்னிய, அது நான் தான், இந்த மன்னவனுடைய சூழ்ச்சியை திருத்தொண்டி உரைப்பால வெண்டவன் சொன்னிய, அது நான் தான் அப்படின்னு நானாக இருந்தால் சொல்லியிருப்பேன்,
சொல்லுவாரா? அப்புறம் சொல்லுவாரா? நாம் நம்மை அறிமுகப்படுத்திக் கொள்ளுகிற பொழுது நீங்கள் சார் சார்னு என்னை கேட்டார்னு வச்சுங்க ஒருத்தர், உடனே நான் என்னுடைய வீர பிரதாபங்கள் பெருமைகள் எல்லாவற்றையும் எடுத்து அடுக்கு மொழியில் சொல்லி, ஐயா நான் சோவன் சோ, இந்த கல்லூரியில் படித்தேன், அந்த கல்லூரியில் படித்தேன், அந்த பட்டம் வாங்கியிருக்கேன், இந்த பக்கம் வாங்கியிருக்கிறேன், இந்த இடத்துல இப்படி பேசியிருக்கேன், அந்த இடத்துல அப்படி பேசியிருக்கேன்னு கேட்டவன் ஏண்டா கேட்டோன்ற அளவுக்கு அவனை கொன்று என் பெருமையை சொல்லியிருப்பேன். அப்போ தன் பெருமையை சொல்லி தன்னை அறிமுகப்படுத்துகிறவர்கள் சாதாரண மனிதர்கள், ஆனால் தன் குறையை சொல்லி தம்மை அறிமுகப்படுத்துகிறவர்கள் ஞானிகள். அப்பர் சுவாமியை நீ யாருன்னு கேட்டவொன்னு சொல்லுகிறார், பிற துறையின் நின்றேற அருள் வெறும் சூளையினால். இந்த சமணத்துக்கு போனான்னு சொல்லிவிட்டு இவனுக்கு உத கொடுத்தா தான் சரியாக இருப்பான்னு சூள நோய் கொடுத்து அடித்து ஒருத்தர் இழுத்துட்டு வந்தார் பார்ப்பா சாமி, அந்த ஆள் நான் தான். அருள் வெறும் சூளையினால் ஆட்கொள்ள அடைந்து இந்த தெருளும் உணர்விலாத சிறியேன் நான். எப்படி அறிமுகப்படுத்துகிறார் பாருங்க, ஞானிகள் தம் குறைய சொல்லி அறிமுகப்படுத்துவார்கள். அப்போ அவர் சொல்லும்போது சொல்கிறார், ஏன் நாவுக்கரசருடைய பேரை ஏன் எழுதினேன்னு கேட்டியே, ஏன் எழுதுனேன்னு தெரியுமா, எதுக்காக எழுதுனோன்னு தெரியுமா? அவர் ஒருத்தர் தான் ஐயா இந்த பிறப்பிலேயே தப்பிச்சிக்கிறதுக்கு வழி சொல்லி கொடுத்தாரு. எத்தனையோ சஞ்சிதம் இருக்குது, ஏகப்பட்ட வினை பாக்கி இருக்குது, அத்தனையும் கழித்து தான் ஈடேற முடியுமா? இல்லை இந்த பிறப்பிலேயே தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கா? சார் நான் எத்தனையோ பிறப்பு பிறந்து வந்தேன், என்னென்னவோ செஞ்சேன், என்னவோ பாவம் மூட்டை இருக்குது, என்னென்னோ எல்லாம் விட்டுருங்க சார். இப்போ எனக்கு என்ன தேவைன்னா, கேன் ஐ எஸ்கேப் அட் திஸ் பிறவி, இந்த பிறவியில் திஸ் பர்த்து இஸ் கோயிங் டு பி எ சொல்யூஷன் ஆர் நாட், இந்த பிறவி சால்வேஷன் உண்டா, வில் ஐ பி லிபரேட்டட் ஃப்ரம் திஸ் பர்த்து அண்ட் அவுட் ஆஃப் திஸ் பர்த்து அண்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் பர்த், இந்த பிறப்பே எனக்கு விடிவுக்கு காரணமாக இருக்குமா? இதுக்கு ஆன்சர் சொன்னவர் எங்கள் அப்பர் சுவாமின்னார். ஒன்றும் செய்ய வேண்டாம், நீ இந்த பிறப்பில் தப்பிக்கணுங்கிறது உனக்கு உண்மையான எண்ணமாக இருக்குமானால் அதுக்கு ஒரே ஒரு வழி இருக்குது, என்னன்னு கேட்டால் ஆகாமியத்தை கரெக்ட் பண்ணிக்கோ, அவ்வளோதான். சஞ்சிதம் பிராரத்தத்தை பற்றி பேச்சு இல்லை, ஆகாமியம் இப்போ நீ பேசுகிறத சரியாக பேசு, இப்போ நீ நினைக்கிறத சரியாக நினை, இப்போ நீ செய்கிறத சரியாக செய், ஈசன் சம்பந்தமாகவே பேசு, ஈசன் சம்பந்தமாகவே கேள், ஈசன் சம்பந்தமாகவே செய், ஈசன் சம்பந்தமாகவே நினைவு கொண்டு இரு, இனிமேல் உனக்கு பிறப்பு கிடையாது. இதுதான் சொன்னார். நம்மை உடையவர் கடற்கீழே நயந்த திருத்தொண்டாலே இம்மையிலும் பிழைப்பதென. இம்மையிலுங்கிற உண்மை என்னன்னு கேட்டால் இனி பிறப்பு வேண்டாம், இம்மையிலும் பிழைப்பதென எம்போல்வாரும் தெளிய செம்மை நலம் புரி திருநாவுக்கரசரதம் திருப்பெயரோ வேறொரு பெயர். அப்போ அவர் என்ன சொன்னார், வார்த்தைகளை தூய்மைப்படுத்திக்கிறதுக்கு ஒரே வழி, தேவாரம் படித்தரேன் பாடு, மொழி தூய்மை, சிந்தனை தூய்மை, எப்பொழுது ஈசனையே நினைத்து கொண்டிரு, உடல் தூய்மை என்ன பண்ணுறது, எத்தனையோ தப்பு பண்ணியிருப்போம், எத்தனையோ தூய்மை கெடு, ஒரே வழி உழவாரம் செய், உழவாரம் செய், உடல் தூய்மையாகும் என்று காட்டியவர் யார் என்றால் நம்முடைய திருநாவுக்கரசு. உழவாரத்தால் உடல் தூய்மை, தேவாரத்தால் நினைவும் தூய்மை, மொழியும் தூய்மை, இப்படி தூய்மை அடைந்தால் இந்த உலகில் இருந்து நாம் தப்பித்து பெருமானுடைய திருவடியை சென்றடையலாம் என்று காட்டுகிற சைவ சமயமே சமயம் என்று சொல்லி, நான் இன்னும் சித்தாந்தத்துக்குள்ளே போகலை, ஏன்னா சித்தாந்தத்தில் நாம் சொல்லி இருக்கக்கூடிய அந்த அடிப்படை உண்மைகள் வேறு எந்த சமயத்திலும் சொல்லப்படவில்லை. உலக சமயங்கள் முழுவதுமே காட்டும் உபகாரம் பற்றி மட்டுமே பேசியிருக்கின்றன, காணும் உபகாரம் பேசுகிற ஒரே சமயம் உலக சமயங்களிலே நம்முடைய சைவ சமயம் மட்டும்தான் என்று சொல்லி இந்த அளவிலே பூர்த்தி செய்து, அடியேன் பேசிய குறுந்தகடுகள் திருமந்திரத்தில் 5 வந்திருக்கு, 1, 2, 3, 4, 5 எல்லாமே 69 மணி நேரம்னு பேசியிருக்கிறேன். திருவாசகத்தில் சிவபுராணம், போற்றி திருவகவல், திருச்சதகம், திரு தாண்ட இது பேசியிருக்கோம் இல்லை, நீத்தல் விண்ணப்பம், இதெல்லாமே பேசி எல்லாம் சொற்பொழிவுகள் தான், எல்லாம் மணிக்கணக்காக பேசியிருக்கேன் சொற்பொழிவுகள். நீத்தல் விண்ணப்பம் 50 பாட்டுக்கும் பேசியிருக்கேன், சதகம் 100 பாட்டுக்கும் பேசியிருக்கிறேன்,
அந்த குறுந்தகடல் இருக்கின்றன. இராசாங்க சமயம் ஒவ்வொருவர் வீட்டிலையும் இருக்க வேண்டியது ஒவ்வொருத்தரும். ஏன்னா நம்முடைய சுவாமியை மறக்கக்கூடாது. யாரை மிகப்பெரிய தொண்டு செய்த சண்டமார்த்தம் சோமசுந்தர நாயக்கர், அவரை இந்த சைவ உலகம் மறக்கக்கூடாது. அதனால் யாருக்காவது பரிசு தர வேண்டும் என்றால் நீங்கள் இந்த நூலை வாங்கி கொடுத்து அவரை நமக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். ஞானத்திரள் பத்திரிகை அடியன் ஆசிரியராக இருக்கிறேன் ஐயாலாம் அதுக்கு வந்து அவங்க தொடர்ந்த ஐயாவும் அதான் சொன்னாங்க. என்றைக்கு நீங்கள் சங்கீத சபாவில் வந்தீங்களோ அன்னைக்கு புக் பண்ணது தான் தொடர்ந்து நான் அடியன் கொடுத்துட்ருக்கேன். இதில் எங்களுக்கு 12 திருமுறையும் 14 சாத்திரமும் தான் இதில் வந்து எங்களுக்கு பிரமாணம். இதை மீறி போகாது. அப்படி அதில் திருப்புகளுடைய விளக்கம், நம்முடைய ஒரு சுந்தர தேவாரத்துக்கு முழுமையாக விளக்கம் சொல்லியிருக்கேன். ஒரு பதிகம் முழுக்க நீங்கள் ஒரு பத்திரிகை பார்த்தீங்கன்னா ஒரு பதிகம் உங்களுக்கு எல்லாம் விளக்க உரை குறிப்புரை, இந்த குறிப்புரை நீங்கள் வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. எந்த நூலிலும் காணாத குறிப்புரை, நுட்ப குறிப்புரை அடியன் எழுதுகிறேன். அதுவும் ஒவ்வொரு பதிகமாக வருகிறது. நீ வேணுங்கிறவர்கிட்ட இன்னொன்று முக்கியமானது சிவஞான மாபாடியம் எழுதிட்டு வரோம். அது அடியன் சொற்பொழி செய்து கொண்டு வருகிற சிவஞான முனிவருடைய சிவஞான மாபாடியம், அதனுடைய பெருமை சொல்லுக்கு அடங்காது. அந்த சிவஞான போதத்தினுடைய விளக்கம், அதை அடியன் பேசின அந்த குறுந்தகடிலிருந்து நம்முடைய உதவி ஆசிரியர் அதை கட்டுரையாக படிக்கிறாங்க. அதை அடியன் எடிட் பண்ணி ஒவ்வொரு மாதமும் வருகிறது சிவஞான மாபாடியம், அது வருகிறது. எனவே அன்பர்கள் இதில் அங்கத்தினராகணும். இது வந்து ஸ்டாண்டில் கிடைக்காது, புஸ்தக கடையில் கிடைக்காது, பதிவு பண்ணவங்களுக்கு மட்டும்தான். இப்போ மலேசியாவில் இது ரொம்ப பிரபலமாக போய்கொண்டு இருக்கிறது என்று சொல்லி நம்ம நாடி துடிப்பில் நம்முடைய அரியரபுத்திரன் ஒரு இந்த சமீபத்தில் ஒரு கவிதை எழுதினார். இந்த கவிதை அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. இந்த கவிதை வந்தவுடனே ஐயாவை இப்போ தான் நான் பார்க்குறேன். இந்த கவிதை வந்த பொழுது நாங்கள் அதை வெளியிட்டோம், அதை ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அப்படி பல அன்பர்கள் திருநெல்வேலியில் ஐயா ரொம்ப அட்டை ஓவியம் விளக்கம் ஓரின் 8 குணமுடை எம்மரை பல்வித கட்டம் கொள் பான பத்திரர்க்குதவிட எட்டவுள் சேரமான் வேந்தர்க்கு மடலாம் தான் எண்ணிலவர்க்கு உதவியல் அவர் நினச்சா எத்தனையோ பேருக்கு உதவி செஞ்சுருக்க முடியும், தானே செய்ய முடியும். இருந்தாலும் நம்முடைய சேரனுடைய பெருமை உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணித்தான் செய்தார்னு ஒரு நுட்பமாக எழுதியிருக்கிறாங்க அவங்க. தேனிசை ஓதிடும் அடியார் புகழ் புவிதான் அறிந்திட இறை செய்தல் விளையாட்டாம் ஆனவர் புகழ்தான் உள்ளதி விதழாம் போற்றுதும் போற்றுதும் புலவீர் நீவீர் சாற்றிய சைவ சித்தாந்தம் முறையும் கற்பனை கருத்து அருமை பெருமை அற்புத சிவபணி கொண்டீர் புகழ்வம் அப்படின்னு அவங்க எழுதுனாங்க. அது அவங்க தான் எழுதுனாங்கன்னு தெரியாது. நான் உடனே அதுக்கு ஒரு பதில் சொன்னேன். உச்ச வெயிலில், உச்சி வெயில் இல்லை, உச்ச வெயில், மேக்சிமம் ஹீட்டு, உச்ச வெயிலில் உடம்பெல்லாம் தகிக்க உச்சி மண்ட குளிரில் நடுங்குதே, உச்ச வெயிலில் உடம்பெல்லாம் தகிக்க உச்சி மண்ட குளிரில் நடுங்குதே பாராட்டு மழையா கோடை மழையா சீராட்டு அடியார் தீர்த்தாரே குறைய என்று சொல்லி அடியான் ஒரு பதில் எழுதியிருந்தேன். அவங்க அதை படித்து பார்த்து ரொம்ப மகிழ்ந்து நீங்கள் அதை சொல்லணும்னு சொன்னாங்க, அதை சொன்னேன். எனவே இத்தனை வந்து அடியார்களை சந்திக்கக்கூடிய எனக்கு ஒரு பேர் கிடைச்சதுன்னா முருகானந்த ஐயா தான். அவங்களுடைய அந்த ஒரு என் மேலே வைத்திருக்கிற தன்னலமற்ற அன்பு, அவர்கள் 2 நாளாக என் கூட இருந்து அந்த அன்பை பொழிகின்றார்கள், கூடவே இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா அவருடைய மகளார் அவங்களும் வந்திருக்கிறாங்க. மகளார் வீட்டிலேருந்து வந்து அவங்க அந்த பகுதியில் இருக்காங்களே, அம்மாவும் வந்துட்டாங்க. அவன் பார்த்தேன் அவங்கள, அப்படி ரொம்ப மகிழ்ச்சியாக அவங்க ஐயா கூடவே இருந்து அவங்க செஞ்சு சர்வீஸுக்கு மேலே அந்த அவங்க மகளாரும் என் ஐயாவுக்கு எத்தனை சர்வீஸ் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யணும்னு அவங்களும் ஆர்வமாக செஞ்சாங்க. அப்படி ஒரு அன்பு, நான் சம்பாதிச்சதெல்லாம் இந்த அன்பு தான், இந்த மிகப்பெரிய அன்பை அடியாரிடமிருந்து உலகம் முழுவதும் நான் சிவனடியாருடைய அன்பை பெற்றிருக்கிறேன். எனவே மீண்டும் மீண்டும் முருகானந்தம் ஐயா அவர்களுக்கு அப்படி ஓ முச்சுவாய் என்ன முச்சுவாய் இந்தம்மா அது அப்படி அப்படி ஐயா செலுத்துகிற அன்பு. அதுபோல் இங்கே வந்து பார்த்தா இந்த பழமையான சபையில் எத்தனையோ ஞானிகள் எத்தனையோ சான்றோர்கள் அத்தனை பேர் அலங்கரித்த இந்த சபையில் எளியனும் வந்திருந்து அவங்க மலை போல் நான் ஏதோ ஒரு சிறு மடு போல் இருந்தாலும்
அவர்கள் இருக்கிற இடத்துல நான் வந்து நின்று பேசுகிறது எனக்கு எவ்வளோ பெரிய பெருமை தந்திருக்கிறார்கள். அதற்காக துணைத்தலைவர் அவர்களுக்கும் அம்மாவுக்கும் அம்மா வரவேற்பு ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க. அரியர புத்திரன் போன்ற மற்ற எத்தனையோ அடியார்கள் இங்கே கூடியிருக்கிறார்கள். ஃபோட்டோகிராஃபர் எங்கே இருக்காரா? அது நேற்றையிலேருந்து அவரும் என் மேலே சொல்லணாத அன்பு அவங்க. அவங்களுக்கும் எங்கள் கிருபாரன் ஐயா என்னை வரும்போதே சொல்லிவிட்டார், என்னை அதிகமாக சொல்லாதீங்க ஐயா வேண்டாம் அப்படின்ட்டு. அதாவது உண்மையிலே ஒரு ஆண்மகன் எதற்கு நாணுவான் என்று சொன்னால் புகழுக்குத்தான் நாணுவான். புகழ்தான் நாணம் ஒரு யானுக்கு, வேறு எதுக்குமே ஆண்மகன் நாணக்கூடாது. அதை போய்ச்சி வருகிற பொழுது ஒரு நாணம். எனவே அப்படி அவர்கள் சொன்னார்கள். அவர்களும் ரொம்ப அற்புதமாக எனக்கு துணை வந்திருக்கிறார்கள். திருநெல்வேலி சைவ சித்தாந்த கோட்டை என்ன அப்படி சிறப்புமிக்க திருநெல்வேலியில் ஒரு இரண்டு மூணு தடவை நான் வந்திருக்கிறேன். இப்பொழுதும் வந்து இப்பொழுது இந்த சபையில் அடியன் பேசுவதற்கு கிடைத்த இந்த வாய்ப்பை இறைவன் எனக்கு அளித்த பேராக கருதி அடியார் பெருமக்கள் அத்தனை பேருடைய திருவடிகளிலும் அடியேன் தனித்தனியாக விழுந்து வணங்குவது போல வணங்கி மகிழ்ந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பூர். தென்னாடுடைய சிவனே போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, குவளை கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு திருச்சிற்றம்பலம். உன் அடியார்தம் தாழ் பணிவோம் அவர்தமக்கே பாங்காவோம் என்று அப்பர் சுவாமிகள் சொன்னபடி அடியார் பெருமக்கள் அனைவரது திருத்தாள்களும் அடியேன் தெண்டனிற்று வணங்கி சமர்ப்பிக்கின்றேன். இங்கே ஒரு அருமையான ஒரு எழில் ஞான பூசை இங்கே நடைபெற்றது. ஞான நாள் நூல்களை ஓதல், ஓதுவித்தல், நற்பொருளை கேட்பித்தல், தான் கேட்டல் நன்று, ஈனமில்லா பொருளதனை சிந்தித்தல் ஐந்தும் ஈசன் அடி அடைவிக்கும் எழில்ஞான பூசை என்றார் உமாபதி சிவாச்சாரியார் அவர்கள். அந்த அளவிலே மிக அருமையான ஒரு ஈசன் அடி அடைவிக்கும் ஒரு நிகழ்ச்சியாக இங்கே ஒரு அருமையான பொழிவினை இங்கே கேட்டோம். சைவ சமயமே சமயம் என்று உலகமெல்லாம் பரவும் வண்ணம் சைவ சமயத்திற்கு ஒரு தூண்டுகோலாக ஐயா அவர்கள் விளங்கி கொண்டிருக்கின்றார்கள். மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்ற அந்த ஒரு கருத்து தான் அவருடைய தலையாய கருத்து. அந்த அளவிலே அவர் இந்த சபையிலே வந்து சைவ சபையிலே மிக பெருமை வாய்ந்த இந்த சபையிலே வந்து நமக்காக இந்த பொழிவினை தந்ததற்காக அவர்களுக்கு நாம் அனைவரும் நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். இந்த சைவ சபையானது துணைத்தலைவர்கள் கூறியது போல திருவிக்கா போன்ற மிகப்பெரிய அறிஞர்கள் ஞான மேதைகள் அலங்கரித்த ஒரு சபை. அந்த சபையை இன்று நமக்கு தந்தருளிய இந்த சபை செய்ய சபையை சேர்ந்த தலைவர்களுக்கும் உதவி தலைவர்களுக்கும் பொறுப்பாளர் அனைவருக்கும் நம் அனைவரது சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சி இங்கே இனிதாக நடைபெற முழு ஒத்துழைப்பும் தந்தவர் முழு காரணம் நமது அன்பர் ஐயா அவர்களை பற்றி நான் இங்கே ஒரு சில வார்த்தைகளை சொல்ல வேண்டும். அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய பில்டர், மதுரையிலே மிகப்பெரிய பில்டர். அவர் இந்த சிவத் அவருக்கு ஒரே நோக்கம் வந்து ஐயா அவர்கள் போனது சொன்னது போல திருத்தொண்டுதான். அப்பர் சுவாமிகள் சொன்னார் அல்லவா, என் கடன் பணி செய்து கொடுப்பதே தன் கடன் என்னை பேணுவதே என்று. அதுபோல அவர் முழு நேரமும் இந்த சிவப்பணியில் எப்படி அவரது வாழ்க்கைக்காக அந்த பில்டராக இருக்கின்றாரோ ஆனது அவரது உள்ளம் முழுவதும் திருத்தொண்டுதான். அதற்காக திருத்தோழர்களை கூட்டுவித்து திருத்தொண்டு புரிவதே அவர் தொண்டு. அவருக்கு நாம் அனைவரது சார்பின் மிக அதிகமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இங்கே பல வகைகளில் நமக்கு உறுதுணையாக இருந்த அம்மா காந்தி அவர்களுக்கு நாம் மிகுந்த காலையில் 7:30 மணிக்கே இங்கே வருகை தந்து இந்த சபையை நன்கு சுத்தம் செய்து நமக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எல்லார் சார்பின் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அம்மா அவர்களுக்கு நமது முருகானந்தம் அவர்கள் நன்றி தெரிவிக்க விரும்புகின்றார்கள். அம்மா அவர்கள் வாங்க, அவர்களுக்கு பொன்னாடை போதுகின்றார்கள். செல்வி நம்ம முருகானந்தம் அவர்களின் புதல்வி அவர்கள் திருக்கரத்தினால் நடந்து அரகர மகாதேவா. இங்கே இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் ஒளிப்பதிவு செய்து இணையத்திலே கதிர் டிவி என்ற ஒரு இணையத்திலே அது ஒளிபரப்பப்படும். அதற்கான பணிவு செலுண்ட நமது அன்பர் அவர்களுக்கு நமது அனைவர் சாலும் நன்றி.
நமது கணேசன், நமது அன்பர் கணேசன் அவர்கள் மிகப்பெரிய பொறுப்பாக இருந்து இந்த நிகழ்ச்சியில் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இங்கே அவர்கள் புகைப்படம் எடுப்பது நிழல் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இதோடு மட்டுமில்லை, அவர் பெரிய ஒரு சிவத்தொண்டர். அந்த அளவிலே அவருக்கு நான் அவருக்கும் நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இங்கே ஒரு இந்த உலகம் முழுவதும் பரப்பி கொண்டிருக்கும் ஐயா அவர்கள் நமது தெல்லையம்பதிக்கும் நான்காவது முறையாக இங்கே வந்து சைவ திருப்பணியை மேற்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் வர வேண்டும் அவர்கள் என்று கேட்டுக்கொண்டு அவர்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஐயா துணைத் தலைவர் அவர்கள் ஒரு வருடமாக சொல்லிக்கொண்டிருக்கின்றார்கள், ஐயா அவர்களை கூட்டி வர வேண்டும், இங்கே பொழிவு நிறுத்த வேண்டும் என்று. அது இன்றுதான் ஒரு அச்சாரம் போட்டது போன்று அமைந்திருக்கின்றது. இன்னும் நிறைய வாய்ப்புகள், அதற்கு நாம் அவர்களை வரவழைத்து அவர்கள் மூலமாக நிறைய செய்திகளை நாம் அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக அமையும் என்று நம்புகின்றேன். அண்ணா ஐயா துணைத்தலைவர்களுக்கும் இங்கே இந்த சபையில் ஊழியம் செய்த தொண்டு செய்த அனைத்து பணியாளர்களுக்கும் நமது அனைவரு சாலும் நன்றி செலுத்தி எனது நன்றி உரையை இதோடு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். எனக்கு நன்றி பகர வாய்ப்பு கொடுத்த இந்த சபைக்கும் நன்றி தெரிவித்துக் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.